இப்போ நாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது தெளிவு, ஞானம், இது என்னங்கிறத நம்ம முதல்ல பார்க்குறோம். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ஒரு மையமான ஒரு அம்சம். அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் வேறு வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதனால் முதல்ல எது அண்டர்ஸ்டாண்டிங், எது தெளிவுங்கிறத நாம் வந்து முதல்ல பார்க்குறோம். அடுத்தாப்பில் நம்முடைய ஒரு கான்செப்டில் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிற மாதிரி உள்ள அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த அகம்புறம்னா என்னங்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா வேறு யாரும் அதை அவ்வளோ தூரம் ஒன்றும் ஸ்பெஷலைஸ் பண்ணலை யாரும். ஆனால் நம்முடைய இதில் மட்டும்தான் அது கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த அகம்புறங்கிறத நம்ம ரெண்டாவது பார்க்குறோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்னச்சுன்னா, ஆன்மீகத்தில் ஒரு மையமான பகுதி இந்த நான் யார், நான்னா என்னங்கிறது ஒரு மையமான பகுதி, அதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டதை வந்து நாம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம புரிஞ்சது சரிதானாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதோட நம்முடைய சப்ஜெக்ட் எல்லாமே கவர் ஆயிடும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறத நம்ம கடைசியாக வச்சுக்கிடுவோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட நம்முடைய கருத்துக்கள் எல்லாருக்குமே ஓரளவு புரிஞ்சிருக்கும். யாருமே புது முகங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் முகாமில் கலந்துக்கிடுவோம். அதனால் இங்கே வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நாம் பேசுகிறத விட நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லி அதை கலந்துரையாடலாக இருந்தால் தான் கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும். அதனால தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கலந்துரையாடல் முகாம் மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். இப்போ இது வந்து நீங்கள் உங்கள் கேள்விகள் வந்து இது தேவையான கேள்வியாக தேவையில்லாதான கேள்வியான்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. உங்கள் மனசில் என்ன பட்டதோ அதை நீங்கள் ஓப்பனாக நீங்கள் கேட்டால் தான் ஒருவேளை அது வந்து உங்களை மாதிரி நிறையவருக்கு பயனுடையதாக இருக்கும். சிலவங்க வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து எல்லாருக்கும் பயனுடையதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கேட்குறது வந்து கொஞ்சம் ஓப்பனாக தைரியமாகவே கேட்டுறது தான் நல்லது. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது மூலமாக நமக்கு அந்த மேட்ரை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக நம்ம வந்து பல கோணத்துலேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நாலு சப்ஜெக்டாக நம்ம பிரிச்சுருக்குறோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்டை தாண்டியும் சில கேள்விகள்லாம் இருக்கும். அதை பொதுவாக நம்ம கடைசியாக வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம டைம் இருக்குது. நம்ம எல்லா முழு நேரமாக எல்லா டாப்பிக்குமே மட்டுமே நம்ம கவர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் வந்து நிறைய டைம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம ஜெனரல் க்வெஸ்சன், அதாவது நம்ம இந்த சப்ஜெக்ட்டு போகவும் கூட எந்த கேள்வி இருந்தாலும் கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா எல்லா சம்மந்தமாகவும் எல்லா அம்சத்துலேயும் நம்ம அதை தெளிவுபடுத்தினா தான் ஒரு டோட்டல் வியூ நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம எல்லா ஆஸ்பெக்டையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, என்னென்ன சப்ஜெக்டில் நம்ம டீல் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம பண்ணோம்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டாக முடிச்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அதனால் நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட் வாரியாக முடிச்சுட்டு, இப்போ அதுபோக என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக சில கேள்விகள் இருக்கும். அதாவது அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும். இந்த நம்ம சப்ஜெக்டோட இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையோட தொடர்புடையது கேள்வியாகவும் இருக்கும். இப்போ அது என்னன்னு சொல்லி அந்த வாழ்க்கை சம்பவத்தோடு இணைச்சி நம்ம பார்க்கும்போது எப்போ பார்த்தா சரியாக இருக்குன்னு சொன்னால், இந்த அகம்புறங்கிற டாப்பிக்கை நம்ம முடித்ததுக்கப்புறம், அல்லது அந்த அகம்புறத்தில் நாம் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அது சம்மந்தமான உங்களுடைய பிரச்சனையை அணுகி கூட நீங்கள் கேட்கலாம். என்னுடைய பிரச்சனை எப்படி இருக்குது, இந்த பிரச்சனையில் நான் எப்படி செயல்படுறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கும். அதனால் முதல்ல வந்து இந்த தெளிவுனா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு. அதனால் முதல்ல வந்து அந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோடு ரிலேட்டடாக கேள்விகள் கேட்டாங்கன்னா அது வந்து முதல்ல அதில் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் அதே நீங்கள் நினச்சிங்கன்னா சரியாக வராது. நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை மாறுதா மாறில்லையான்னு சொல்லி நீங்கள் அதை நினச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது சரியாக வராது. அதுக்கு வந்து உங்களுக்கு செகண்ட் அந்த அகம்புறம்னிட்டு சொல்லி நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போந்தான் வந்து நம்ம வந்து அந்த தெளிவாக அதை அண்டை இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம், எதையுமே விட போகிறதில்ல. அதனால் வந்து நம்ம உண்மையிலே என்னென்னா, நம்முடைய ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அப்படியே மூட்டை கட்டி வைக்க போகிறதில்ல. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோட இணைச்சி தான் அதை நம்ம பார்க்க போகிறோம்.
அப்போ நடைமுறை வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதை என்னன்னு கேட்டுச்சோம்னா, அந்த அகம் புறம்ங்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையோடு இணைச்சே நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அதே மாதிரி பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படி தீர்வு காணணும்னு சொல்லி தெரியாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே அது பயனுடையது, உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இப்போ நாம் வந்து முதல்ல நாம் வந்து இந்த தெளிவுனா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன. இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான், இந்த தெளிவை தான் என்ன சொன்னால் ஞானம்னு சொல்லிடுறேன். இந்த ஞானம்னு சொல்லி சொன்ன உடனேயே நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய மலைப்பான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம், ஒரு சராசரி மனிதனால் அடைய முடியாத ஒரு பெரிய விஷயங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு. அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதை சொன்னவங்க வந்து தப்பாக நம்மளை வழி நடத்தணும்னு சொல்லி சொல்லலை. உண்மையிலே ஒரு உயர்ந்த இடம் இருக்குது, அந்த உயர்ந்த இடத்துக்கு நீங்கள்லாம் போகணும்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் தான் அவங்க வழி காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம அந்த உயர்ந்த இடம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானத்தை விடையும் உயர்ந்த இடம் வந்து லிபரேஷன் நம்ம சொல்லணும். இந்த முக்தி, மோட்சம், லிபரேஷன், விடுதலை, என்ன பேர் வேணாலும் கொடுத்துலாம், புத்தரை கொடுத்துனா நிர்வாணம்னு சொல்லிடுறார், நிர்வாண நிலைங்கிறாரு. இப்படி ஏதோ ஒரு இடத்துல வந்து உயர்ந்த உச்சமான நிலைங்கிறது எல்லாரும் உண்மையிலே ஞானிகள் இருக்கிற நிலை, எல்லாரும் முக்தி அடைகிற நிலை, ஜீவன் முக்த நிலைன்னு எல்லாம் சொல்லக்கூடிய அந்த முக்தி நிலை தான் வந்து இருக்கிறதுலே உயர்ந்த நிலை. நான் என்ன பண்ணிடுறாங்க, அந்த முக்தி நிலைக்கு ஞானங்கிற பேரையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. நான் நீங்கள் சாஸ்திரங்கள், வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதாந்த சாஸ்திரங்களில் தெளிவாகவே சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க வந்து இந்த விளக்கங்கள் சொல்கிறதுல வேணால் கொஞ்சம் ஒரு இப்படியா அப்படியான்னு சொல்லி டவுட் ஏற்படுற மாதிரி சில விளக்கம் சொல்லிடுறாங்களே ஒழிய, மற்றபடி சாஸ்திரங்கள்லையும் தெளிவாகவே சொல்லிடுது, ஞானம் வேறு முக்தி வேறுங்கிறது தெளிவாகவே சொல்லிடுது. அப்போ அந்த ஞானம்னா என்ன, முக்தினா என்ன, ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், ஞானங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம், அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். இப்போ நிறைய பேர் என்னென்னு சொன்னால், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கையும் முக்தியையும் சேர்த்து இணைச்சி வச்சிடுறாங்க. ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து வெறும் இன்டலெக்சுவலான மேட்டர் தான், ஒரு அறிவுபூர்வமான மேட்டர் தான். ஒரு கணக்கை வந்து எப்படி போடுறது, என்ன மாதிரி அணுகுனாலும் ஒரு கணக்கை நம்ம வந்து சரியாக போட முடியுங்கிறதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான விஷயம். இதே மாதிரி தான் ஒரு அறிவுபூர்வமான விஷயந்தான் ஞானங்கிறது. ஆனால் இவங்களுக்கு அவங்க வந்து என்ன எழுதிடுறாங்கன்னு சொன்னால், அந்த முக்தியையும் ஞானத்தையும் இணைச்சே பேசுகிறதுனால என்ன ஆயிட்டுன்னு சொன்னால், அது வந்து அறிவுபூர்வமான விஷயம்ல, அறிவையும் கடந்த ஒரு விஷயம்னு சொல்லிடுறாங்க. உண்மையில் முக்திங்கிறது அறிவையும் கடந்த விஷயம்தான். ஆனால் அந்த அந்த முக்திக்கு ஞானங்கிற பேரை கொடுத்தனால ஒரு தப்பான எண்ணத்தை க்ரியேட் பண்ணிடுறோம். அப்போ ரெண்டையும் சரியான முறையில் பிரித்து பேச தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால், இந்த மேட்ரே ரொம்ப சுலபமானது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறதே ரொம்ப சுலபமானது. ஒரு சாதாரண ஒரு 14 வயசு பூர்த்தி அடைஞ்ச ஒரு சராசரி மாணவன், ஒரு சின்ன ஸ்டூடெண்ட்டு கூட இதை புரிஞ்சுக்கிட முடியும். ஆனால் அவனுக்கு அந்த புரிதல் தேவையில்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் புரிஞ்சுக்கிடக்கூடிய மேட்டருங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம். ஏன்னா இதில் என்னென்னு சொல்லிச்சோம்னா, அந்த முக்தி சம்மந்தமாக நம்ம எதையாவது செய்யணுமா, இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட்டுங்கிறது முக்தி தான் கிரேட்டஸ்ட்டு. சரி, அந்த முக்திக்காக நம்ம எதாவது செய்யணுமானா, முக்திக்காக நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அவ்வளோ பெரிய கிரேட்டஸ்டாக உள்ள விஷயம் வந்து என்னென்னா, நம்ம எதுவுமே செய்யாத நிலையிலே அந்த முக்திங்கிறது நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம எதையாவது செய்யணும்னு சொன்னால், அது எங்கே செய்யணும்னு சொன்னால், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் நமக்கு வேலை இருக்குது. நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட, இந்த ஞானத்தோடு மட்டும்தான் தொடர்புடையதாக இருக்குது. அப்போ அங்கே வேலை இருக்குது, வேலை இல்லாமல் இல்லை. நம்ம எதையாவது செய்து எதையாவது ஒன்று சரியான முறையில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னால், நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் உழைக்கணும், கொஞ்சம் அது சம்மந்தமாக விசாரிக்கணும், அது சம்மந்தமான ஒரு ஆராய்ச்சிகளில் ஈடுபடணும், பலவற்றையும் ரெஃபர் பண்ணணும், நாமளாக ஒரு முடிவுக்கு வரணும். அது எல்லாமே எந்த அந்த வேலைகள் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் இருக்குது, இந்த ஞானம் அடைகிறது வரைக்கும் இருக்குது. நான் லிபரேஷனுக்காக நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது. இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன, எதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ எத்தனை, எனக்கு உதாரணமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிடுறோமோ புரிஞ்சுக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் விளைவு ஏற்படுது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு நண்பரை பார்க்குறோம், அந்த நண்பரை பார்த்து அது நண்பர் தான் சொல்லி நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கிறோம். அந்த ரெகனைஸ் பண்ணுறது, இது நம்ம நண்பரா நண்பர் இல்லையான்னு சொல்லி நம்ம டவுட் பண்ணிட்டோம்னு சொன்னால், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னே அர்த்தம் இல்லை.
இவர் நண்பர் தான்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் உடனே நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வந்துடும். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கொஞ்சம் இருட்டு நேரமாக இருக்குது, நம்ம ஒரு ஒரு காட்டு பிரதேசத்தில் போயிட்டுருக்குறோம், அங்கே ஒரு பாம்பு ஒன்று கிடக்குது, அந்த பாம்பை பார்த்து பாம்பு தான்னு சொல்லி ரெகனைஸ் பண்ண உடனே நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டோம். அப்போ என்னென்னு சொன்னால் அந்த பாம்பை பாம்புன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாம்பை பாம்புன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் அது ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். இது பாம்பாக இருக்குமா பாம்பு இல்லையான்னு சொன்னால் நமக்கு பயம்லாம் ஏற்படாது, ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் ஏற்படும் மொழியே பயம்லாம் ஏற்படாது. உண்மையிலே பாம்பு தான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா பயம் ஏற்பட்டு உடனே நம்ம அந்த இடத்த விட்டு நின்றுடுவோம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிடுறது தான் ஒரு செயலை கொண்டு வரும். அப்போ நம்ம எதை எப்படி புரிஞ்சுக்கிடணுமோ அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த புரிஞ்சுக்கிடுறது செயலாக மாறிடும். நம்ம புரியலை அது இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமான்னு சொல்லி சொன்னால் அது வந்து புரிஞ்சுக்கிட்டது ஆகாது, அது செயலை கொண்டு வராது. அப்போ நமக்கு வந்து இந்த நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுனா இப்போ ஞானங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிடும், இதுதான் ஞானம்னு சொல்லி நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஞானம் வந்து ஆக்சுவலாக அப்படியே லிபரேஷனாக மாறிடும். அந்த லிபரேஷனுக்கு வந்து அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய லிபரேஷனுக்கு அது உதவியாக மாறிடும். ஏன்னா அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதோட லைட் பண்ணியிருக்கு, நம்ம சரியாக புரியலைன்னு சொல்லி சொன்னால் அந்த லிபரேஷனை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது சரியான முறையில் செயல்படாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டது வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இப்படி தான் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அந்த புரிதல் வந்து நமக்கு வேலை செய்யும். இப்போ இந்த புரிதலை தான் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தரும் இதை தான் அடைஞ்சிருக்கிறாங்க, எல்லா ஞானிகளும் இந்த புரிதல் தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க விளக்கங்கள் சொல்லும் பொழுது தான் அவங்க எப்படி இல்லாமல் சொல்லி அதை குழப்பியெல்லாம் வச்சிடுறாங்க. அது வந்து குழப்பணுங்கிற நோக்கத்தில் யாரையுமே, திசை திருப்பணுங்கிற நோக்கத்தில் யாருமே சொல்லலை. எல்லாருமே நல்ல ஒரு எண்ணத்தோடு நாம் அடைஞ்சது மற்றவங்க அடையட்டுமேங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்லிடுறாங்க. சிலவங்க என்னென்னு சொன்னால் அவசரப்பட்டு சில இதுகளை பண்ணிடுறாங்க. இப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். எங்கள் ஃபாதர் வந்து என்னென்னு சொன்னால் அவர் இந்த விசக்கடிக்கு வந்து ஒரு ஒரு ஆசிட் ஒன்று வாங்கி வச்சுருந்துருக்குறாங்க. அந்த ஆசிடில் வந்து ஒரு ட்ராப்பு வந்து அந்த விஷம் ஏதாவது ஒரு ஒரு பூச்சி ஏதாவது கடிச்சதுன்னு சொன்னால், ஒரு தேளோ இல்லை பூரானோ அந்த மாதிரி ஏதாவது கடிச்சிதுன்னு சொன்னால் அது எந்த இடத்துல கடிச்சிருக்குதோ அந்த கடி வாயில் வந்து ஒரு ட்ராப் லேஸாக வச்சா போதும், அந்த விஷம் அப்படியே முறிஞ்சு போயிடும். இப்போ அதே மாதிரி நான் சிறு வயசாக இருக்கும் பொழுது நாங்கள் வசித்த பகுதி வந்து ஒரு கிராமம், அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் பூச்சிகள்லாம் வை சர்வசாதாரணம் போகிறோம். அப்போ ஒரு தடவை ஒரு பூரான் கடிச்சிட்டது. அப்போ ஃபாதருக்கு என்னென்னா அவங்க எத்தனை பேருக்கும் அதே மாதிரி அந்த ஆசிடை போட்டு எல்லாருக்குமே இது பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சொந்த பையனுக்கு கடிச்சின உடனே ஒரு ஆர்வத்தில் ரொம்ப அவசரமாக கொட்டினதில் அந்த ஆசிட் நிறைய அதிகமாக விழுந்துச்சு. அது கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னால் அந்த பூரான் கடித்ததை விட இந்த ஆசிட் பட்டதுனால தான் அதிகமான பிரச்சனை ஆகிடுச்சு. அந்த பட்டடம் ஆசிட் பட்டடெல்லாம் அப்படியே வெந்து போச்சு. இப்போ இந்த மாதிரி தான் என்ன ஆயிருந்துச்சுன்னா சிலவங்க வந்து நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினச்சி கொஞ்சம் பிரச்சனையை பண்ணி விட்டு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் சொல்லி சொன்னால் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மோசமான அளவில் இப்படி பண்ணிட்டாங்களாங்கிறக்காக நம்ம ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க நல்ல விஷயங்கள் எத்தனையோ சொல்லியிருக்கிறாங்க. நான் அவங்க நல்ல அவங்களுடைய சொன்ன நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம பையனுக்கு எடுத்துக்கிடலாம், எது இதெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கோ அதை எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நம்ம எதை புரிஞ்சுக்கிடணும், என்ன புரிஞ்சுக்கிட்டால் சரியாகும். இப்போ நமக்கு வந்து உடல் நல்ல சரியில்லைன்னு சொல்லி டாக்டரை போய் பார்க்க போகிறோம். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் சாப்பாடு தான் உங்கள் நோய்க்கு காரணம்னு சொல்லிடுறாங்க. சாப்பாடு ஆகாரத்திலிருந்து தான் நோய் வந்திருக்குன்னு சொல்லி ஆகாரம் வந்து சாப்பாடு தான் காரணம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம சாப்பாட்டை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட முடியுமா? சாப்பாட்டு தான் நோயின்னு சொன்னால் சாப்பாடை நிப்பாட்டினா என்ன ஆகும், உயிர் வாழவே முடியாது. அப்போ சாப்பாட்டில் தான் நோயின்னு சொல்லி சொன்னால் சாப்பாட்டில் உள்ள சில பொருட்கள் நோயைக்கு உண்டு பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. இப்போ உதாரணமாக சிலவங்களுக்கு சால்ட் ப்ராப்ளம் இருக்கும், சிலவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ எது ப்ராப்ளமோ அதை வந்து டீல் அதை மட்டும்தான் டீல் பண்ணும், மொத்த சாப்பாட்டையுமே டீல் பண்ணி இது பண்ணிடக்கூடாது. இப்போ அதே மாதிரி தான் என்ன சொன்னால் நம்முடைய மனசு தான் வந்து நம்முடைய பிரச்சனைகளுக்காக காரணம் வந்து நம்முடைய மனசு தான். பிரச்சனைக்குள்ள காரணம் வந்து காரியம் வந்து நம்ம மனசில் இருக்கிறதுனால மனசில் தான் இன்ப துன்பங்கள்லாம் இருக்குது, மனசில் தான் அறியாமை இருக்குது, மனசில் தான் எல்லா பிரச்சனைகளும் மனசு தான் காரணமாக இருக்குது.
இப்போ மனசு தான் பிரச்சனைக்கே காரணம்னு சொல்லி சொன்னால், அப்போ மனசே செயல்படாமல் மனசை கடந்து போயிடணுமா? இது இப்படி ஒரு அணுகுமுறையில் தான் என்னென்னு சொன்னால், சிலவங்க வந்து தவம் தியானங்கள் பண்ணி அப்படியே சமாதி நிலைக்கு போயிடுறாங்க, மனசே கடந்து போயிடும்னு சொல்லி போயிடுறாங்க. இப்போ மனசை கடந்து போயிட்டாங்கன்னு சொன்னால், பழையபடி அவங்க சமாதி நிலையிலேருந்து திரும்பி வந்தாங்கன்னு சொன்னால் பழையபடி அதே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டாங்க. நல்லா தூங்கி விழிக்கும், தூங்கிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய பிரச்சனைகள் போயிட்டு, நான் தூங்கிட்டேன் பிரச்சனைகள்லாம் போயிட்டுன்னு சொல்கிற மாதிரி தான், தூங்கி முடிச்சவரை பழையபடி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்போ உண்மையில் இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், அதில் எது மனதில் உள்ள பகுதியில் எது பிரச்சனையான அம்சமோ அதை மட்டும் நம்ம வந்து, அது பிரச்சனையான அம்சம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை மட்டும் நம்ம அந்த பிரச்சனையான அம்சத்தை நம்ம டீல் பண்ணால் போதும். இப்போ நம்முடைய மனசில் வந்து பிரச்சனையான அம்சம் எது? இப்போ நம்ம மனசு தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், மனசில் வந்து அறிவுன்னுட்டு ஒரு பகுதி இருக்கு, உணர்வுன்னுட்டு ஒரு பகுதி இருக்கு. நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்ம எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம், வருத்தம் ஏற்படுது, பயம் ஏற்படுது, கோபம் ஏற்படுது, இப்போ எத்தனை விதமான உணர்ச்சிகள், இதெல்லாம் நம்ம எமோஷன்ஸ் அல்ல ஃபீலிங்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது நம்முடைய மனதில் இது ஒரு பகுதி, இதுதான் கான்சியஸாக இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ் பார்ட். நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கான்சியஸ் பார்ட் தான் மனதில் உள்ள ஒரு பகுதி. இந்த மனதில் இன்னொரு பகுதி நம்முடைய அறிவு, இந்த அறிவை வச்சு தான் நம்ம எல்லா காரியமும் பண்ணுறோம். இப்போ இந்த அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இந்த உணர்ச்சிகளை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இந்த உணர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணணும், இந்த அறிவை நம்ம என்ன பண்ணணும். இப்போ இந்த மனசில் ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்குறோம். இப்போ இதில் நம்ம விளங்கிட வேண்டிய பகுதி வந்து, இந்த உணர்ச்சி சம்மந்தப்பட்டதாக இருக்கா இல்லை இந்த அறிவு சம்மந்தப்பட்டதாக இருக்கா என்று சொல்லி சொன்னால், அது வந்து அறிவு சம்மந்தப்பட்ட பகுதி. ஏன்னா உணர்ச்சிகள்ங்கிறது எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா உணர்ச்சிகளுமே தானாமே வரும். அந்த உணர்ச்சிகளை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது உணர்ச்சிகள் வந்து எந்த உணர்ச்சிகளையும் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. நாம் கிரியேட் பண்ணோன்னு சொன்னால் அது உண்மையிலே உணர்ச்சியாகவே இருக்காது. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு சினிமாவில் நடிக்கிறோன்னு வச்சுக்கிறேன், ஒரு டைரக்டர் சொல்கிறார், ஐயா கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி நடிங்க, கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிங்கன்னு சொல்கிறார். நாம் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை காட்டுறோம், பயப்படுற மாதிரி காட்டுறோம் அல்லது வருத்தப்படுற மாதிரி காட்டுறோம். இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான், அது உண்மையான வருத்தமாகவோ உண்மையான பயமாகவோ இருக்காது. அது உண்மையான பயமாகவோ உண்மையான வருத்தமாக இருந்துன்னு சொன்னால், அது நம்ம பாடியில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தும், நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்தில் அது வேலை செய்யும், நம்ம உடலெல்லாம் அப்படியே தோன்றுறோம். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் உண்மையான உணர்ச்சி கிடையாது. உண்மையான உணர்ச்சி என்னென்னு சொன்னால், அது அதுவாக வரும், அது நம்ம கண்ட்ரோல்லையும் கிடையாது. உண்மையிலே நம்ம கண்ட்ரோலில் நம்மளுடைய உணர்ச்சிகள் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் இருப்போம். யாருமே வந்து மகிழ்ச்சி தவிர வேறு எந்த உணர்ச்சியுமே நம்ம வச்சுக்கிட மாட்டோம், எல்லாம் நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்போம். உண்மையில் அந்த உணர்ச்சிகள் வந்து நம்ம கையிலேயே கிடையாது. அப்போ நம்ம உணர்ச்சிகளை வந்து நம்ம டீல் பண்ண வேண்டிய, நம்ம உணர்ச்சிகளை வந்து இது இப்படி அமைக்கணும் அப்படி அமைக்கணும் வீட்டில் நம்ம அது நம்ம கையில் இல்லை. அப்போ இதில் என்னன்னா, பிரச்சனைக்குரிய பகுதி எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்ம அறிவில் தான் பிரச்சனைக்குரிய பகுதி. அந்த ஒரு பகுதி தான் நம்ம அறிவுபூர்வமாக நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம அறிவு தான் டிசைட் பண்ணும். அறிவு தான் ஒன்று விளங்கிடுது, இது நல்லது கெட்டது, இது வேண்டியது வேண்டாதது, இது நண்பர் இதுக்கு வேண்டாதவர்னுட்டு சொல்லி எல்லாத்தையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிறது வந்து நம்முடைய அறிவுங்கக்கூடிய பகுதி தான். இந்த அறிவுங்கிற பகுதியில் தான் நம்மளுடைய இந்த ஞானம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இந்த அறிவுங்கிற பகுதியில் தான் வரும். இதெல்லாம் வெறும் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நம்ம ஒரு புத்திபூர்வமான ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் லெவலில் இது இப்படி தானா அது அப்படி தானா. இப்போ நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து நண்பரை நண்பர்னு புரிஞ்சுக்கிட்றோம், நமக்கு வேண்டாதவர் வேண்டாதவர்னு புரிஞ்சுக்கிட்றோம், ஒருத்தரை வந்து இவர் இன்னார்னுச்சில அவருடைய பேர விலாசத்தோடு புரிஞ்சுக்கிட்றோம். இப்படி நம்ம வந்து நம்ம ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி செயல்படக்கூடிய பகுதி தான் நம்முடைய அறிவு. இந்த அறிவுங்கிற பகுதியில் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இடமே இந்த அறிவுங்கிற பகுதியில் தான் இருக்குது. இந்த உணர்ச்சிங்கிற பகுதியில் நம்ம எதுவுமே, ஏன்னா அது நம்ம கையிலே கிடையாது, அது அது போக்கில் தான் வரும், அது கையில் நம்ம அதை நம்ம டீல் பண்ணவே முடியாது. அப்போ நமக்கு வந்து
எது நமக்கு இருந்துன்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம டீல் பண்ணக்கூடிய பகுதி எதுன்னு சொன்னால் இந்த அறிவுங்கிற பகுதி தான் நாம் டீல் பண்ணக்கூடிய பகுதி. அப்போ அந்த அறிவுங்கிற பகுதியில் நாம் என்ன முடிவுக்கு வரமோ அந்த முடிவு தான் நம்மளை செயல்படுத்தும். அது நம்மளையும் அதுதான் செயல்படுத்துது. நாம் சூழ்நிலையை எப்படி டீல் பண்ணணும்னாலும் நம்ம அறிவை வச்சு தான் டீல் பண்ணணும். இப்போ நாம் எத்தனையோ தொழில்கள் பண்ணுறோம், அத்தனை தொழில்களையும் நம்ம எதோடைய எதோடைய உதவியோடு பண்ணுறோம்னு சொன்னால் நம்ம உணர்ச்சிகளை வச்சு பண்ணலாம், நம்ம அறிவை பயன்படுத்தாமல் பண்ணுறோம். நம்ம உணர்ச்சிகளை பயன்படுத்தி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது அந்த உணர்ச்சிகளை எப்போ வரும், என்ன உணர்ச்சி எப்படி வரணும்னாலும் சொல்ல முடியாது, நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. அது அது போக்கில் தான் வரும், அது போக்கில் போயிடும். அதை வச்சு நம்ம எந்த தொழில்களையுமே எந்த முயற்சியுமே எதையுமே பண்ண முடியாது. நாம் எதையாவது ஒரு தொழிலை பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் அறிவை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இந்த அறிவை பயன்படுத்தி நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத வந்து நம்ம திட்டமிடுறோம். சப்போஸ் நமக்கு வந்து போதுமான அறிவு இல்லைன்னு சொல்லணும்னா அது சம்மந்தமான ஒரு எக்ஸ்பர்ட்கிட்ட, அது சம்மந்தமான ஒரு சிறந்த அறிஞர்கள்ட்ட நம்ம கேட்டு அவங்களுடைய வழியை பின்பற்றி நம்ம முயற்சி பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, சரி நாளையிலேருந்து நான் டாக்டர் ஆகிடுவேன்னு சொல்லி சொல்ல முடியாது. நீங்கள் டாக்டர்கிட்ட நிறைய அது முன்னால் உள்ளவங்களுடைய எத்தனையோ நூல்கள் இருக்குது, எத்தனையோ அது சம்மந்தமான டாக்டர்ஸு விஞ்ஞானிகள் எல்லாருடைய இதுகள் எல்லாத்தையும் அந்த நாலேஜெல்லாம் நீங்கள் பெற்றுக்கிட்டுறீங்க. பிறகு அவங்க கூட உட்காந்து ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறீங்க, அந்த அளவில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டுறீங்க. அப்புறம் அந்த அறிவை பயன்படுத்தி தான் நீங்கள் ஒரு டாக்டராக செயல்பட முடியும். இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாந்தாலும் கூட நீங்களாக ஒரு தொழில் உங்கள் இஷ்டப்படிலாம் ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸாக வராது. அப்போ அது சம்மந்தப்பட்ட அளவில் நீங்கள் மெட்டீரியல்ஸை நீங்கள் கேதர் பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட நாலேஜை கேதர் பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் எப்படி நடத்துகிறாங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படிப்பட்ட அந்த பின்னணியில் நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் அந்த தொழில் வந்து சக்ஸஸ் ஆகும். நான் மட்டும் எனக்கு இப்படி தோணிச்சு நான் செஞ்சேன்னு சொன்னால் அது நஷ்டமாயிடும். அப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம அறிவு வந்து உதவியாக இருக்குது. அறிவை வச்சு தான் நம்ம எல்லா செயல்லையும் நம்ம செய்யணும். இப்போ இந்த அறிவு வந்து அங்கே எதில் வந்து அந்த அறிவில் வந்து எது வந்து அஞ்ஞானமாக இருக்குது? நம்ம அறிவு வந்து எல்லா வகையிலையும் உதவியாக இருக்கிற அறிவில் இந்த அஞ்ஞானமும் சேர்ந்துருக்கு. இந்த அறிவில் இருக்கக்கூடிய அஞ்ஞானங்கிற பகுதி தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அது எப்படி அந்த அறிவில் வந்து அது என்ன பண்ணுனா அது ஞானம்னு சொல்லி கன்சிடர் பண்ண முடியும் என்கிற ஒரே ஒரு சின்ன அணுகுமுறை தான், ஒரு சின்ன ஒரு 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 விஷயந்தான். அந்த அறிவுக்கு வந்து நம்ம உணர்ச்சிகள் சம்மந்தமாக அதுக்கு எந்த வேலையுமே கிடையாது, உண்மையிலே அப்படி கிடையாது. ஏன்னா உணர்ச்சிகளுக்கும் நம்முடைய அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த உணர்ச்சிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டுருது. இப்போ நம்ம வந்து நம்ம அறிவு தான் ஒருத்தர் பார்த்து நண்பர்னு சொல்லி நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுது. ஐடென்டிஃபை பண்ண நிமிஷத்துலேயே உணர்ச்சிகள் வந்து ஒரு மகிழ்ச்சியான உணர்ச்சியோ அல்லது நமக்கு வேண்டாத ஒரு பார்த்தோடனே ஒரு வெறுப்பான உணர்ச்சியோ வருதுக்கு நம்ம அறிவு ஒரு வகையில் காரணமாக இருக்குது. நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பிரித்து காட்டுது. இப்போ அந்த நிலையில் என்னென்னு சொன்னால் இப்போ அந்த உணர்ச்சிகளை வந்து உணர்ச்சிகள் அதுபோக்கில் போயிட்டுருக்கு, நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்ச்சிகளை பொறுத்தளவில் இந்த அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டது தான் உண்மையான புரிதலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து என்னென்னு சொல்லி உணர்ச்சிகளுக்கு அந்த அறிவு காரணமாக இருக்கலாம், ஆனால் இருந்து நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தரை நண்பரை நண்பர்னே புரிஞ்சுக்கிட்டதுனாலையோ நமக்கு வேண்டாதவர் வேண்டாதவர்னே புரிஞ்சுக்கிட்டதுனாலையோ ஒரு ரியாக்ஷன் நமக்கு ஏற்படுது. அந்த ரியாக்ஷன் தான் நம்முடைய உணர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. அப்போ நம்ம அறிவே ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அப்புறம் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி இறங்கிது. ஏன்னா நம்மளை நம்ம வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி தான் அந்த உணர்ச்சிக்கு காரணமாயிட்டோம், நம்முடைய அணுகுமுறை தான் ஏதோ ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லி நாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். அப்போ நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணி இந்த உணர்ச்சிகளை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிடலாம், இந்த உணர்ச்சிகளை சரி பண்ணிடலாம் சொல்லி நம்ம ஒரு எண்ணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம எடுக்கும் பொழுது தான் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு தேவையில்லாத ஒரு போராட்டம் நமக்குள்ளே ஏற்படுது. அப்போ அந்த போராட்டங்கிறதே என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் ஏற்படக்கூடிய போராட்டமாக இதுதான் நம்முடைய அகப்போராட்டமாக இருக்குது. அப்போ நம்ம அந்த உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் நம்ம அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லை
அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த புரிதலை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம். ஆனால் இந்த புரிதல் வந்து எப்படி ஒரு சுப்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியும்? ஏன்னா நமக்கு வந்து எதையோ ஒன்று அடையணும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதையோ ஒன்று அடைகிறதுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி உதவி பண்ணும்? நம்ம அந்த உணர்ச்சிகளுக்கு பண்ண வேண்டிய ஒன்றுமே பண்ண வேண்டியில்லை, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அடைய வேண்டிய ஒரு சுப்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங்கை, சுப்ரீமான ஒரு ஸ்டேட்டை நம்ம எப்படி அடைய முடியும்? இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், உண்மையில் அப்படி ஒரு சுப்ரீம் ஸ்டேட்டுன்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? அந்த சுப்ரீம் ஸ்டேட்டினுடைய தகுதி தான் என்ன? ஏன்னா உண்மையிலே வந்து ஒரு சுப்ரீமான ஒரு நிலை இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அந்த இடத்த போய் நம்ம அடையணும். அப்படி அந்த சுப்ரீமான ஒரு ஸ்டேட்டுன்னா அப்படி என்ன நிலை? இப்போ நம்ம உண்மையிலேயே நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து அடையிற வரைக்கும் அந்த நிலையை வந்து கற்பனையில் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு நிலை இருந்தால் அது எப்படி தான் இருக்கும்? நம்ம எப்போ இப்படி தான் கற்பனை பண்ணாலும் ஒரு ஆனந்தமான ஒரு நிலை, ஒரு அமைதியான நிலை. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். எந்த நிலையாக இருந்தாலும் கூட நாம் வந்து அதை அனுபவித்து அறிகிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கணும். நம்ம அனுபவித்து அதை ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அனுபவித்து ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம எடுக்கும்போது அது ஒரு அனுபவமாக தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா எந்த அனுபவமாக இருக்கட்டும், இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்வீட் நம்மளுக்கு நல்லா பிடிக்கும், உங்களுக்கு பிடித்தமான ஸ்வீட்டை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. காரமே உங்களுக்கு பிடிக்காது, ஸ்வீட்டு தான் நல்லா பிடிக்கும்னு சொல்லி வச்சுக்கோம். இந்த ஸ்வீட்டே வந்து நீங்கள் திருப்பி திருப்பி சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. காலையிலையும் ஸ்வீட்டு, மத்தியானம் ஸ்வீட்டு, சாயங்காலம் ஸ்வீட்டு, ஸ்வீட்டை தவிர வேறு எதுவுமே சாப்பாடு இல்லைங்கிற மாதிரி ஸ்வீட்டே சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே என்ன தோணும்னு சொன்னால், கொஞ்சம் காரம் சாப்பிட்டா பரவாயில்ல, காரமே உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் கொஞ்சம் காரம் சாப்பிட்டா பரவாயில்லையாங்கிற எண்ணம் வந்து. அப்போ எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த அனுபவமாக இருந்தாலும் அந்த அனுபவம் வந்து திகட்டி போயிடும். ஆனால் நாம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு அனுபவம் தான் அந்த உண்மையான உயர்ந்த நிலைங்கிறது ஒரு அனுபவங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். இன்னும் சில அனுபவங்கள் வந்து இப்போ அதே மாதிரி தான் நம்முடைய ஆன்மீகங்களில் சில தியானங்கள்லாம் சொல்லப்படும். அந்த தியானங்கள்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பரவச நிலையை நமக்கு ஏற்படுத்துகிற மாதிரி எத்தனையோ விதமான ஒரு பயிற்சி முயற்சிகள்லாம் இருக்குது. அப்போ அந்த தியானங்களில் வந்து ஒரு பரவச நிலை ஏற்படும் பொழுது நமக்கு என்ன தோணும்னு சொன்னால், இந்த உணர்ச்சியை நம்ம நிரந்தரமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இதுதானே சிறந்த நிலையாக இருக்கும்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு. ஏன்னா அந்த அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து அந்த பரவச நிலையே அப்படியே நீடிச்சுக்கிட்டே போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? நீ பார்த்தான்னு சொல்லி சொன்னால், அது கொஞ்சம் அப்படியே காலம் அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த பரவச நிலையை நீடிச்சுக்கிட்டே போக போக என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த உங்களுடைய அதோடய ஈடுபாடு கூட குறைஞ்சிரும், அது உங்களுக்கு ஒரு பழகி போயிடும். அப்புறம் அடுத்தாப்புல அது நீங்கள் உங்கள் மனசுக்கு பழகி போனால் மட்டும் போதாது, உங்கள் உடம்புக்கு பழகி போகலைன்னு சொல்லி சொன்னால், உடம்பு என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால், உடம்பு அதால் தாங்க முடியாது. எப்படி வந்து ஒரு ஃபீவர் வந்து ஒரு அளவுக்கு மேலே ஒரு ஃபீவரை நம்மளால் உடம்பால் தாங்க முடியலையோ, அதே மாதிரி ஒரு ஆனந்தமான உணர்வையும் கூட நம்ம உடம்பால் தாங்க முடியாது. நம்முடைய நர்வஸ் சிஸ்டம்லாம் வந்து பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சோம். இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ உச்சமான அனுபவமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிறந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அந்த அனுபவங்கள்ங்கிறதெல்லாம் ஒரு லிமிட்டேஷனுக்கு உட்பட்டோம். நம்ம நல்ல அனுபவம்னு சொல்லி நம்ம எவ்வளோ உயர்ந்த அனுபவத்தை அடைஞ்சாலும் அதனால் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அம்சம் தான், ஒரு இன்பமாக ஒரு ஈடுபாடு தான் கிடைக்கும். அப்படிய அது நிரந்தரமாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதனால் பிரச்சனை தான் ஏற்படும், அதனால் எந்த பலனும் இருக்காது. ஆனால் என்னன்னு சொன்னால், நம்முடைய மனசில் என்ன தோணுதுன்னு சொன்னால், அந்த மேலான நிலைங்கிறது ஏதோ ஒரு அனுபவம், ஒரு உயர்ந்த அனுபவம், ஒரு அமைதி, ஒரு ஆழ்ந்த நிலை, ஒரு பரவச நிலைங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து இப்போ நிறைய அவர் ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. அது செல்லவங்க அப்படி ஏற்படுத்தி விட்டவங்க எல்லாருமே ஞானிகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல விதமான பயிற்சிகள் கொடுக்குறவங்களுமே கூட அந்த மாதிரி ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. பிறகு அவங்க வந்து சில ஞானிகளுமே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பரவசமான நிலையை பற்றி சொல்லும் பொழுதும், ஆமாம் அந்த மாதிரி நிலையை நாம் அடைஞ்சால் பரவாயில்லையேன்னு சொல்லி ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்திடலாம். நம்ம உண்மையில் என்னன்னு சொல்லி அந்த அனுபவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அந்த முக்திக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. உண்மையிலே முக்திங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், லிபரேஷனுங்கிறது என்னன்னு சொல்லி, எல்லா உணர்வுகளும் வந்து தானாகவே மறைகிற ஒரு தன்மை தான்.
எல்லாமே பிரவாகமாக போயிட்டே இருக்கணும். அதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னிட்டே சொல்லி இருக்கக்கூடாது, அது எல்லாமே வரணும் போயிடணும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு அம்மா, அவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய முற்பிறவியில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய டைரக்ட் டிசைபிள்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க இந்த ஜென்மாவில் வந்து அவங்க எந்த விதமான ஒரு பயிற்சி முயற்சிகள் எதுவுமே பண்ணலை. அவங்க பிறப்பிலேயே அவங்களுக்கு சில அனுபவங்கள்லாம் அவங்கள அறியாமலே ஏற்படும். சில நிலையில் அவங்கள அறியாமலே சமாதி நிலைக்கெல்லாம் போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு சில பரவசமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். அப்போ அவங்களுக்குன்னு சில டிவோட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியதுலாம் சில இதெல்லாம் உதவிகள்லாம் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து எப்பவும் அந்த மாதிரி இருக்கும், சில நேரங்கள் அந்த நிலை ஏற்படும், சில நேரங்களும் சராசரி சகஜ நிலைக்கு வருவாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினாங்க, இப்படி எனக்கு ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டிருக்கியா, அந்த அனுபவங்கள்லே உயர்ந்த அனுபவம் இதான்னு சொல்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே ஒரு உயர்ந்த அனுபவம்ன்ட்டே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு அனுபவம், இந்த அனுபவம் எனக்கு ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதை பற்றி நீங்கள் என்ன யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு சாதாரண அனுபவம் இல்லைம்மா, ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு அனுபவம் ஏற்படாது. ஒரு சராசரி மனிதனுக்கு இதே மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படணும்னு சொன்னால் அவன் ஒரு கடும் தவங்கள் பண்ணணும், ஏதாவது சில பயிற்சிகள் மேற்கொள்ளணும், அப்படி மேற்கொண்டால் தான் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படும். இது உங்களுக்கு ஒரு விசேஷமான அனுபவம், இயற்கையாகவே உங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் இது ஏதோ நீங்கள் கிஃப்டடு தான், உங்களுக்கு இயற்கையாக ஏற்பட்டுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இப்படி அனுபவம் ஏற்படுறதுக்கு பதிலாக உங்களுக்கு யார் மேலேயோ ஒரு வெறுப்போ பொறாமையோ கோபமோ ஒரு பயமோ அல்லது அருவறுப்பான உணர்வோ உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்வுக்கும் இந்த உணர்வுக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. ஏன்னா அந்த உணர்வுகளை பொறுத்தளவில் நல்லது கெட்டதே கிடையாது, உயர்ந்தது தாழ்ந்ததே கிடையாது. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் உயர்ந்த அனுபவத்தோட தாழ்ந்த அனுபவம் தான் உயர்ந்த அனுபவம். ஏன்னா அந்த தாழ்ந்த அனுபவம் ஏற்படும் போது அதை அப்புறப்படுத்துறதில் நம்ம வந்து ஈடுபாடு காட்டுவோம், உயர்ந்த அனுபவம் வரும்போது பிடிச்சி வச்சுக்கிட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். உண்மையில் என்னென்னு சொன்னால் நீங்கள் பிடிச்சி வைக்கிறதோட விடுறது தான் சிறந்தது. அதனால் என்னென்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் நல்ல அனுபவமாக இருந்துட்டு போட்டோம், அதை வரட்டும் போட்டோம், அதை அதுபோக்கில் விட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய வேலையே உங்களுடைய பாட்டு அதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் உண்மையிலேயே சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி சொன்னால் இந்த மனசை பொறுத்தளவில் எத்தனை விதமான உயர்ந்த அனுபவங்கள் வரலாம். இப்போ நாம் சில அனுபவங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறது மூலமாக சில அனுபவங்களை க்ரியேட் பண்ணிடுறோம். ஆனால் க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு உபாதையை கொடுத்துரும், ஒரு அளவுக்கு மேலே வந்ததுனால உபாதைகளில் போய் முடிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தர், அவருக்கு திடீர்னு சொல்லி பரவச நிலை ஏற்பட்டுது. அந்த பரவச நிலையிலேருந்து அவரால் வெளியேறவே முடியலை. அது என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு காலத்துக்கு அப்புறம் அவர் உடம்பெல்லாம் பாயில்ஸ் மாதிரி ஆகி அப்படியே தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிட்டு, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டல் பண்ணியாச்சு, சிகிச்சையெல்லாம் கொடுத்தாங்க, நான் அவரால் காப்பாற்ற முடியலை, அந்தளவு இறந்தே போயிட்டார். ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால் அவருக்கு கடைசி வரைக்குமே அவர் பரவச நிலையில் தான் இருந்தார். அவருக்கு அந்த வருத்தங்கள் பயம் இதெல்லாம் வலியெல்லாம் வேதனைகள்லாம் தெரியலை. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் நம்முடைய பாடிங்கிறதெல்லாம் ஒரு மெக்கானிசம் தான், அது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் தான் அது இயங்க முடியும். அதில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாலும் அது ஒரு இயற்கைக்கு புறம்பானது. அதனால் அங்கே போயெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாத உணர்ச்சிகளெல்லாம் நம்ம இது பண்ணி இன்டியூஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையிலே முக்திக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பரவச நிலையாக இருக்கட்டும், எந்த நிலையாக இருக்கட்டும், உண்மையில் அங்கே வந்து எல்லாமே சரியான நிலை, எதுவுமே தவறான நிலை கிடையாது. இப்போ நம்ம சாஸ்திரங்களே சொன்னால் நம்முடைய அனுபவங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே ஆன்மஸ்வரூபங்கள் தான். ஆன்மத்தில் ஆன்மாவிலேருந்து வெளிப்படக்கூடிய ஆன்ம பிரகாசம் தான். அதனால் எதுவுமே வந்து ஆன்மாவுக்கு விரோதமாக எந்த உணர்வுமே கிடையாது, எந்த உணர்ச்சியுமே கிடையாது. எல்லாத்தையுமே ஆன்மஸ்வரூபமாகவோ அல்லது அதனுடைய நேச்சர் இயற்கையானதாகவோ எடுத்துக்கிடும் பொழுது எல்லாமே தானாகவே வந்து தானாகவே மறைஞ்சு போயிடும். இப்போ இதை தான் வந்து முக்தின்னு சொல்கிறோம். இப்போ இந்த முக்தின்னு சொல்லி தெரிஞ்சு, முக்திங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே தான், இதெல்லாம் வந்து நம்மளாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. முக்திக்காக நம்ம எந்த முயற்சியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உணர்ச்சிகள்லாம் தானாக ஓடணும்னு சொல்லி நம்ம எந்த முயற்சி பண்ணோம், அதான் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நாம் அதை ரினியூவல் பண்ணுறதுக்கு அக்கறைப்படாதபடி அது போக்கில் விட்டுட்டா போதும், அது தானாகவே போயிடும். அப்போ நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே நமக்கு அடைகிறதுக்கு எதுவுமே இல்லை,
நம்ம எதையாவது ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்முடைய உணர்ச்சிகளை பொறுத்த அளவில், நம்முடைய எமோஷன்ஸை பொறுத்த அளவில், நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய அறிவுக்கு அந்த பகுதியில் எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம அறிவு வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அறிவு வந்து புரிஞ்சு நம்ம செயல்களை பொறுத்த அளவில் நம்ம எத்தனையோ தொழில்கள் பண்ணுறோம், ஒரு டாக்டராக இருக்கோம், இன்ஜினியராக இருக்கோம், அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறோம், நம்ம அறிவு பயன்படுத்தலன்னு சொன்னால் எந்த வேலையுமே நடக்காது. ஆனால் அந்த அறிவை வச்சு நம்மளோட உணர்ச்சிகளை கையாண்டு உணர்ச்சிகளை நான் சீரமைப்பேன், இந்த உணர்ச்சியை பிடிச்சிக்கிடுவேன், இந்த உணர்ச்சி அப்புறப்படுத்திடுவேன்னு சொல்லி நம்ம அறிவை வந்து டைரக்ஷன் அப்படி கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் அது ஒன்று தான் நம்முடைய பிரச்சனை. அப்போ நமக்கு வந்து அங்கே நமக்கு வேலையே இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதுவுமே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான். உண்மையிலே நமக்கு வந்து வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம மைண்ட் வந்து வேலை செய்யாது, வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அது வேலை செய்யும். இப்போ நீங்கள் வந்து நம்ம எதை செஞ்சாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரணமுமே இல்லாமல் நம்ம எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். இப்போ நமக்கு அங்கே ஏதோ வேலை இருக்குது, அடையிறதுக்கு இதே ஒன்று இருக்குன்னு ஒரு காரணத்தை உற்பத்தி பண்ணோம்னு சொன்னால் ஒரு செயல் தானாக வந்துடும். இப்போ நமக்கு வந்து அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த வேலை நின்று போயிடும், அது சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நின்று போயிடும். அப்போ நம்ம உணர்வுகளை பொறுத்த அளவில் நம்ம அடையிறதுக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னால், நம்ம விட்டுட்டு விட்டோம்னா அந்த உணர்ச்சிகள் நம்ம என்னதாவது ஆயிராதா, அது அதுபோக்கில் பிரச்சனையை உண்டு பண்ணிடாதான்னுட்டு சொல்லி இந்த உணர்ச்சிகளை சீரமைக்க வேண்டாமா. ஏன்னா நம்ம அப்படி தானே சின்ன வயசுலேருந்தே நல்ல உணர்ச்சிகளை வச்சுக்கிடணும், மோசமான உணர்ச்சிகளை அப்புறப்படுத்திடணும்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறோமே. அப்போ திடீர்னு சொல்லி நல்ல உணர்ச்சிகளையும் மோசமான உணர்ச்சிகளையும் அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னால் அது ஏதாவது ஆயிராதான்னு சொல்லி நம்ம இதை நினைக்கிறோம். இப்போ இதை தான் என்ன சொல்லி சொன்னால், நம்ம நல்ல முறையில் அதை ஆராய்ச்சி பண்ணி எங்கே நமக்கு வேலை எதுவுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டதான் வந்து அது உண்மையான ஒரு புரிதலாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த புரிதல் நமக்கு ஏற்பட்டுன்னு சொல்லி சொன்னால் இதை தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம், அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த அளவில் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த புரிதல் வந்து என்ன பண்ணிதுன்னு சொல்லி சொன்னால், நாமளே நமக்கு நாமளே போராடுற போராட்டத்தை நான் நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு நாமளே போராடாத தன்மையில் நம்முடைய டோட்டல் மைண்டே வந்து ஒரு லிபரேட்டட் மைண்டாக மாறிடும். நம்முடைய டோட்டல் கான்சியஸ்னஸ் வந்து லிபரேட்டட் கான்சியஸ்னஸாக மாறிடும். இப்போ நாம் வந்து இதுக்கப்புறம் நம்ம சின்ன கொஞ்சம் கேள்வி பதிலாகவே இதே டாபிக் தான், வேறு டாப்பிக்கை மாத்திரல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த தெளிவு, இதை பற்றியே நாம் வந்து கொஞ்சம் ஒரு எல்லாருமா சேர்ந்து நம்ம இதை கொஞ்சம் கேள்வி எழுப்பி இதில் ஏதாவது சில பகுதியில் இன்னும் கொஞ்சம் விளக்கணுமா, அல்லது இதை வந்து இதில் வேறு ஏதாவது ஒரு பரிமாணத்தை நம்ம பார்க்கணுமாங்கிற மாதிரி கொஞ்சம் கேள்வி பதிலாக நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்டத்தில் நம்ம அடுத்த டாபிக். நீங்கள் இடையில நேர்ந்து முதல்ல நான் லேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பழைய ஆன் பண்ணிடுறேன். அவருடைய அறியாமை காரணம் வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விக்கு அவருடைய விதி தான் காரணமா, அல்லது அவருடைய அறியாமை காரணமா?
இப்போ நம்ம வந்து நம்முடைய பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோங்கன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு இப்போ முக்கியமான கேள்வி. இப்போ இவங்க வந்து விதியையும் கொஞ்சம் இணைச்சிக்கிடுறாங்க, அதனால் இப்போ விதியை நமக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்ப்போம், அதை கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நமக்கு என்னென்னு சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளுக்கு வந்து நம்முடைய அறியாமைக்கு யார் காரணம்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்ம அறிவு தான் நம்முடைய அறியாமைக்கு காரணமாக இருக்குது. நம்ம அறிவுங்கிற பகுதியில் தான் அந்த அறிவே வந்து ஒரு பக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் அது வெளிச்சமாக இருக்குது, அதே இதில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இருளாக இருக்குது. இப்போ நீங்கள் சும்மா இதை கூட சொல்லணும், ஒரு விளக்குக்கு அடியில் வெளி நிழல் இருக்கும், விளக்கு வந்து ஒரு பக்கத்தில், இப்போ உதாரணமாக இப்போ ஒரு பல்பு இருக்குன்னு சொன்னால் பல்புக்கிட்ட பின்பக்கத்தில் நிழல் இருக்கும், முன் பக்கத்தில் தான் வெளிச்சம் இருக்கும். அதே மாதிரின்னு சொன்னால் அறிவில் உள்ள ஒரு பகுதியில் வந்து அறியாமை தான் இருக்குது, அது இன்னொரு பகுதியில் அது எங்கே அறிவாக இருக்குன்னு சொன்னால், நம்ம செயல்படக்கூடிய செயல்களில் அது ஈடுபட்டோன்னு சொன்னால் அது வெளிச்சமாகவும் உதவியாகவும் இருக்குது. அதே அறிவை வந்து நம்ம உணர்ச்சிகள் பக்கத்தில் நம்ம திருப்பணும்னு சொன்னால் அதுவே நிழலாக இருந்து நமக்கு ஒரு அறியாமையாக மாறிடும். அதனால் இப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் எது காரணம்னு சொல்லி சொன்னால், பிரச்சனைன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், மனோரீதியான பிரச்சனை தான் நம்ம பேசுகிறோம். புற ரீதியான பிரச்சனைகளில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஞானி ஆகிட்டீங்கிறனால எங்களுடைய எக்ஸ்டர்னலெல்லாம் சால்வ் ஆகிரும்னு எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நான் ஞானி ஆகிட்டேன், அதனால் நான் நாளையிலேருந்து ஒரு டாக்டர் மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணிடுவேன், ஒரு இன்ஜினியர் மாதிரி ஒரு கட்டடத்தெல்லாம் கட்டிடுவேன்னு எல்லாம் கட்ட முடியாது. அது அதுக்கு தகுந்த மாதிரி அறிவை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இப்போ இது என்னன்னு சொன்னால், நம்முடைய ஞானம் அஞ்ஞானம் இதெல்லாம் வந்து நம்முடைய மனோரீதியான அம்சத்தை, நம்ம மனசளவில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத பொறுத்து. இப்போ இங்கே என்னென்னு சொன்னால், இந்த அறிவு அறியாமைங்கிறதெல்லாம் நம்முடைய மனசோட சம்மந்தப்பட்டது. அதனால் அந்த அறிவு வந்து அந்த அறியாமை கூட எங்கே தங்கியிருக்குன்னா, அது அந்த அறிவில் தான் அறியாமை தங்கியிருக்கு. அது எங்கே நோக்கி செயல்பட்டால் அது அறிவாக இருக்கும்னு சொன்னால், அது எக்ஸ்டர்னலாக செயல்பட்டால் அது அறிவாக இருக்கும், அது இன்டர்னலாக செயல்பட்டால் அது அறியாமையாக மாறிடும். அதனால் இன்டர்னலாக வந்து நம்முடைய அறிவுக்கு வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தான் அது வந்து ஞானமாக இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு வேலையை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வந்தோம்னா அந்த வேலையே அஞ்ஞானமாக மாறிடும். நீங்கள் அந்த விதியை பற்றி நம்ம அப்புறம் பிற டீட்டெயிலாக பார்ப்போம், விதியை பற்றியும் பார்ப்போம், விதியை பற்றி பிற. இப்போ நம்ம வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும், அது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டெவலப் பண்ண அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறத தெளிவுபடுத்துகிற மாதிரி நம்ம கேள்விகள் அமைஞ்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் உங்களுக்கும் உதவியாக இருக்கும், எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் வருது, எப்படி கையாள்றது? இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ இதுவுமே வந்து ஒரு செயல்முறை விஷயந்தான். இப்போ எங்கள் ஐயா கேட்குறதுமே கூட நம்ம எப்படி இதை செயல்படுத்துறதுன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய பிரச்சனையை சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஏதாவது வேலை செய்யும் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் வருது. இப்போ அந்த எண்ணம் இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த மாதிரி இதுலாம் பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம அந்த அகம் புறங்கிற டாபிக் அப்புறம் பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தெளிவுக்காக நம்மள கேள்வியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் வருதுன்னு சொல்லி சொன்னால், எதிர்மறையான எண்ணங்களும் கூட ஒரு உணர்ச்சி தான். எல்லாம் நம்ம அகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனையுமே வந்து ஏதாவது ஒரு உணர்ச்சிகள் தான். எதிர்மறையான எண்ணமாக இருந்தாலும் சரி, நேர்மறையான எண்ணமாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம அகத்தில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், அகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு, அகத்தில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் தான். இப்போ அந்த அகத்தில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் சம்மந்தமாக நமக்கு ஏதாவது வேலை இருக்கா நீ நம்ம கேள்வி கேட்டோம்னு சொன்னால், அதுக்கு அங்கே நமக்கு எதுவுமே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிடும். இப்போ நம்ம அந்த எதிர்மறையான எண்ணங்களை நம்ம வந்து நேர்மறையான எண்ணமாக மாற்றணும், அல்லது இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளை விட்டு போயிடணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம்னு சொன்னாலே, நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், நமக்கு அங்கே ஏதோ ஒரு வேலையை க்ரியேட் பண்ணிடுறோம். நம்ம அகத்தளவில் ஏதோ ஒரு வேலையை க்ரியேட் பண்ணிடுறோம். இப்போ அகத்தளவில் நமக்கு எந்த வேலையை க்ரியேட் பண்ணாலும் அது அஞ்ஞானம் தான். அது அப்போ நமக்கு வந்து
இப்போ ஞானம்னு சொல்லி சொன்னாலே அங்கே நமக்கு எந்த வேலையுமே எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து உண்மையிலே எதிர்மறையான எண்ணத்துக்கு நம்ம ஒரு மோசமான ஒரு முத்திரையை குத்தி வச்சுருக்கோம். எதிர்மறையான எண்ணம் மோசமானது, அது நமக்கு வரவே கூடாது. நேர் நல்ல எண்ணங்கள் தான் வரணும், இந்த எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி நாம் அதில் வந்து இப்போ இந்த இது எதிர்மறையான எண்ணங்கள் போல் நல்ல எண்ணங்கள் வந்துன்னு சொன்னால் நம்ம எப்படி அதை தள்ளணும்னு நினைக்க மாட்டோம். அப்போ நம்ம சில எண்ணங்களை இது வேண்டாம் இது வேணும்னு சொல்லி நம்ம நமக்குள்ளேயே வந்து ஒரு பிரிவை நம்ம ஏற்படுத்திடுறோம். இப்போ நான் அகத்தை பொறுத்தளவில் நம்ம எந்த பிரிவை ஏற்படுத்தினாலும் அந்த பிரிவை நோக்கி நமக்கு என்னென்னு சொன்னால் அது சம்மந்தமான செயல் நமக்கு வந்துடும். அதனால் அகத்தில் வரக்கூடிய உணர்ச்சிகள், அது எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் எந்த எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஈக்குவல் தானே எடுத்துக்கிடும். அதில் எதையாவது ஒன்று நம்ம வந்து குற்றம் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னாலே அந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஆயிருந்துன்னு சொன்னால் அதனால தான் தேவையில்லாத பிரச்சனைகளே வரும். அப்போ அந்த அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு அது வந்து அங்கே நல்லது கெட்டதுன்னே கிடையாது. நீங்கள் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் வருதுக்கு எடுக்கும்போதே நீங்கள் அதுக்கு ஒரு லேபிள் கொடுத்துட்றீங்க, இது நமக்கு வேண்டாத ஒன்று, இது நம்மளை விட்டு போயிடணும்னு சொல்லி நினச்சிடுறீங்க. அப்போ அதுதான் என்ன சொல்லி சொன்னால் அகப்போராட்டத்துக்கே காரணமாயிடும். அப்போ இந்த எதிர்மறை எண்ணங்கள்ங்கிற ஒரு எண்ணமே வந்து அதுவுமே வந்து நம்ம பிரச்சனையினுடைய ஆரம்பமாகவே ஆயிப்போம். புரிதலில் நம்ம புரிதலை புரிஞ்சுக்கிட்டது, ஆனால் அது நம்மளால் நிற்க முடியலை. அது வந்து நமக்கு வந்து திருப்பி அதில் நினைவுபடுத்திக்க வேண்டியிருக்கு. இப்போ இதில் நமக்கு வந்து இதில் என்ன நோக்கம், இதில் எது மெயினாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு அங்கே அடைகிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா, அகத்தை பொறுத்தளவில் நம்ம அடைகிறதுக்கு ஏதாவது இருக்குதா, இதை அடையணுமா அதை அடையணுமா, நம்ம அடைகிறதுக்கு என்ன இருக்குது, நமக்கு அடைகிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதையோ ஒரு நாலேஜோ எதையோ ஒரு தகுதியோ நீங்கள் உங்களை வச்சு ரிட்டைன் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்தாலுமே கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி நினைக்கும் பொழுதே நீங்கள் எதையோ ஒன்று அங்கே ஒன்று அடையணுங்கிற ஒரு கிரியேஷன் நமக்கு ஏற்படும். அப்போ நம்ம அகத்தளவில் நம்ம அடைகிறதுக்கு எதையாவது ஒன்று வச்சுருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த அடைகிறதுக்குன்னு சொல்லி வச்சதுக்கு பிறகே அதை அதை கொண்டு வர்றதுக்கு வேண்டிய ஒரு தன்மையில் நீங்கள் செயல்படணும்னு ஆயிடுறீங்க. அப்போ உண்மையில் என்னென்னு சொல்லிச்சோன்னா நம்ம புரிதல்னு சொல்லி சொன்னாலே என்னென்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு அடைகிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது தான். அகம் நம்ம எப்படி இருக்குதோ அதுவாக நேச்சுரலாக என்ன இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறது தான் உண்மையிலேயே நமக்கு புரிதலாக இருக்கும். அப்போ இருக்கிறத ஏற்றுக்கிடுறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் எதையாவது ஒன்று மாற்றி அமைக்கணும், இதை இப்போ பிடிச்சி வச்சுக்கிடணும், இல்லை இதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் எதையாவது செலக்ட் பண்ணால் தான் அது இருக்கணும்னு செலக்ட் பண்ணணும், இல்லைனா நான் போகணும்னு சொல்லி செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா இல்லாத புதுசாக என்னென்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு செலக்ட் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒரு செலெக்ஷன் வந்தால் தான் அப்போ நமக்கு அங்கே வேலையே இருக்குது. அப்போ உண்மையிலே என்னென்னா அப்படி அங்கே எதுவுமே கிடையாதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். அப்படி நமக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கும்போது நமக்கு வேலையே இல்லைல்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பணத்தை கொண்டு கொடுப்பீங்க, ஒரு பொருளுமே வேண்டலன்னா அவன் ஒன்று பணத்தை ஒன்று நீட்டிக்கிட்டா இருப்பீங்க. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து எதையோ ஒன்று நம்ம ஒன்று பண்ணுறோன்னு சொன்னாலே நம்ம எதையோ செலக்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம், நம்ம அடைகிறதுக்கு எதையோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அப்போ அடைகிறதுக்கு அங்கே ஒன்றுமே செலக்ட் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் நமக்கு அங்கே வேலையே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா புரிஞ்சதை வச்சு செயல்படுறோமான்னு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அங்கே வேலையை இருந்தாலும் நம்ம புரிஞ்சதை வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு வேலை இருக்குது. நமக்கு அங்கே புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகுன்னு சொன்னால் புரிஞ்சதுன்னு சொன்னாலே அங்கே அடையிறதுக்கு நிறுத்தி அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுறோம். அடையிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சதுக்கப்புறம் செயல் தானாகவே நின்று போயிடும். அதனால் நமக்கு வந்து நீங்கள் வந்து செயல் வந்து சரி நம்ம இப்போ சரியாக செயல்பட முடியலையே, அண்டர்ஸ்டாண்டிங்கை சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியலைன்னு சொன்னாலே அங்கே அடையிறதுக்கு எதையோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை அறியாமலே எதையோ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் தர எதையோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம், தப்பாக கிரியேட் பண்ணிட்டோம்னு புரிஞ்சிட்டோன்னு சொன்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்கள் தப்பாக ஒன்று கிரியேட் பண்ணாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த தப்பான கிரியேஷன் வந்து இல்லாமல் போயிடும். அந்த அறிவே வந்து
இதுல சரி ஒண்ணுமே இல்லைங்கிறத மீறியும் அந்த நினைவுகளே வந்துட்டே இருக்கு, அதுவே பிரச்சனையா இருக்கு. இல்லை அதாவது நீங்கள் உங்களுக்கு அது எதுவாக நீங்கள் மனசை பொறுத்த அளவுலே அதுவாக வருதுன்னுட்டு தான் நீங்களே சொல்கிறீங்க. மனசே அதுவாக தான் இயங்கணும், அதுவாக இயங்குறபடி அதுவாக இயங்குது. இப்போ நாம் நினைக்கிறபடி இயங்கணும்னு நினைக்கும் பொழுது தான் அது பிரச்சனை. அதுவாக இயங்குறது பிரச்சனையே கிடையாது, அது அதுவாக தான் இயங்குது. நீங்கள் அதுவாக இயங்குறதையே ஒரு குற்றச்சாட்டாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாக இயங்குறதுங்கிறது தான் அதோடைய இயக்கமே, அதுதான் அது அதுவாக தான் இயங்கணும், அது சரியாக தான் இயங்குது. அது அதுவாக இயங்கினா தான் சரியாக இயங்குதுன்னு அர்த்தம். அப்போ நாம் வந்து அது இப்படித்தான் இயங்கணும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது தான் அது அதுவாக இயங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு இதுக்கு வந்துடுறோம். அது அதுவாக இயங்கும்பொழுது எப்படி வேணாலும் தப்பாகவே எங்கிட்டு போட்டோன்னு விட்ற வேண்டியதுதான் அது. அப்படின்னா தான் அது வந்து சரியாகவே மாறும். எல்லாமே நம்ம இந்த உடல் மூலமா தான் சில உணர்வுகளை அனுபவிக்கிறோம். பயம், கோபம், கவலை எல்லாமே இந்த உடல் மூலமா தான் அனுபவிக்கிறோம். உணர்வுன்றது இந்த உடல் மூலமா தான் அனுபவிக்கணும் இல்லையா? அப்ப இந்த ரசாயன மாற்றம் வரனாலதான் அந்த உடல் ரொம்ப நேரம் இருக்கு இல்லையா? எல்லா உடலும் வந்து ரசாயன மாற்றத்தினாலதான் இது புரிஞ்சு நம்ம உடல் முடியும். இவ்வளவு நேரம் ஒரு மாதிரி படப்படம் வருது, சாதாரணமா இருக்கு போது நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லத்துல இந்த ரசாயன மாற்றம் புரிதலுக்கு அப்புறம் ஏற்படாதா? இல்லை புரிதலுக்கு முன்னாடி ஏற்பட்டதுன்னா அந்த ரசாயன மாற்றம் எவ்வளோ நேரம் இருந்தது அந்த முகத்துலேயே தக்க வைக்கணும். இல்லை இப்போ இது வந்து எல்லா இதுவுமே ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ அது வந்து அது எவ்வளோ நேரம் இருக்கணும், எவ்வளோ நேரம் போகணுங்கிறதெல்லாம் நமக்கு கேள்வி இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டில் வந்து யாராவது காலிம்பில் அழுக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வராங்க என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க யாரெல்லாம் வராங்க யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம அந்த வீட்டை விற்றுட்டு பக்கத்தில் இன்னொரு வீடை வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ புது வீட்டுக்கு போன பிறகு அந்த பழைய வீடு நம்ம சொந்த வீடு இல்லை, அங்கே யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் வாரா யாரெல்லாம் எவ்வளோ நேரம் தங்கியிருக்கிறான்னு எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அது ரசாயன மாற்றமே ஏற்பட்டாலும் ஏற்பட்டுட்டு போட்டோம், அது இருந்தாலும் இருக்கட்டும் இல்லாமல் இருந்தாலும் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அதனால் என்ன சொல்லி சொன்னால் அது அதன் பொறுப்புலேயே விட்டு அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருண்டே. அது இருக்கிறதுனால இருந்துட்டு போட்டோம், போனாலும் போயிட்டு போட்டோம்னு சொல்லி நம்ம அறிவை பொறுத்த அளவில் நம்ம அறிவு வந்து நம்முடைய உணர்வுக்கு எதிராகவே நிற்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் அது எதிர்பார்த்து இப்படி தான் இருக்கணும்னாலும் அதற்கு எதிராக மாறிடுது. இது ஏதாவது ஒரு உணர்வு வரக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்ம உணர்ச்சிகளுக்கு எதிராக நம்ம அறிவு திரும்பிடுது. அப்போ நம்ம அறிவும் உணர்வும் வந்து எதிர் எதிராக திரும்பவே கூடாது, அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி விட்டுறோம். அது ரசாயன மாற்றமே இருந்தாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியது. புரிதலுக்கு இல்லை அதை பற்றியே நீங்கள் புரிதலை பற்றியே நீங்கள் ஒரு கண்டிஷனாகவே வைக்க வேண்டாம். அது புரிதலுக்கு அப்புறமே கூட ஏற்பட்டுட்டு போட்டோம், அது இருந்தாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி விடும்பொழுது தான் அப்போ நமக்கு வந்து அந்த புரிதலுங்கிறது வந்து அந்த நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் அது இதாகி போயிடுது. உண்மையில் எல்லாமே காலப்போக்கில் எல்லாமே மாறிடும். நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருப்போம்னுட்டு அர்த்தம் இல்லை. மோசமான உணர்வுகள் வருதுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் மோசமான உணர்வுகளே இருப்போம்னு அர்த்தம் இல்லை. ஒரு சரியான மாற்றம் தானாக ஏற்படும். உதாரணமாக ஒரு சாக்கடை இருக்குது, அந்த சாக்கடை வந்து அப்படியே ஓட விட்டுகிட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த சாக்கடை சுத்தமாக தெளிஞ்சு போயிடும். அது அப்போ இதில் அது வந்து என்ன சொல்லி சொன்னால் தேங்கி நின்னான்னு சொன்னால் நல்ல தண்ணியை நீங்கள் தேங்கி வச்சாலுமே அது சாக்கடையாக மாறிடும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சாக்கடையை ஓட விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது சுத்தமான தண்ணீராக மாறிடும். அதனால் நம்ம உணர்வுகள்ங்கிறது அதனுடைய நேச்சுரல் ஃப்ளோயிங்லேயே அது தன்னால் சுத்தம் ஆயிரும், அது காலப்போக்கில் சரியாக வந்துடும். அதை கையில் எடுத்தாலும் அதான் கையில் எடுக்கிறதுன்னு சொன்னால் அந்த உணர்ச்சிகளை நீங்கள் பிடிச்சி வைக்கிறது, அதான் ஹேபிச்சுவலாக வர்றதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அது வந்து நீங்களாக வில்ஃபுல்லாக ஒரு முடிவெடுத்து இதில் சரி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் தான் பிரச்சனை. அன்கான்சியஸாக வர்றது வந்து தானாகவே சரியாயிடும், காலப்போக்கில் சரியாயிடும். கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா கேட்கல. ஹலோ, ஆ இப்போ கேட்குறேன். ஐயா சொல்கிறது சொல்கிறது என்னங்க, எமோஷன்ஸ் ஃபீலிங் ரியாக்ஷன்ஸ் இது மாதிரி வந்து மைண்டுக்கு வரவும் போகணும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து அந்த தெரிந்த காலேஜ் கண்டிஷன் இந்த காலேஜ்னு சொல்கிறாரு, அதை வச்சு நம்ம டேக்கிள் பண்ணும்போது அதுக்கான ப்ராப்ளம் வர்றதுங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க,
சார்தான் நீங்க புரிஞ்சுக்கிட்ட சார்தான் இப்போ இது வந்து இப்போ இப்போ நீங்கள் சொல்கிற கேள்வியெல்லாம் நம்ம அடுத்த செஷனில் கேட்க வேண்டிய கேள்வி. இருந்தாலும் என்னன்னு சொன்னால் இப்போ நம்முடைய அகப்புரிதல் வந்து நிச்சயமாக புறத்துக்கு வேலை உதவி பண்ணும். ஏன்னா நீங்கள் மனசில் வந்து அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னாலே உங்கள் செயலும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைதி ஆயிடும். இப்போ நீங்கள் ஓரளவு உங்கள் தரப்பில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னு சொன்னாலே காலப்போக்கில் அடுத்தவங்களும் சரியாக வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் அவங்க சரியாகாமல் கூட போயிடலாம். சரியாகாமலே போனாலுமே அவங்கள நம்ம எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் அது வந்து நம்ம இன்னும் அடுத்த செஷனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பார்ப்போம். நம்முடைய மனசை பொறுத்த அளவில் இப்போ நமக்கு வந்து டென்ஷன் இருக்குது. இந்த டென்ஷன் சம்மந்தமாக நமக்கு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குதா, இந்த டென்ஷன் நம்மளோட்டு போயிடணுங்கிறது நமக்கு நோக்கமா, அல்லது அடுத்தவங்கள நம்ம சரிப்படுத்தணுங்கிறது நோக்கமானு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், அடுத்தவங்கள சரி பண்ணுறது நோக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த டென்ஷனை கூட பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் நம்ம டென்ஷனை தான் நம்ம சரி பண்ணணும், அடுத்தவங்கள நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்முடைய நோக்கம் வந்து டென்ஷனை சரி பண்ணுறதுங்கிறதுல வந்துடும். இப்போ அடுத்தவங்களுக்கு சரியானா தான் என்னுடைய டென்ஷன் குறையாகணும்னு சொல்லும் பொழுது அவர் வந்து நம்முடைய டென்ஷனுக்கு அவர் தான் காரணங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். உண்மையில் என்னென்னு சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு நம்முடைய இயல்பு தான் காரணம் ஒழிய அடுத்தவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு வகையான பங்கு தான் வைக்கிறாங்க ஒழிய நம்முடைய இயல்பு தான் பெரும்பங்கு வைக்குது. அதனால் என்னென்னு சொன்னால் அவங்க எப்படி இருந்தாலுமே கூட நம்முடைய அதிலேருந்து நம்ம டென்ஷன்லேருந்து நம்மளால் விடுபட முடியும். அப்போ டென்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் நாம் அந்த டென்ஷனை வந்து கண்டுகிடாமல் இருந்தால் தான் டென்ஷன் விடுபடும். நீங்கள் டென்ஷன்லேருந்து விடுபடணுங்கிறது என்ன கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகத்தான் செய்யும். அதனால் அது வந்து நீங்கள் டென்ஷன்லேருந்து விடுபடணுங்கிற முயற்சி நம்முடைய அகத்தை பொறுத்தல நம்ம ஒன்றுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். பேசும்போது நம்ம வார்த்தைகளை கொட்டிடுறோம், ஒரு உணர்ச்சி வந்து நம்ம எமோஷன்ஸ் கொட்டிடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வரும்போது நம்ம ஏதோ ஒரு டென்ஷன்ல நீங்க சொன்ன மாதிரி நம்ம வார்த்தைகளை கொட்டிடுறோம், அந்த நிமிஷம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு அவங்க எப்படி இருந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியாமல் நம்ம வார்த்தைகளை கொட்டிட்டோம். இது வந்து ஒரு லாங் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஒரு ப்ரோக்கன் ஆயிடுச்சு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பண்ண வார்த்தைகளால் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம வார்த்தைகளை கொட்டியிருக்கோம் அப்படின்றது புரிஞ்சு போச்சு. இப்போ எப்படி அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம திருப்பி கொண்டு வர முடியும்? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம லைஃப்பை வாழறது? நம்ம இதெல்லாம் அடுத்த செஷனில் பார்ப்போமா?
அடுத்து அடுத்த சீசன் தூப்பான். நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த சீசனுக்கு போயிடுவோம். நீங்கள் சவுண்டு எடுக்குதா? சவுண்டு எடுக்கல. இல்லை, இது நம்மளுடைய புரிதலுங்கிறது வந்து, அதான் நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த புரிதல் தான். ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அதை சரியாக புரியலைன்னு சொன்னால் புரிஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ சார் ஒரு இடம், நம்ம போகிற இடத்துல ஒரு பாம்பு இருக்குதுன்னு சொன்னால், இது பாம்பு மாதிரி இருக்குது, கயிறு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு புரிஞ்ச அப்படின்னா புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான். அப்போ நமக்கு அந்த உண்மையிலேயே இது வந்து பாம்பு தான்னு சொல்லி சொன்னால், உடனே நம்ம அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஆராய்ச்சியே பண்ண மாட்டோம், நம்ம அந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். இது கயிறாக பாம்பான்னு சொல்லி இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ அந்த நிலையில் தான் என்ன சொல்லி சொன்னால், நம்ம அடுத்தவங்க சொல்கிறதுக்கு புரிஞ்சு வருதா, இது சொல்கிறதுக்கு புரிஞ்சு வருதான்னு சொல்லலாம் நம்ம யோசித்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ உண்மையிலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்கிறது ஒரே நிமிஷம்தான். ஆனால் என்ன சொன்னால், அதனால தான் என்ன சொன்னால், இந்த கன்ஃபர்மேஷனும் தேவைப்படுது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? புரிஞ்சுக்கிறது ஒரு வினாடியில் புரிஞ்சுக்கிட்டோம். நான் புரிஞ்சது இதுதான், எல்லாரும் சொன்ன புரிதல் இதுதானா, அல்லது உண்மையிலேயே நமக்கு சரியான புரிதல் ஏற்பட்டிருக்காங்கிறத வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு தான் நாம் கொஞ்சம் நம்ம அது எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி எல்லாத்துலையும் இது பண்ணுவோம். அந்த கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடலாம், அதை நீங்கள் கையில் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் ஆனால் புரிதலுங்கிறது அந்த ஒரு வினாடியில் ஏற்பட்டதாக கூட சொல்லிக்கிடலாம். பட் இருந்தாலும் அந்த கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு வந்து அது நீங்கள் இப்போ பாம்பா கயிறான்னு சொல்லி டவுட் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆகாமல் இருக்குது. பாம்பு தானிட்டு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓடிடுவீங்க, செயலுக்கு வந்துடுறீங்க. அப்போ உண்மையிலே வந்து அதனால என்னன்னா, செலவங்களுக்கு வந்து அது ஒரே வினாடியில் முடிஞ்சிடறதும் முடிஞ்சிருது. இந்த கன்ஃபர்மேஷன் ஆகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிறதும் எடுக்குது. அதனால் இது வந்து கன்ஃபர்மேஷனுக்கு தான் டைம் எடுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வினாடியிலே நடந்துக்கும். இல்லை, தக்க வைக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து நீங்கள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா போதும், தக்க வைக்க வேண்டிய அவசியம். இப்போ மற்றதெல்லாம் வந்து கிராஜுவலாக நம்ம வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிடுறோம், அதெல்லாம் கிராஜுவலாக கற்றுக்கிடுறோம். நீங்கள் பழக பழகத்தான் அது வந்து இதாகுது. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் எதையாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான், வேறு ஏதோ ஒன்று. இப்போ நம்ம வந்து அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம், இதுதான் கண்டுபிடிப்புன்னு சொல்கிறோம். இப்போ ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்கிறம்போது அடையிறதுக்கு ஏதோ ஒரு நிலை இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் பழையபடி நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுறோம், போராட்டத்தை ஆரம்பிச்சிடுறோம். அதனால் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா, கடைசி வரைக்கும் அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்தோம்னு சொன்னால் சரியாகும். இல்லை, இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதை நம்ம கன்ஃபர்மேஷன் வேணுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு
வந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்கள் வேறு சில கருத்துக்களோடலாம் வச்சு இது பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆயிருது. நம்முடைய இயல்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணோம், நம்முடைய வேறு சிலவங்களுடைய கருத்துக்கள் டிஸ்டர்ப் பண்ணோம். அதனால் அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் என்றைக்கு ஏற்படுத்தோம், ஒரு 14 வயசு குழந்தையால் புரிஞ்சிட முடியும்ங்கும்போது உங்களாலெல்லாம் புரிஞ்சிட முடியாதுன்னுலாம் கிடையாது, எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிடுது. அந்த எதில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இந்த கன்ஃபர்மேஷனில் தான் பிரச்சனை வருது. அதனால் அந்த கன்ஃபர்மேஷன் அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். இப்போ இதெல்லாம் வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் அடைகிறது தான் நம்ம ஞானம்னு நம்ம சொல்லலை. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் மறைஞ்சு போயிடணும். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதெல்லாம் ஞானம். இப்போ இங்கே வந்து அதெல்லாம் நம்ம பேசுவோம், நம்ம பிறகு பேசுவோம். முதல் செஷனில் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த செஷனில் வந்து இந்த அகம்புறம்ங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த அகம்புறம்ங்கிறத நம்ம பார்த்தா தான் கொஞ்சம் நிறையா கேள்விகளுக்கான ஸ்கோப் நிறையா இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் நம்ம மீட்டிங்லலாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு செஷனில் நிறையா பேர் வந்து செகண்ட் செஷனில் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் ஃபஸ்ட் செஷனில் கேட்டுடுறாங்க. செகண்ட் செஷன் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் கேட்க வரமாட்டேன்னுறாங்க. இப்போ நம்ம வந்து அகம்புறம்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் கேள்வி கேட்டாங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டால் தான் நல்லது. எவ்வளோ தூரம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய பிரச்சனை சம்மந்தமாகவே கேட்கலாம். எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் இது உங்களுடைய பிரச்சனைகளோடு நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். அந்த பொருத்தி பார்த்து கேட்க வேண்டிய இடமே அதுதான். இந்த அகம்புறம்னு சொல்லி அந்த டாப்பிக்கை முடித்ததுக்கப்புறம் கேட்டால் தான் அது கரெக்டாக நமக்கு ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அகம்புறம்ங்கிறது எதுன்னு பார்த்தோன்னு சொன்னால், நம்ம அறிவு தான் வந்து அகத்திலையும் செயல்படுது புறத்திலையும் செயல்படுது. அந்த அகம் வந்து நம்முடைய அறிவு வந்து அகத்தில் செயல்பட்டுன்னு சொன்னால் அகத்திலே தேவையான உணர்ச்சிகளை நம்ம பார்த்தோம். அந்த உணர்ச்சிகள்லாம் வந்து அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம அடையிறதுக்கு உயர்ந்த உணர்ச்சிகளும் கிடையாது, நம்ம ஒதுக்கி தள்ள வேண்டிய தாழ்ந்த உணர்ச்சியும் கிடையாதுன்னு சொல்லி நாம் அதை பார்த்தோம். இப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் நம்ம அறிவுக்கு வேலையே கிடையாது. அப்போ அந்த அறிவுக்கு எங்கே தான் வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா புறத்தில் மட்டும்தான் வேலை இருக்குது. இப்போ இதை தான் நம்ம வந்து சாஸ்திரங்களில் மனம் புத்தின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. இப்போ நாம் வந்து உணர்ச்சிகள் அறிவுன்னு சொல்லி பிரிக்கிற மாதிரி சாஸ்திரங்கள் சொன்னால் மனசு புத்தின்னு சொல்லி பிரிப்பாங்க. மனசுங்கிறது எதுன்னு நமக்கு நேச்சுரலாக இயற்கையாக அலைவாயக்கூடிய உணர்வு, எமோஷன்ஸ் வர்றது, தானாக வரக்கூடிய உணர்ச்சிகள், நம்ம அலைவாயக்கூடிய மனசு, இது எல்லாமே மனசோட சேர்த்துறோம். இதில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணக்கூடிய தீர்மானிக்கிற பகுதியை புத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ இதையே நாம் வந்து தாட் திங்கிங்னு சொல்லி நாம் பிரித்து எப்படி பார்க்குறோம். தாட்டுன்னா ஒன்று, திங்கிங்னா ஒன்றுன்னு சொல்லி பிரித்து பார்க்குறோம்.
இந்த தாட்டுன்னு சொன்னால் எது தாட்டுன்னு சொல்லணும்னு சொன்னால் நம்மளை அறியாமல் தானாக வர்றதெல்லாம் தாட். நாமளாக திங்க் பண்ணுறது திங்கிங். இப்போ ஒரு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னு வச்சுக்கிறோமே. நமக்கு தெரிஞ்சவர் ஒரு தவறான ஒரு வார்த்தையை நம்மகிட்ட பேசுகிறார். நமக்கு வந்து அவர் பேசிட்டு அவர் பாட்டு போயிறாரு, திட்டிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலாம். நம்மளை திட்டிகிட்டே போயிடுறாரு. அவர் திட்டிட்டு போய் அரை மணி நேரம் ஆகியும் நமக்கு அந்த தாட் ஓடிக்கிட்டே இருக்கும், அதை பற்றியே சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை மறந்துடணும்னு நினச்சாலும் கூட மறக்க முடியாது, அதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து தாட். அது நாம் வந்து வேண்டான்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம சொல்கிறத கேட்காம அதுவாக வருது. அப்போ நம்ம சொல்கிறத கேட்காம அதுவாக வர்றதெல்லாம் தாட்டுன்னு நம்ம சொல்கிறோம். திங்கிங்னால் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இப்போ நாம் வந்து ஒரு ஊருக்கு போனோம். நாம் வந்து எந்த பஸ்ஸில் போகிறதா, ட்ரெயினில் போகிறதா, ஃப்ளைட்டில் போகிறதா, எப்படியாவது நம்ம வந்து முடிவெடுக்கணும். சரி, அந்த ஊருக்கு போகிறோம், இங்கே எந்த இடத்துல தங்குறது, இதை நம்ம வந்து நம்மளாக திங்க் பண்ணுறோம், நாமளாக யோசித்து முடிவெடுக்கிறோம். இப்படி நாமளாக திங்க் பண்ணுறது வந்து திங்கிங்னு நம்ம சொல்கிறோம். தாட்டு வந்து நாமளாக திங்க் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது, அது அதுவாக வருது. நாமளாக திங்க் பண்ணுறாங்கன்னா நம்ம வேணும்னு வேறு எதையோ திங்க் பண்ண நினைப்போம், ஆனால் நம்மளை அது இஷ்டப்படி அதுவாக வரும். இப்போ ஐயா ஒரு ஐயா கூட கேட்டாங்க, நெகட்டிவ் ஃபீலிங்ஸாக வருது, எதிர்மறை எண்ணங்களாக வருதுன்னு சொன்னாங்க. இப்போ எதிர்மறை எண்ணங்கள்லாம் நாமளாக கொண்டு வரல, அதுவாக வருது. அப்போ அதுவாக வர்றதெல்லாம் தாட். நாமளாக வந்து நாம் வந்து நேர்மறை எண்ணங்கள் தான் எண்ணணும், நல்ல எண்ணத்தை தான் எண்ணணும் நினைப்போம். இப்படி நாமளாக முயற்சி பண்ணி செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து திங்கிங். இப்போ அதே மாதிரி என்ன சொல்லிச்சோம்னா, அந்த அலைபாயிறது அதுவாக அப்படி அலைபாயிறது, தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வர்றது, தேவையில்லாத உணர்ச்சிகள்லாம் வர்றது, இதெல்லாம் வந்து மனசுங்கிற பகுதியில் சேர்த்துறோம். புத்திங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணணும்ங்கிறத நாமளாக கான்சியஸாக ஒரு நினைவு பண்ணி நாமளாக முடிவு பண்ணுறதெல்லாம் கான்சியஸாக செய்கிறதெல்லாம் புத்தின்னு சொல்கிறோம். நம்மளை அறியாமல் நம்முடைய நம்மளை அறியாமல் நேச்சுரலாக அன்கான்சியஸாக அல்லது நம்மளை அறியாமலே வரக்கூடியது அன்இன்டென்ஷனலாக நாம் எந்த முயற்சியுமே பண்ணாமல் அதுவாக தானாக வர்றதெல்லாம் வந்து மனசுன்னு சொல்லுவோம். மனசு, தாட்டு, இது எல்லாமே ஒன்று. அந்த உணர்ச்சிகள் இதெல்லாமே ஒன்று, அதெல்லாம் ஒரே பகுதியில் அது அதுவாக வருது. இப்போ நாமளாக செயல்படுற பகுதியை வந்து திங்கிங்னு சொல்லிக்கிடுறோம், அல்லது புத்தின்னு சொல்கிறோம், அல்லது அறிவுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே நாமளாக செயல்படக்கூடிய பகுதி. நாம் நாமளாக திங்க் பண்ணுறோம், உட்காந்து திங்க் பண்ணுறோம், இது எப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த திங்கிங்க்கு வந்து எங்கே வேலை இருக்குது, இந்த அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, நம்முடைய புத்திக்கு எங்கே வேலை இருக்குதுன்னு சொன்னால், நம்ம செயல்படக்கூடிய எக்ஸ்டர்னல் உலகத்தில் அதுக்கு வேலை இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது வேலை இருக்குது. இந்த அகத்தில் நமக்கு வேலை இல்லை. இப்போ அதான் ஒருத்தர் கூட டென்ஷன் வருது, அந்த டென்ஷன் வரும்போது ஒருத்தர் தவறாக நடந்துக்கிடுறாரு, நடந்துக்கிடுற வரைக்கும் எனக்கு மனசில் டென்ஷனே வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு முறை எனக்கு வந்து ஃபோனில் பேசினார். இத்தனை உங்கள் புக்கெல்லாம் படித்தேன், உங்களுடைய கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும், நான் ஒரு 30 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும். ஏன்னா நான் அரை மணி நேரத்தில் நான் அங்கே இருக்கணும். நான் ஒரு மணி நேரமாக பஸ்ஸு காத்துக்கிட்டு இருக்கேன், பஸ்ஸே வரல. இப்போ எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் நல்லா அமைதியாக இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த டென்ஷன் வருதுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எனக்கு டென்ஷன் வந்ததுக்கு காரணம் என்ன, நான் நல்லா ரிலாக்ஸேஷனாக தான் இருந்தேன், உங்கள் புக்கெல்லாம் படித்தேன், உங்கள் கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டுது, ஆனால் இப்போ எனக்கு டென்ஷனாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணதில் ஏதாவது தவறு இருக்கா, ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம், அங்கே போக முடியலைங்கும் பொழுது நமக்கு அது முடியலைங்கிறதுனால என்ன சொன்னால், ஒரு தூண்டுதல் நமக்கு தேவைப்படுது. அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக போகணுங்கிறக்கூடிய தூண்டுதல்னால தான் நமக்கு டென்ஷனே வருது. இப்போ நம்ம இந்த டென்ஷன் வந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால், சரி அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும், நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நம்ம முக்கியமான இடம், ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டாவது போயிடுவோம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம். அப்போ இந்த டென்ஷன் தான் எதுக்கு உதவியாக இருக்குன்னு சொன்னால், அந்த செயலை வந்து வெற்றிகரமாக செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், அந்த டென்ஷன் நமக்கு ஏன் வரலாம், டென்ஷனே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்.
அப்போ அதனால தான் அவட்ட என்ன சொன்னேன்னு சொன்னால், நீங்கள் பஸ்ஸு வரலன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறதுல தப்பு கிடையாது, பஸ்ஸு வரலன்னு சொல்லி நீங்கள் டென்ஷன் ஆகுங்க பிரச்சனையே இல்லை, நீங்கள் டென்ஷன் வருதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகாதுங்க. இப்போ பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எதிராக திருப்பிடுறோம், நம்ம பிரச்சனைக்கு எதிராக திருப்பணும்னு சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது, அந்த டென்ஷனை கூட பயன்படுத்திக்கிடலாம். நமக்கு இந்த உணர்ச்சி வருதுன்னு சொல்லி உணர்ச்சிக்கு எதிராக நம்ம திரும்பணும்னா அது நமக்கு நாமளே திரும்பிக்கிடும், நமக்கு நாமளே போராட ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், எந்த உணர்ச்சி வந்தாலும் அந்த உணர்ச்சியில் பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நாம் வந்து ஒரு வீட்டில் உட்காந்துருக்குறோம், ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடுறான், அவனை பார்த்த உடனே நமக்கு ஒரு கோபம் வருது, எப்படி உள்ள வரலான்னு சொல்லி கோபம் வருது, கோபம் வந்தோடனே அவனை நம்ம திட்டி வெளியே அனுப்பி விட்டுறோம். சப்போஸ் இப்போ அவனை பார்த்தா நமக்கு கோபம் தான் வரணும்னு அவசியம் இல்லை, அவனை பார்த்தா பயம் கூட வரலாம், ஏன்னா அவனை நம்ம திட்டினா கூட அவன் ஏதாவது பண்ணிடுவானோ நினச்சி பயத்தில் கூட இருக்கலாம். அப்போ பயம் வந்து நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னால் அவனை திட்ட முடியாது, அப்போ நாம் என்ன பண்ணிடலாம், அதுக்காக அவனை வீட்டுலேயும் வைக்க முடியாது. அப்போ நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுடைய உதவியெல்லாம் கேட்டு பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு விட்டு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிட்டான் வாங்கன்னு சொன்னோன்னா எல்லோரும் வந்து எல்லோரும் ஜாதனம் வெளியே அனுப்பி விட்டுறோம். இப்போ நமக்கு பயமும் வரல கோபமும் வரல, நம்ம அவனை டீல் எப்படி டீல் பண்ணுறது, அவன் நம்மளை டீல் பண்ணிடுவான், அவன் அவன் நம்ம கட்டில் படுத்துட்டு நம்மளை வெளியே அனுப்பி விட்டுருவான். அப்போ நமக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் தான் வந்து நமக்கு உதவிக்கு வருது, ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்மளோட உணர்ச்சிகள் தேவை, அந்த உணர்ச்சி வந்து ஒரு தேவையை அறிஞ்சு அதுக்காக வருது. இப்போ நம்ம உணர்ச்சிகளே இல்லாமல் இருக்கணும்னுட்டுலாம்னு அவசியம் இல்லை, எல்லா உணர்ச்சிகளையும் ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வருது. இப்போ நம்ம வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து வந்ததுன்னு சொல்லி சொன்னால் எந்த உணர்ச்சியும் மோசமாக கொடுக்கணும்னு அவசியம், அதாவது அந்த சூழ்நிலையை அந்த உணர்ச்சியை பயன்படுத்தி செயல்படுத்தினா படுத்தலாம். சப்போஸ் இப்போ இந்த பைத்தியக்காரன் உள்ளே நுழைஞ்சிடறான், நமக்கு கோபமோ பயமோ வருது, ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் அப்படியே ஒவ்வொரு கதவாக திறந்து பேக் டோரையும் கடை திறந்துக்கிட்டு அடுத்த தெருவழியே வெளியே போயிடுறான். இப்போ அவனை நம்ம வெளியே அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவனே கதவை திறந்துட்டு அவனே வெளியே போயிட்டான். நமக்கு கோபமும் பயமும் வந்ததை பற்றி கோபத்திலிருந்து கோபத்தையும் பயன்படுத்த வேண்டியதில்லை, பயத்தையும் பயன்படுத்த வேண்டியதில்லை, ஆனால் வந்தது அவனை அவர்கிட்ட நுழைஞ்ச உடனே கோபமோ பயமோ வருது, ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு முன்னால் அவன் வெளியிட்டு வெளியே போயிட்டான். இப்போ என்னென்னா அந்த உணர்வு வந்து திருப்பி திருப்பி நம்மளை வந்து இப்படி வந்துட்டானே நுழைஞ்சிட்டானேன்னு சொல்லி ஒரு தாட் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த தாட்டை நம்ம என்ன பண்ணோம், இப்போ நமக்கு எப்படி ஏதாவது சில உணர்ச்சிகள் நம்மளெல்லாம் வருது, ஒரு சூழ்நிலை தகுந்த மாதிரி நமக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் வருது. இப்போ நம்ம மனசு தான் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி உணர்ச்சிகளை கொண்டுறது அலைபாயுது அந்த மாதிரிலாம் பல இடத்தையும் காட்டுது. அப்போ நமக்கு வந்து மனசு வந்து அலைபாயாமல் நம்மளை தடுக்கணுமா? இப்போ அதே மாதிரி தான் வந்து ஒரு கோயம்புத்தூர் ஒருத்தர், அவர் யாரோ ஏதோ ஒரு தியானங்கள் பழகியிருக்கிறார், மனசு வந்து தாட்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி வச்சிடணும்னு சொல்லி ஒரு தியானத்தை பழகியிருக்கிறார், ஏன்னா தாட்டு தான் பிரச்சனை, தாட்டு இல்லாமல் இருக்கணும். அவர் ஏதோ தியானம் பண்ணி தாட்டை அரெஸ்ட் பண்ணிட்டார், தாட்டே வரல. அவர் என்ன ஒரு பிஸ்னஸ் மேன், அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த பிஸ்னஸ் பண்ணும் பொழுது ஏதாவது புதுசு புதுசாக சில ஐடியாக்கள்லாம் வரும். இப்போ தாட்டை அரெஸ்ட் பண்ண உடனே ஒரே ஐடியாவும் வரமாட்டேன், ஒரு மிஷின் மாதிரி உட்காந்து போக வேண்டிய ஆகிப்போச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் என்னென்னு சொன்னால், தாட்டு வர்றது அவசியம், தாட்டு ஏன் வரணும், தாட்டினுடைய அவசியம் என்னங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். முதல்ல தாட்டு நமக்கு சர்வசாதாரணமாக வந்துகிட்டு இருக்கனால நம்ம அதில் உள்ள முக்கியத்துவம் நமக்கு தெரில, உண்மையிலே தாட்டு கூட அவசியமானதான், எல்லாமே அவசியமானதுதான். ஒரு தாட்டு வந்தால் தான் சொன்னால் நிறைய ஆப்ஷனை காட்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு விடுமுறை விட்டுடுறாங்க, இப்போ நான் சம்மர் வருது சம்மர் வெக்கேஷன் போகிறோம், நம்ம ஊட்டி போகலாமா அல்லது கொடைக்கானல் போகலாமா அல்லது வேறு வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போகலாமான்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆப்ஷன் நமக்கு சொல்லணும்னு சொன்னால் நம்ம மனசு தான் பல ஆப்ஷனையும் கொடுக்கணும். அப்படி ஆப்ஷன் கொடுக்கறதுல நம்ம செலக்ட் பண்ணலாம், சரி இது நம்ம இது நம்முடைய சக்திக்கு இதளவு இந்த அளவு தான் செயல்பட முடியும், நம்முடைய பொருளாதாரத்துக்கு தான் சரி, அல்லது நம்ம இதை பயன்படுத்தி இந்த வெக்கேஷனில் நம்ம சில வேலைகள்லாம் முடிக்க வேண்டியிருக்கு அதை முடிப்போம். இப்படி எதையாவது ஒன்றா வந்து நம்ம தீர்மானிக்கிறது வந்து புத்தி, ஆனால் நம்ம மனசு எந்த ஆப்ஷனையுமே கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் நம்ம செலக்ட் பண்ணுறக்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் உலகத்தை பொறுத்தளவில் நம்முடைய ஆப்ஷன் வந்து தேவைப்படுது, நம்ம மனசு வந்து அங்கேயங்கே அலைவாயிறது பல விதமான ஆப்ஷன்களை காட்டுறது அது தேவைப்படுது, அதனால் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆப்ஷன் காட்டுறது என்னென்னு சொன்னால்,
சைக்கலாஜிக்கலாக போயிருந்தேன் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து மகிழ்ச்சி இருந்தால் நல்லாயிருக்கு, பயமாக இருந்தால் நல்லாவே இல்லை, துக்கம் எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்லி அது வந்து மனசு வந்து பலதுவரையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த மனசு சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம புத்தி கேட்குதுன்னு சொல்லி சொன்னால் அது சரியான ஒரு தீர்வு கிடைக்காது. இப்போ நம்ம மனசு சொல்கிறபடியெல்லாம் நம்ம வந்து நம்ம வேலைகளை மாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் அது சரியான வாழ்க்கையை ஆகாது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு வந்து ஒரு காரை கற்பனை பண்ணுது அல்லது பல இதையும் இது பண்ணி ஒரு காரை கற்பனை பண்ணி இந்த அந்த கார் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிரமாதமான காராக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லி இந்த கார் மேலே ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம புத்தியும் செலக்ட் பண்ணிடுது, ரைட்டு இந்த கார் நல்லா இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கோம், அந்த காரை வாங்கிடுறோம். அது வாங்கின உடனே பழையபடி அந்த மனசு என்ன சொல்லுன்னா, இந்த கார் வாங்கின உடப்பால் வேறு அந்த கார் வாங்கியிருக்கலாம்லான்னு சொல்லி அடுத்த நாளே வேறு காரை சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மனசினுடைய இது என்னன்னு சொன்னால் அது எப்போவுமே ஜம்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும், அது ஒரு இடத்துல நிற்காது. அது நல்லதையும் காட்டும், மோசமானதையும் காட்டும், தேவையானதையும் காட்டும், தேவையில்லாததையும் காட்டும். அந்த அறிவு தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அதில் செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பழையபடியும் வந்து அறிவு சொல்கிறது மனசு சொல்கிறது எல்லாமே கேட்டுக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த மனசுக்கும் அந்த அறிவுக்கும் போராட்டம் தான் இருக்கும். அப்போ இங்கே நம்ம என்னன்னு சொல்லி மனசை பொறுத்தளவில், நம்முடைய உணர்ச்சிகளை பொறுத்தளவில் இந்த அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லை. அதை நம்ம எக்ஸ்டர்னலுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னு மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ எக்ஸ்டர்னல் வாழ்க்கையை பொறுத்தளவில் நம்ம அறிவே இல்லாமல் நம்ம செயல்பட முடியாது. சில நம்ம உணர்ச்சிகளை கூட நம்ம தேவைப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம டென்ஷன் இருந்தால் டென்ஷனை பயன்படுத்திக்கலாம், கோபம் இருந்தால் கோபத்தை பயன்படுத்திக்கலாம், பயம் இருந்தால் பயத்தை கூட பயன்படுத்திக்கிடலாம். எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்டர்னலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம அந்த உணர்ச்சிகளெல்லாம் சரி பண்ணுவேன், நான் இந்த உணர்ச்சி அடைஞ்சிருவேன், இந்த உணர்ச்சி உயர்ந்தது, இந்த உணர்ச்சி மோசமானதுன்னு சொல்லி இந்த புத்தி வந்து அல்ல, நம்ம அறிவுங்கிறது வந்து இந்த உணர்ச்சி பக்கத்தில் திரும்பிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அதுதான் எல்லா பிரச்சனையும். இப்போ அந்த நிலையில் நம்முடைய அறிவை நம்ம எப்படி எடுத்துக்கிடுறோம்? இப்போ நாம் வந்து சிலவங்க இப்படி தான் நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுறாங்க, நம்ம மனசு நல்லா அமைதியாக இருக்குது. அப்புறம் பழையபடி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக அது கொஞ்சம் தடம் புரண்ட மாதிரி தருது, அது ஏன் காரணம் என்ன? இப்போ நம்ம வந்து அறிவு வந்து நமக்கு எதையோ ஒன்று காட்டுது, நம்ம இப்படி அடையணும், என்ன பண்ணணும்னு சொல்லி நமக்கு அறிவு தான் வந்து செலக்ட் பண்ணுது. எதை செலக்ட் பண்ணுச்சுன்னா நம்முடைய மனசுக்குள்ளே நம்முடைய உணர்ச்சிகளில் என்ன அடையணும், என்ன அடையக்கூடாதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி அங்கே நம்ம ஒரு போராட்டத்தை நம்ம வச்சிருது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணிடணும்னு சொன்னால் அங்கே அந்த அறிவுக்கே வேலை இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம மனசு வந்து ஒரு அமைதி தான் வேணும், நம்ம ஒரு இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்தது, அதே ரிலாக்ஸேஷன் பழையபடியும் எனக்கு வேணும், அந்த ரிலாக்ஸேஷனும் கண்டினியூவாக இருக்கணும் நீ சொல்லி நினைக்கும் பொழுது என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால் அந்த அறிவு வந்து பழையபடியும் நம்முடைய அனுபவம் சார்ந்த நிலைக்கு போயிடும், நம்முடைய உணர்ச்சிகள் சார்ந்த நிலைக்கு போயிடும். முதல்ல வந்து உணர்ச்சிகளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கண்டு எல்லா உணர்ச்சிகளையும் அது போக்கில் விட்ட நிலையில் தான் நம்ம ரிலாக்ஸேஷனை ஆனோம். ஆனால் பழையபடி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த ரிலாக்ஸேஷன் கூட எனக்கு தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி பழையபடி நம்ம உணர்ச்சி பக்கத்திலே நம்ம திரும்பிடுறோம். அப்போ வந்து என்னன்னு சொன்னால் நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு வந்து இந்த உணர்ச்சி பக்கத்தில் திரும்பிச்சதுன்னு சொல்லி சொன்னால் அந்த அறிவையும் அந்த புத்தியுமே அந்த உணர்ச்சியில் ஒரு பகுதியாக தான் எடுத்துக்கிடும். அந்த உணர்ச்சி வேற, அந்த அறிவு வேறேன்னு சொல்லி பிரிக்கவே கூடாது. எப்படி வந்து அந்த புத்தி மனசுன்னு நம்ம பிரித்தோமோ அந்த அந்த புத்தி வந்து மனசை வந்து டீல் பண்ணணும்னு சொல்லி நினச்சதுன்னு சொல்லி சொன்னால் அந்த புத்தியை வந்து மனசோட தான் கன்சிடர் பண்ணோம். புத்தி வேற மனசு வேறேன்னு சொல்லி பிரிவினையே கிடையாது, அங்கே மனசு மட்டும்தான் செயல்படுதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த புத்தியோ அறிவோ வந்து எக்ஸ்டர்னலாக செயல்பட்டால் மட்டும்தான் அது வந்து புத்தியாகவோ அறிவாகவோ கன்சிடர் பண்ணும். அது அகத்தை பொறுத்தளவில் அந்த அறிவோ புத்தியோ செயல்பட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதையும் வந்து என்னென்னு சொன்னால் அதையும் வந்து உணர்ச்சியாகவும் மனசாகவும் தானாக நிகழக்கூடிய ஒரு இயக்கமாக தான் எடுத்துக்கிறோம். அதுக்கு புத்தின்ட்டே பேர் கொடுக்கக்கூடாது, அதுக்கு அறிவுங்கிற பேரே கொடுக்கக்கூடாது.
அதையும் இந்த நம்ம அகத்தில் உள்ள ஒரு பகுதியாக தான் இணைச்சிக்கணும். அதுலேயும் ஒரு அகச்செயலாக தான் எடுத்துக்கிடணும் ஒழிய அதை வந்து அறிவாக எடுத்துக்கிடவே கூடாது. அறிவுங்கிற ஸ்டேட்டஸே இல்லை அது. அது வந்து புறத்தில் செயல்பட்டால் மட்டும்தான் அது அறிவு. அது அகத்தில் செயல்பட்டால் அது அறிவே கிடையாது. அதுவும் ஒரு மனசு தான். அலைபாயத்தில் இதில் இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு மனசை நம்ம எப்படி டீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நான் இதை அடையணும், ரிலாக்ஸேஷன் அடையணும், இது இந்த இதை தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம அறிவு சொல்லிச்சுன்னு சொன்னால் அந்த அறிவையும் அறிவாகவே எடுக்கக்கூடாது. அதையும் நீங்கள் மனசாகவே தான் எடுத்துக்கணும். ஏன்னா மனசாகவோ உணர்ச்சியாகவோ எடுத்துன்னு சொல்லி சொன்னால் அது அதுவாக தான் அது இயங்குது. அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அங்கே வந்து அறிவுன்னு சொல்லி ஒரு பகுதியே கிடையாது. அப்போ மனசை அகத்தை பொறுத்தளவில் அறிவுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் மனசு மட்டும்தான் செயல்படும். அது புறத்தோட செயல்படும்போது மட்டும்தான் அது அறிவு, அது புத்தி, அது ஒரு திங்கிங். அது அகத்தோட செயல்படும் பொழுது அது வந்து திங்கிங் கிடையாது, அது புத்தி கிடையாது, அது அறிவு கிடையாது. அதை வந்து ஒரு தாட்னு தான் எடுத்துக்கிடணும், அதை மனசுன்னு தான் எடுத்துக்கிடணும். அதை வந்து நம்ம ஒரு ஒரு அறிவுன்னு அதை வந்து உணர்ச்சிகளில் ஒன்றா தான் எடுத்துக்கிடணும் முடிய அது அறிவு. அது இன்டலெக்டுங்கிற பேரே அதுக்கு தகுதியான பேர் கிடையாது. அதனால் அதோடைய பேரையே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டா தான் அங்கே அந்த அகங்கிறது வேறு, புறங்கிறது வேறங்கிற மாதிரி ஆகும். அப்போ புறத்தில் நம்ம என்ன செயல்கள் செஞ்சாலும் அந்த செயல்களுக்கு நாம் எதையாவது நம்ம மனசை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் அது மனசாக இருந்தாலும் சரி, உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அதைத்தான் நம்ம அறிவுன்னு எடுத்துக்கணும். ஆனால் அந்த அகத்தை நம்ம டீல் பண்ணுற மாதிரி நம்ம நம்முடைய மனசுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ எந்த பகுதியை உபயோகித்தாலும் அது முழுக்க முழுக்க மனசு தான். அது முழுக்க முழுக்க அது அது அக அம்சம்தான். அது முழுக்க முழுக்க உணர்ச்சியினுடைய அம்சம்தான். அதில் வந்து அறிவுங்கிற ஒரு பகுதியே அங்கே கிடையாது. அந்த நிலையில் தான் என்னன்னு சொன்னால் அந்த அகங்கிறது தனித்து விடப்பட்டுரு. அந்த அகம் வந்து தனித்து விடப்பட்ட நிலையில் நமக்கு வந்து அகத்தில் வந்து நமக்கு எந்த செயலுமே இல்லை. அது நாம் அறிவாக அறிஞ்சு செயல்பட்டாலும் சரி, நம்மளை அறியாமல் செயல்பட்டாலும் சரி, அது எல்லாமே தானாக இயங்குகிற இயக்கம் தான். அதில் நம்முடைய இயக்கம் சொல்லி ஒன்றுமே கிடையாது. நாமளாக இயங்குகிற மாதிரி நினச்சாலும் கூட அதுவும் கூட நம்மளை அறியாமல் இயங்குகிற இயக்கம் தான். ஏன்னா அங்கே வந்து என்னென்னு சொல்லிச்சோம்னா நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சதுக்கு பிறகு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது நம்மளை அறியாமல் செய்கிறதா தான் இருக்கும். அதனால் நம்ம அங்கே வந்து அறிவுபூர்வமான செயல், அறிவில்லாத செயலுங்கிற வேலையே கிடையாது. அது எந்த செயல் செஞ்சாலும் அது தானாக நடக்கூடிய செயல் தான். அதனால் அங்கே அறிவினுடைய அறிவினுடைய எல்லை அங்கே கிடையவே கிடையாது. அதனால் நம்ம அறிவை பொறுத்த நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்முடைய இயக்கம் எல்லாமே மனதினுடைய இயக்கம் தான். அங்கே அறிவினுடைய இயக்கம் கிடையவே கிடையாது. ஆனால் என்னென்னு சொன்னால் அந்த மனசு தான் அறிவுங்கிற ரோலையும் எடுத்துக்கிடுது. உண்மையிலே அங்கே வந்து மனசு மட்டும்தான் இருக்குது, அலைபாயக்கூடிய தன்மை தான் இருக்குது. அவளுடைய ஒரு சரியான அறிவு கிடையாது. அதனால் அந்த அறிவை வந்து மனசோடு மட்டும்தான் சேர்த்துக்கிடணும். அதை ஒரு அறிவாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து ஏதோ நமக்குள்ளேயே ஒரு பகுதிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ணுறதுக்கு நாமளே ஒரு வாய்ப்பு கொடுத்துறோம். அதனால் நமக்குள்ளே வந்து அங்கே ரெண்டு பகுதியே கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் ஒரே பகுதி தான், அங்கே மனசு மட்டும்தான் இருக்குது. அறிவுங்கிறதே கிடையாது. அறிவுங்கிறது எப்போ வருதுன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை டீல் பண்ணும்பொழுது மட்டும்தான் அறிவுங்கிற பகுதி வருது, திங்கிங்கிற பகுதி வருது. அகத்தை பொறுத்தளவில் தாட் மட்டும்தான் இருக்குது, மனசு மட்டும்தான் இருக்குது, புத்தியோ திங்கிங்கோ கிடையவே கிடையாது. இப்போ இந்த நிலையில் என்ன சொல்லிச்சோம்னா நம்ம அகத்தை கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு இருக்கிறது என்னென்னு சொன்னால் புறம் மட்டும்தான் இருக்குது. அகங்கிறது அது இருக்குதுன்னு சொன்னால் அது அதுபோக்கில் இருக்குது. நாம் வந்து அதை இருக்க வைக்கலை. நம்ம அதுக்கு நமக்கு அங்கே வேலையே கிடையாது. அது இருந்ததுன்னா அது அதுபோக்கில் இருக்குது. அது செயல்படுதுன்னா அதுபோக்கில் செயல்படும். ஆனால் புறம் வந்து அது அதுபோக்கில் செயல்பட்டாலும் அதை நம்ம போக்கில் அதை மாற்றி கொண்டு வர்றதுக்குள்ள ஒரு கடமை, ஒரு தன்மை, உரிமை எல்லாமே நமக்கு இருக்குது. அதனால் புறத்தை வந்து நம்ம டீல் பண்ணலாம். நம்ம அதை மாற்ற தான் செய்யணும். நம்ம மோசமானது நம்மளை சுற்றி நடந்துன்னு சொன்னால் நம்ம அதை சரி பண்ணத்தான் செய்யணும். நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு நம்ம சிந்தித்து அதை செயல்படணும். ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு அங்கே செயல்படுறதுக்குன்னு சொல்லி எந்த ஸ்கோப்புமே கிடையாது. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நம்ம புறத்தை புரிஞ்சுக்கிறதையுமே நம்முடைய அறிவு வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய சிந்தனை அறிவுனுடைய உதவி இல்லாதபடி புறத்தில் உள்ள ஒரு செயல் நடந்தாலும் அந்த செயலையும் கூட நம்முடைய அறிவை வச்சு தான் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த அறிவை வச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம இது பண்ணிக்கிட்டோம். அப்படி புரிஞ்சது மூலமாக ஒரு ரியாக்ஷன் ஏற்படத்தான் செய்யும், மனசில் ஒரு ஏற்படத்தான் செய்யும். அந்த ரியாக்ஷனரி பாட்டை பொறுத்தளவில் நமக்கு உண்மையில் எந்த வேலையுமே இல்லை. ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்முடைய ஏதாவது ஒரு பகுதி முயற்சி பண்ணாலும் அந்த அறிவும் கூட என்னன்னு சொல்லி சொன்னால் அதுவும் அந்த
உணர்ச்சிகளோட ஒரு பகுதி தான், அதுவும் அந்த மனதினுடைய ஒரு பகுதி தான், அதுவும் தானாக இயங்கக்கூடிய ஒரு பகுதி தான் சொல்லி நம்ம அந்த அகத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறோம். அகத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது புறம் மட்டும்தான். அப்போ புறத்தில் நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் திட்டமிட்டுக்கிடலாம், அதை செயல்படுத்தலாம், நீங்கள் உங்களுக்கு முடியாததை நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம், நீங்கள் அது எப்படி எப்படி செயல்படணுமோ அப்படியெல்லாம் செயல்படலாம், நீங்கள் எந்த முயற்சி பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் வளர்ச்சி அடையலாம், நீங்கள் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், எந்த தொழிலையும் நீங்கள் உயர்வடையலாம். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அதுக்கப்புறமும் கூட நீங்கள் ஏதோ ஒரு வேலையை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கனாலும் கூட அந்த வேலையுமே கூட உங்களை அறியாமல் நடக்கிறதா தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் உதாரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க, அல்லது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியில் வந்து நீங்கள் நுழையக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் நுழையணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து உங்களை கட்டாயப்படுத்தி உங்களை கட்டி தூக்கி அந்த இடத்துல போட்டுடுறாங்க நீ சொல்லி சொன்னால், நுழையக்கூடாத பகுதியில் நீங்கள் நுழைஞ்சிட்டோமேனு சொல்லி நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்களா? கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா நாமளாக வந்து எங்கேயாவது வந்து போனால் தான் நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டோமேனு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். யாரோ ஒருத்தர் வற்புறுத்தி நம்மளை பலாத்காரம் பண்ணி அங்கே கொண்டு தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், அது நாமளாக செஞ்சதில்லை, அது நம்மளை மீறி நடக்கக்கூடியது. அதே மாதிரி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக உள்ள அம்சங்கள் எல்லாமே நம்மளை மீறி நடக்கக்கூடியது. அங்கே எதுவுமே நாமளாக செய்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் நாமளாக செய்கிறதாக ஒரு தோற்றம் நமக்கு இருந்தாலும் கூட அது நம்மளை மீறி நடக்கிறதான் அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து அங்கே எதையுமே நமக்கு எதையுமே சாதிக்கணுங்கிறது இல்லை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம கரெக்டாக இருந்தால் சார், அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நாமளே வந்து இல்லை நம்ம அடைகிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்போ நாமளாகவே முயற்சி பண்ணுறோம். அப்போ நீங்களாக முயற்சி பண்ணாமல் நீங்களாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நம்ம அடையிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி நீங்களாக முடிவு பண்ணாமல், நீங்கள் அங்கே அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி இருக்கிற நிலையிலையுமே உங்களை அறியாமல் அங்கே ஏதோ முயற்சியோ போராட்டமோ நடந்துன்னு சொன்னால், அது உங்களை மீறி நடந்ததாக தான் எடுத்துக்கிட முடிய, அது நீங்களாக செஞ்சது ஆகாது. நாமளாக செஞ்சதாக நம்ம ஃபீல் பண்ணாலும் கூட அது நம்மளை மீறிய செயலாக நம்ம எடுத்துக்கிட்டு அங்கே நமக்கு ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாக சரியாகட்டும்னு சொல்லி விட்டுறேன். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எதுவுமே அடைய வேண்டியது எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதோட அகம் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அறிவு செயல்பட்டதுனாலும் கூட அதை அறிவாகவே நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு மணி வரைக்கும் நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் வந்து என்ன போர் வாழ்வு, என்ன சொல் செயல் ஒன்றாக அமையணும் அப்படிங்கிறாங்க. என்னதான் வந்து சொல்லாம மாறுது, அதெல்லாம் செய்யலாம் மாறுது அப்படின்னு. அப்போ அந்த தானாக வர தாட்ஸ் வந்து ஒரு ரெகுலேட் பண்ணாத பட்சத்தில் நம்ம தவறாக இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நம்ம அதை எந்த இடத்துல ரெகுலேட் பண்ணும் புத்தியை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஷோகேஸ் இருக்குது, ஒரு கண்ணாடியில் வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் ஒன்று வைக்கிறோம். நம்ம குழந்தை வந்து அதை இழுத்து போட்டு உடைச்சிருது. ஒரு நல்ல அழகான பொருள், கொஞ்சம் வேல்யூபிள், நல்ல கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு ஃப்ளவர் வாஸ் அது கீழே இழுத்து போட்டு உடைச்சிருது. நமக்கு அதை பார்த்தோன்னா கோபம் வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி வச்சு அப்படி உடச்சிட்டு தான் சொல்லி கோபப்படுத்துது. இந்த கோபத்தில் என்ன பண்ணிடுறோம், அந்த குழந்தைய ஒரு அடி அடித்தோம். இப்போ இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களுடைய ஒரு குழந்தை இதே மாதிரி கிழது கீழே இழுத்து போட்டு உடைச்சிடும். உடனே நமக்கும் கோபம் வந்துடும், நம்ம குழந்தைய அடித்த மாதிரி அந்த குழந்தைய அடிச்சிருவோமா? இந்த கோபம் வந்து நம்மள அறியாமல் வருது, அது கோபம் நம்மளை கேட்டுட்டு வர்றதில்ல. வந்த பிற கோபம் வந்த பிறகு தான் கோபம் வந்ததே தெரியும். கோபம் நம்மளை கேட்டுட்டு வர்றதில்ல, அது நம்ம குழந்தை அடுத்த குழந்தைலாம் யோசிக்கிறதில்ல, அது கோபம் நம்மள அறியாமலே வந்துடுது. ஆனால் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அந்த செயலாக மாறுறதுக்கு முன்னால் அறிவை கிராஸ் பண்ணி தான் செயலாக மாறும். அந்த அறிவு என்ன சொல்லி சொன்னால், இது நம்ம குழந்தை இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துவிடணும்னு சொல்லி சொன்னதுனால என்னென்னு சொன்னால் இந்த கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம்.
அப்போ உணர்ச்சிகள் எல்லாமே செயலாக மாறுறதில்லை. இப்போ உணர்ச்சிகள் எல்லாமே அப்படியே செயலாக மாறிச்சுன்னு சொல்லி சொன்னால் நாட்டில் யாரையுமே இருக்க முடியாது. எல்லாருமே எல்லா விதமான மோசங்கள்லாம் நடக்கிறோம். அதனால் அறிவை கிராஸ் பண்ணி தான் செயல் நடக்குது. இப்போது அறிவு வந்து அங்கீகாரம் கொடுத்தா தான் செயல் நடக்கும். அதனால் நம்ம வந்து அந்த அறிவை பயன்படுத்தி செயலுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இருக்குது. அங்கே நீங்கள் எப்படி செயல்படணுமோ அதை நீங்கள் செயல்படணும். அந்த அறிவு வந்து அந்த உணர்ச்சியை பயன்படுத்திக்கிடலாம். அந்த உணர்ச்சியை பயன்படுத்தினான்னு சொன்னால் அதை நம்ம செயல்படும். இப்போ உதாரணமாக நம்ம கோபம் வந்தான்னு சொன்னால் தான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் கூட கொடுக்குறோம், எப்போ அந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடிய பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த அடுத்த பிள்ளை அது ரிலேட்டிவ் பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த கோபம் வந்ததுனால அந்த கோபத்தை வேணும்னு சொன்னால் ஒரு அட்வைஸாக மாத்திரம், இந்த மாதிரிலாம் பண்ணால் எவ்வளோ நஷ்டம் ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்லி எதை ஒன்று சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுற எண்ணத்தையாவது கூட நம்ம க்ரியேட் பண்ணுது. இப்போ இதெல்லாம் சொன்னால் ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உணர்ச்சியை கூட நம்ம பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் அதே நேரத்தில் உணர்ச்சியை வந்து பயன்படுத்துறதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம அறிவு தான் பயன்படுத்தும். அப்போ அறிவு வந்து வேலை செய்யும். அப்போ செயலை பொறுத்தளவில் அறிவை பயன்படுத்திடலாம், உணர்ச்சியை பயன்படுத்திக்கலாம். அந்த அறிவு உணர்ச்சி அப்படியே செயலாக மாறுறதுங்கிறதெல்லாம் அது யாருக்கு மாறுன்னு சொன்னால் ஒரு லுனாட்டிக் பர்சனாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. லுனாட்டிக் பர்சனுக்கு வந்து அந்த அவனுடைய அறிவினுடைய வளர்ச்சி அங்கே இல்லை, அவன் அறிவினுடைய வளர்ச்சி ப்ராப்பராக இல்லை. அதனால் சொன்னால் அவன் உணர்ச்சி என்ன சொல்லுதோ அதைப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பான். உணர்ச்சி என்ன சொல்லுதோ அதே இப்படி பேசிக்கிட்டே இருப்பான். மனசில் நினைக்கிறது அப்படியே பேசிடுவான். இப்போ அதே மாதிரி ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டுங்க, குழந்தைக்கு என்ன அறிவு சரியான வளர்ச்சி அடையலாம். அதனால் சொன்னால் அங்கே அந்த உணர்ச்சி என்ன சொல்லுதோ அந்த உணர்ச்சி அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிடும். இப்போ நமக்கு அந்த மாதிரி இல்லை, நமக்கு அறிவினுடைய வளர்ச்சி இருக்கிறதுனால நம்ம உணர்ச்சி அப்படியே செயலாக மாறுறதில்லை. நம்ம அறிவு தான் வந்து இந்த உணர்ச்சியை செயலாக்கி கொடுக்குது. அப்போ உணர்ச்சியை நம்ம பயன்படுத்திக்கிடலாம், தேவையில்லைனா பயன்படுத்தாமல் விட்டுருவோம். அதாவது நம்ம புறச்சூழ்நிலைகள் வந்து அகத்தில் பாதிக்கும், பாதிச்சா தான் கரெக்டு. பாதிக்காமலே இருக்கிறது அப்படி ஒரு நிலையை நம்ம கற்பனவே பண்ண வேண்டாம், அது பாதிப்பு ஏற்படுத்த தான் செய்யும். பாதிக்காமலே இருக்கணும்னு எல்லாம் நம்ம ஒரு நிலையை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். அதனால் பாதிப்பு, அந்த பாதிப்பை நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான். இப்போ அதே நேரத்தில் அந்த பாதிப்புங்கிறது நம்மளுடைய வித்தியாசமான பாதிப்பு ஏற்படும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாதிப்பு ஏற்படும். நம்ம வந்து எல்லா பாதிப்பையுமே சுலபமாக எடுத்துக்கிடும் பொழுது அது ஈஸியான பாதிப்பாக இருக்கும். உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த இந்த டேபிள் இருக்குது, இப்போ இது வந்து இதை நகட்ட முடியுமான்னு சொன்னால் நகட்டினான்னா ஈஸியாக நகலாது. ஏன்னா இது வந்து ஒரு இதோடய வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வெயிட் அப்படியே இப்படி உரலை வச்சு நட்டுறாங்கன்னா நட்டு ரொம்ப ரெண்டு மூணு கையை வச்சு தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு நட்டுறோம். இப்போ இதில் வந்து இந்த வீல் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுருங்க, லேசை விரல் வச்சு தள்ளினாலே போயிடும். இப்போ இதே மாதிரி தான் சொல்லிச்சுன்னா எல்லா உணர்ச்சிகளுமே வந்து ஒரு ஃப்ளோயிங் கண்டிஷனில் இருக்கும் பொழுது அந்த உணர்ச்சிகள் வந்து நம்மளை வந்து ஹிட் பண்ணாது, ரொம்ப அது ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லிச்சோம்னா நேச்சுரலாக வந்து வரக்கூடிய உணர்ச்சிகள் பாதிப்பை ஏற்படுத்தும், ஏற்படுத்திட்டு போயிடும். ஏன்னா எல்லா உணர்ச்சிகளினுடைய ஆயுளே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு வினாடியில் 60 ஒரு பகுதி தான் அதனுடைய ஆயுளே, அவ்வளோதான். இதை நம்ம வந்து ஒன்றுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அது தானாகவே போயிடும். ஏன்னா நாம் வந்து அதை ஃபர்தராக டெவலப் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடுறோம், அது ரினியூவல் பண்ணுறதுனால தான் எல்லா உணர்ச்சிகளுமே இதாகிடும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் நம்மளை வந்து நம்ம திட்டிடுறாரு அல்ல மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாரு, மிஸ்பிஹேவ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே நமக்கு அது வந்து ஒரு கோபமாக ஏற்படுது. கோபத்தை நம்ம என்னன்னா வந்த கோபம் வந்து ஒரு வினாடிக்கு கூட இருக்காது, அது தானாகவே போயிடும். நாம் என்ன பண்ணிடுறோம், இவர் எப்படி இப்படி நடந்துக்கிடலான்னு சொல்லி நாம் வந்து அந்த அதை வந்து நம்ம மனோரீதியாக வந்து ஒரு நியாயத்தை கற்பிக்கிறோம். இவர் நடந்திருக்கக்கூடாது இல்லையா, நடந்திருக்க முடியாத ஒரு விஷயத்தை இவர் பண்ணியிருக்கிறாரு, செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரன்னு சொல்லி நம்ம அதை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு நியாய உணர்வை நம்ம க்ரியேட் பண்ணும் பொழுது அந்த கோபத்தை அப்படியே மல்டிப்ளை ஆகும். அப்புறம் மல்டிப்ளை ஆன பிறகு தான் என்ன சொல்லிச்சுன்னா அதை சப்ரஸ் பண்ணணும்லாம் நினைக்கிறோம். உண்மையில் சப்ரஷனே தேவையில்லை, நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணி கொடுத்தனால தான் அப்புறம் சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கு. அப்போ நாம் வந்து அதை வந்து தூண்டி அதை வந்து உயிர் கொடுத்து அதை வந்து என்ன கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலன்னு சொல்லிச்சோன்னா சப்ரஸ் எந்த உணர்ச்சியுமே சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து தானாகவே மறைஞ்சு போயிடும், எதையுமே நம்ம அப்புறப்படுத்தணும் சப்ரஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் உணர்ச்சிகள் வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு உணர்ச்சி வரணும்னு சொன்னால் வந்தால் தான் கரெக்ட், வரலன்னா சரியில்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கண்ணாடியை பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த கண்ணாடியில் உங்களை முகம் வந்து அங்கே தெரியணும். ரிஃப்ளெக்ஷனே காட்டலாம்னு அது கண்ணாடியே இல்லாது. அதனால் நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது உங்களுக்குள்ளே ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும். ரியாக்ஷனையே ஏற்படுத்தாத ஒரு நிலைக்கு போனோம்னு சொன்னால் அப்படி ஒரு நிலை கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒரு சரியான தீர்வு கிடையாது. ஆனால் என்னென்னு சொன்னால் எல்லா உணர்ச்சிகளும் வந்து தானாகவே மறைஞ்சிடும். நமக்கு வேணும்னு சொன்னால் அது பயன்படுத்திக்கலாம், வேண்டாம்னா பயன்படுத்தாம மட்டும். சொல்லுங்க. சத்தம் சத்தமாக நம்ம ஒரு கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆசையை சொல்கிறாங்க ஐயா, இந்த மாதிரி வேணாம் செய்யப்படுறாருன்னு சொல்கிறான். அவர் அப்படின்ட்டு அவங்க பதில் எடுத்து சொல்கிறாங்க. அப்புறம் நமக்கு கோபமாக இருந்துச்சுன்னா அவர் பதில் சொல்கிறார். திரும்ப வேற ஒரு ஐயா இந்த செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். திரும்ப அவர் போயிட்டு நம் திரும்ப ரொம்ப டென்ஷனாக இப்போ சரியா வச்சு வேற ஒரு ஆசையை சொல்றோம். அப்போ அவர் அது மாதிரியே பாக்கிறாரு, நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அப்புறம் அவர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிறைய சொல்றாரு. நம்ம 4 மணி நேரம் கழிச்சு ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னா அப்புறம் அவருக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. நீங்க சொன்னதே திருப்பி சொல்லி பிரயோஜனம் இல்ல. இப்ப இவருடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு 800 நபர் அந்த நபர் வந்து இவருக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல. அவர் சரியான ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னு சொன்னால் இவருடைய வேலை முடிஞ்சு போயிடும், அப்புறம் ஸ்மூத்தாயிரும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாயிரும். இப்போ அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. அவர் அவரோ இஷ்டப்படி தான் செயல்படுறாரு, இவர் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படலை. உண்மையில் என்ன சொன்னால் அவரை நம்பி தான் இவர் சில காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அவரை ரிலே பண்ணாமல் அவரை ஒதுக்கவும் முடியாது. இப்போ அவர் வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல, அவர் மேலே இவருக்கு கோபம் வருது. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவரை நம்ம டீல் பண்ணோம், நம்முடைய கோபத்தை நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது கோபம் வரட்டும் போட்டோம், அதை பற்றி நான் கோபத்தை கூட சில நேரங்களில் தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். ஏன்னா சில காரியங்கள் வந்து கோபம் உதாரணமாக நீங்கள் நிறைய நபர்களை வச்சு வேலை வாங்குறீங்க, உங்கள் கீழே நிறையா வேலை செய்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் சில கோபத்தை காட்டி சில இதுகளெல்லாம் சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொன்னால் தான் அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்வாங்க, இல்லைன்னு சொன்னால் அப்படியே வேலைகளை போட்டுருவாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லிச்சோம்னா, சில இதுகளை நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சூழ்நிலையை பொறுத்தளவில் நம்ம சில நம்ம உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிடலாம். இப்போ நம்ம மனசளவில் நாம் என்ன நிலையில் இருக்கணுங்கிறது ஒரு கேள்வி, எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணணுங்கிறது ஒரு கேள்வி. எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செயல்படணும். அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டால் தான் சிறப்பு, அங்கே ஃபெயிலியர் ஆனால் சரியில்லை. ஒரு நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் தொழிலில் வெற்றி அடையணும், தொழிலில் தோல்வியும் நஷ்டம் அடையக்கூடாது.
வெற்றி அடைகிறதுக்கு என்ன உண்டோ அதை செய்யணும். இப்போ அதே நேரத்தில் அகத்தை பொறுத்தளவில் அங்கே வெற்றி தோல்விங்கிறதே கிடையாது. நீங்கள் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி தான், தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி தான். அதனால் அங்கே ஒரு அங்கே வெற்றி தோல்விங்கிற பிரச்சனையே கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் அது நம்ம டிபார்ட்மெண்ட்டே இல்லை, அது வந்து தானாக இயங்கக்கூடிய ஒரு இடம், அது நாம் இயங்குகிற இடமே இல்லை. அதனால் அங்கே அதை வந்து அது என்ன வந்தாலும் ஓகே கொடுத்துருண்டே. அங்கே வந்து கோபம் வந்தாலும் ஓகே, பயம் வந்தாலும் ஓகே, மகிழ்ச்சி வந்தாலும் ஓகேன்னு சொல்லும் பொழுது தான் இந்த மனசில் வந்து லிபரேஷன் ஏற்படும். அப்போ அந்த லிபரேஷன் ஏற்படும் பொழுது எந்த உணர்ச்சிகளுமே தங்காது, அது அது போக்கில் போயிடும். ஆனால் எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல என்ன பண்ணலாம் கரெக்டுன்னு சொல்லி நம்ம அறிவு சொல்கிறதோ அறிவு சொல்கிறத கேட்கணும். இந்த அறிவு வந்து கரெக்டாக சொல்கிறத கேட்டு நம்ம செயல்படும். இப்போ உதாரணமாக, இப்போ நாம் ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போகிறீங்க. அந்த நண்பர் வீட்டில் அவர் மட்டும்தான் இருக்கிறார். நீங்கள் அவர் வீட்டுக்கு போன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் ராத்திரி எப்போ வரணும் தெரில, ஒருவேளை காலையில் கூட வந்தாலும் வருவேன், நீங்கள் உள்ளே பூட்டிகிட்டு படுத்துக்கிடுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவர் போகிறார். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வெளியே போட்டிருக்கீங்க, எனக்கு வெளியே ஒன்றும் வேலை இல்லை, நான் வந்து படுத்து தூங்க தான் போகிறேன், எனக்கு வெளியே வேலை இல்லை, அதனால் நான் படுத்து தூங்கிடுறேன், நீங்கள் வெளிப்பக்கமாக போட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் எப்போ திரும்பி வரீங்களோ அப்போ திறந்துட்டு உள்ளே வந்துடுங்கன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுறீங்க. அவர் என்ன பண்ணிடுறாருங்கன்னா, அவங்கள உள்ளே வச்சு போட்டிகிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் பெட்ரூமுக்கு போகிறீங்க, படுத்துடலான்ட்டு போகிறீங்க. பெட்ரூமில் ஒரு பாம்பு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த கதவு திறந்துருந்துன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல் வேலையாக வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவீங்க. பாம்பெல்லாம் எட்டி பார்க்க முடியாது. பாம்பாக இருந்தால் இருந்துட்டு போட்டால் நண்பர் பார்த்துக்கிடுவார் நீ சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவீங்க. தப்பி ஓடுறது தான் முதல் வேலையாக இருக்கும். பாம்பெல்லாம் டீல் பண்ணவே மாட்டீங்க, ஏன்னா வெளியே பூட்டியிருக்கு. இப்போ நீங்கள் வெளியேயும் போக முடியாது. இப்போ நீங்கள் பாம்பை டீல் பண்ணி தான் ஆகணும். ஃபோனெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபோனெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் பாம்பை எப்படி டீல் பண்ணுவீங்க? பாம்பை அடிக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு தைரியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து தப்பி போகிறதுக்கு வழி இல்லைங்கிற நிலையில் தான் நீங்கள் அந்த பாம்பை எப்படி டீல் பண்ணுறதேங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் தப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துன்னு சொன்னால் பாம்பெல்லாம் நீங்கள் டீல் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் தப்பி போகிறது தான் உங்களுடைய கவனம் இருக்கும். அப்போ வந்து என்னன்னு சொன்னால், பாம்பை எப்போ டீல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் பாம்போட்டு தப்பி போகவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் நபர்கிட்ட வந்து அவர் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் அவரை வச்சு தான் ஆகணும், அவரை அப்புறப்படுத்தவே முடியாது இன்னும் சொல்லி நினைக்கும் பொழுது தான் அவரோட எப்படி டீல் பண்ணுறதுங்கிற எண்ணமே உங்களுக்கு வரும். அவரை எப்படி பண்ணுனா அவரை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடலாம், என்ன மாதிரி பண்ணணுங்கிறதெல்லாம் வரும். இப்போ நீங்கள் வந்து அந்த பாம்பை எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கொஞ்சம் அதை வாட்ச் பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் எப்படி அந்த பாம்பு கண்டு பயப்படுறீங்களோ அந்த பாம்பு உங்களை கண்டு பயப்பட்டுருக்கும். இவன் நம்மளை அடிச்சு போட்டுறான்னு சொல்லி அது உங்களை கண்டு பயப்பட்டுருக்கும். அது எங்கேயாவது உங்கள்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒழிஞ்சிக்கிடலாமான்னு அதை பார்க்கும். நீங்கள் அதுகிட்டருந்து தப்பிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்று இருந்தால் நீங்கள் அது ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அது அது பார்க்கல ஒரு கரில் இருக்கும், நீங்கள் பாட்டு படுத்து கூட தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையில் மேட்ரு அப்படி தான் இருக்குது. அதனால் என்ன சொன்னால், இந்த உலக பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து அதிலிருந்து தப்பி ஓடணும்னு நினைக்கிற மனநிலையை விட்டுட்டு அதை நம்ம எப்படி நம்ம சாமர்த்தியமாக அங்கே வந்து வெற்றி எந்த எப்படி வெற்றிகரமாக இது பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை அப்போ வந்து வெற்றி தான் நோக்கம். இப்போ அதில் தான் என்ன சொல்லி சொன்னால், வெற்றிகரமாக ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி எத்தனை விதமான டெக்னிக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை ஞானிகிட்டெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ஒரு உலகத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறத ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட தான் படிக்கணும். ஒரு நல்ல நிர்வாகிகிட்ட வந்து ஒரு வேலையை நிர்வாகம் பண்ணுறது எப்படிங்கிறத ஒரு நிர்வாகிகிட்ட தான் படிக்கணும். ஒரு ஞானிகிட்ட போய் படித்தானா என்ன சொன்னாலும், வீடும் வேண்டாம் வாசலும் வேண்டாம் நீ திறந்துட்டு காட்டுக்கு வாப்பான்னு கூட சொல்லிடுறாரு. அவர்கிட்டலாம் போய் இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அங்கே நீங்கள் ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறது எப்படி, ஒரு நிர்வாகிகிட்ட படிக்கும். நீங்கள் உங்களை நிர்வாகம் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இப்போ ஞானிகிட்ட படிக்க வேண்டிய விஷயம். உங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இப்போ நாம் என்ன சொல்லணுச்சுன்னா, நிர்வாகமே பண்ணாதப்பா சும்மா இருந்துன்னு சொல்கிறோம். சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னா நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிடணும். சும்மா இருக்கிறதான் கரெக்டுங்கிற முடிவுக்கு நீங்களும் வரணும். அப்போ ஞானி வந்து நீ சும்மா இரு உனக்கு வேலையே இல்லைன்னு நம்ம சொல்லுவார். அகத்தில் உனக்கு வேலையே கிடையாது, நீ சும்மா இருக்கிறதான் உனக்கு வேலை, நீ ஒன்றுமே பண்ணாது, நீ எதை பண்ணாலும் பிரச்சனை தான், நீ சும்மா இருன்னு சொல்லி சொல்கிறத வந்து நீங்கள் ஞானிகிட்ட படிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்லி சொன்னால், இதை நீங்கள் சரி போல் உங்கள் மனசை ஒத்துக்கிடணும்.
அவர் சொல்கிறது கரெக்டு தான், நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அப்போ நமக்கு வந்து அகத்தளவில் நமக்கு ஒரு முடிவுக்கு வரணும், அங்கே எந்த வேலையுமே இல்லை. ஏன்னா எல்லா உணர்ச்சிகளும் வரத்தான் செய்யும், எந்த உணர்ச்சியும் வராமலாம் இருக்கா, எல்லா உணர்ச்சிகளும் வரத்தான் செய்யும். இந்த வந்த உணர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் அது ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. தேவைப்பட்டால் எக்ஸ்டர்னலுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கிடுங்க, எக்ஸ்டர்னலுக்கு தேவையில்லைன்னா அதை நீ கண்டுக்கிட வேண்டாம், அது பாட்டுக்கு போயிடும். இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துருக்கும் போது தெருவில் எத்தனையோ தள்ளு வண்டியில் ஜாமான்லாம் வித்துட்டு போகிறாங்கன்னு வச்சுடுங்க, காய்கறி பழங்கள் என்னெல்லாமோ வித்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஏதாவது வேணும்னா கூப்பிட்டு வாங்கிக்கிடலாம், நீங்கள் யாரையுமே போக சொல்ல வேண்டியதில்லை, அவனாகவே போயிடுவான். அதே மாதிரி எல்லா உணர்ச்சிகளும் அதுவாகவே போயிடும். எந்த உணர்ச்சியுமே நான் நின்றுக்கிட்டு இருப்பேன், யாராவது என்னை அப்புறப்படுத்தினா தான் போவேன்னு சொல்லி எந்த உணர்ச்சியும் சொல்கிறது. அதனால் அகத்தை பொறுத்தலாம் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, அதை நம்ம இப்போ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிற புரிதல் மட்டும் இருந்தால் போதும். இல்லை நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லை நம்ம அகத்தை நம்ம சரி பண்ணணும்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த முடிவு தான் தவறான முடிவு. இப்போ அங்கே வந்து நீங்கள் மனசில் வந்து எது இருந்தாலும் எந்த மனம் புத்தி எல்லாமே ஒன்று தானே பார்த்தோம். அங்கே அங்கே அகத்தை பொறுத்தளவில் எல்லா செயலுமே தானாக நடக்கூடிய செயல் தான், நீங்கள் செய்கிற செயல் எதுவுமே கிடையாது. நீங்கள் செய்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்பட்டாலும் கூட அது கூட ஒரு உங்களை அறியாமல் ஒரு நடக்கூடிய நிகழ்ச்சி தான், அதை கூட நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நீங்கள் அகமாக புறமானின்னு மட்டும் பிரிச்சுக்கிடுங்க, புறம்ங்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்குது, அகங்கிறதுல வேலையே கிடையாது. அது அது உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, மனசாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, அதனுடைய இயக்கம் தானாக இயங்குகிற இயக்கமாகவே எடுத்துக்கணும். அங்கே உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது, அது எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதோட நம்ம வேலை முடியும். சத்தமாக பேசுங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எண்ணமற்ற நிலையில் இருக்கிறது சாத்தியமான, எண்ணமற்ற நிலையில் இருக்கிற சாத்தியம் தான். இப்போ உதாரணமாக நீங்கள் நல்லா தூங்குறீங்க இல்லையா, கனவே இல்லாமல் தூங்குறது எண்ணமற்ற நிலை தானே, அது அது உங்களுக்கே சாத்தியமாக தான் இருக்குது. இப்போ இதே வந்து என்ன சொன்னால் நம்ம நினைவோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய முயற்சி மூலமாகவே அந்த இடத்த கொண்டு வரது சமாதி நிலைன்னு சொல்கிறாங்க. அதுபோக என்னென்னு சொன்னால் சில நேரங்களில் நம்ம சில பயிற்சிகள் மூலமாக தாட்டினுடைய ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. ரொம்ப அடிக்கடி வரக்கூடிய தாட்டை வந்து கொஞ்சம் அதனுடைய டியூரேஷனை குறைச்சிட்றாங்க. நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக வர்றது வந்து ஒரு வினாடிக்கு வந்து 60 தாட்டு வர்றது வந்து ஒரு தாட்டா ரெண்டு தாட்டா கொண்டு அப்படி குறைச்சி கொண்டு வந்தாங்கன்னா அந்த அலைவரிசைகளை குறைச்சி கொண்டு வர்றதுங்கிறது வேறு. இப்போ இதெல்லாம் பயிற்சிகள், இப்போ இதனால் நமக்கு எந்த லாபமே இல்லை. ஒரு அளவோடு இருந்தோம்னா பரவாயில்ல, ரொம்பவும் தேவைக்கு அதிகம். இது வந்து என்னென்னா நீங்கள் அதுபோக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அங்கே நமக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு சொன்னோன்னா அதுவே ஒரு ஒரு ஆட்டோ டியூனிங் மாதிரி தானாகவே டியூனிங் ஆகிடும், நாம் அதை டியூன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுவாகவே ஒரு தேவைக்கு அதிகமாக வரும், தேவைக்கு தகுந்த மாதிரி வரும், தேவைக்கு அதிகமாக வராது அப்படி போயிடும். அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் முயற்சிக்கும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் சிந்தனையே இல்லாத நிலைக்கு போனாலும் போகலாம், அது அப்படி போனான்னா அது சமாதி நிலை. நம்ம முயற்சி பண்ணோன்னா சமாதி நிலை, ஏன்னா அதில் எந்த லாபமும் இல்லை. அது அது ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபத்தை கொடுக்குது, பட் இருந்தாலும் நம்ம அடைய வேண்டிய நிலை அது இல்லை. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அகம் புறங்கிறத கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டுன்னு பிரித்தது வந்து நம்முடைய அணுகுமுறையில் தவறானது. இப்போ நம்முடைய அணுகுமுறையில் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய ஒரு இயல்பு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது. சிலவங்களுக்கு வந்து எதை செஞ்சாலும் ஃபாஸ்ட்டாகவே செய்வாங்க, சிலவங்க எதை செஞ்சாலும் ஸ்லோவாகவே செய்வாங்க, சிலவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க, சிலவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு வருத்தப்படுவாங்க. இப்போ இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டர், அந்த கேரக்டர் எங்கே இருக்குதோ அதுதான் சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். ஆனால் நாம் அது வந்து நம்ம இருக்கிறதே தெரியாது, அது வெளிப்படும் போது தான் தெரியும். அந்த வெளிப்படுறது எல்லாமே கான்சியஸ் மைண்டு தான். அந்த வெளிப்படுற மைண்டில் நம்முடைய உணர்ச்சிகள் வெளிப்படலாம், நம்முடைய இயல்பு வெளிப்படலாம், நம்முடைய தாட் வெளிப்படலாம், எல்லாம் வெளிப்படலாம். அந்த வெளிப்பட்ட பகுதியில் தான் என்னென்னா அறிவாகவும் வெளிப்படுது, உணர்ச்சிகளாகவும் வெளிப்படுது, எல்லாமே கான்சியஸ் மைண்டில் மட்டும்தான் வருது. அந்த கான்சியஸ் மைண்டை தான் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று வந்து உணர்ச்சிகள், இன்னொன்று வந்து அறிவுன்னு சொல்லி பிரிக்கிறோம். இப்போ இந்த இது வந்து
அங்கே நம்ம அகத்தை பொறுத்தளவில் அக உணர்வுன்னு சொல்லிச்சுன்னா என்னென்னா அந்த கான்சியஸ் மைண்டு மட்டும்தான். அங்கே வந்து உணர்ச்சிகள் எத்தனை விதமான அறிவு எல்லாமே வந்து கான்சியஸ் மைண்டு. இப்போ அந்த கான்சியஸ் மைண்டை வச்சு நம்ம ஏதாவது வேலைகள் பண்ணுறோம், நம்ம அன்றாட டியூட்டியை கவனிக்கிறோம், நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா அந்த தொழிலை கவனிக்கிறோம், இந்த தொழில் எல்லாமே புறம். அந்த தொழில் நீங்கள் எக்ஸ்டர்னலாக வெளியே உள்ள இது அம்சங்கள், வெளியே உள்ள நபர்கள் இருக்கிறாங்க, வெளியே உள்ள வேலை இருக்குது, இது எல்லாமே புறச்செயல்கள். அந்த புறத்தில் நீங்கள் டீல் பண்ணுறது எல்லாமே புறத்தோடு டீல் பண்ணுறது. நீங்கள் உங்களுடைய கான்சியஸ்னஸுக்குள்ள இந்த கான்சியஸ் மைண்டோடு நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா இந்த கான்சியஸ் மைண்டே நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிடுறீங்க, ஒரு பகுதி இன்னொரு பகுதியை டீல் பண்ணுற மாதிரி. உண்மையில் அங்கே ரெண்டாக பிரிக்கவே முடியாது, ரெண்டாக பிரிக்க முடியாத ஒன்று ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிடுவோம். அதனால் அகத்தை பொறுத்தளவில் அது டோட்டல் ஹோல், அது வந்து ஒரே கான்சியஸ் மைண்டு மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து உணர்ச்சி ஒரு பகுதி, அறிவு ஒரு பகுதினெல்லாம் ஒரு பேசுறதுக்காக பிரிச்சுக்கிட்டோம். உண்மையில் அங்கே எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. அறிவு உணர்ச்சின்ட்டுலாம் வேறவே கிடையாது. அது அறிவாக செயல்பட்டாலும் உணர்ச்சி தான், அது உணர்ச்சியாக செயல்பட்டாலும் உணர்ச்சி தான். அங்கே வந்து உணர்ச்சி மட்டும்தான் இருக்குன்னுட்டு எடுத்துக்கிறோம். அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் வார்த்தைகளோ இல்லை செயல்களோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அது இன்ஃப்ளூ அடுத்தவங்க பேசுகிறதும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு ரியாக்ஷனாக வருது. இப்போ ஒருத்தர் உங்களை வந்து ஒரு புகழ்ந்து சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, உங்களை வந்து இகழ்ந்து பேசிட்டாருன்னு ஒரு வருத்தம் ஏற்படுது. இப்போ இதெல்லாம் இந்த வருத்தம் ஏற்படுறதெல்லாம் வந்து உன்னுடைய கான்சியஸ் மைண்டு தான். அந்த 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 வருத்தத்துக்கு காரணமானதுன்னா சப்கான்சியஸ் மைண்டாக இருக்கலாம். இப்போ ஒருத்தர் உங்களுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற இது இதே பேச்சை இன்னொருத்தர்கிட்ட பேசுனான்னு சொன்னால் இதே மாதிரி வருத்தப்பட மாட்டார். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வருத்தப்படுறீங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் குறை வருத்தப்படுவார், நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வருத்தப்படுறீங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் குறைவாக வருத்தப்படுறாருன்னு சொன்னால் அது அவங்களோட இயல்புக்கு தகுந்த மாதிரி. ஆனால் வெளிப்படுறது எல்லாமே கான்சியஸ் மைண்டு தான், அது வந்து ரியாக்ஷன் ஏற்படத்தான் செய்யும். அகத்தில் இருக்கிற எண்ணங்களை சீரமைத்தால் புறம் செம்மையாக முடியும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டு வரோம். அப்போ அந்த அகத்தை சீரமைக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பயிற்சி ஏதோ ஒன்று பண்ணணுமா, இல்லை அதுவுமே இயல்பாக நடக்குமா அப்படின்னு தான். ரெண்டாவது இதுக்கு சில நியமங்கள் நிச்சயங்கள் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போய் இந்த மாதிரி வழிபாடுகள்லையோ கொஞ்ச நேரம் இருந்து அந்த அகத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்களாகவே இருக்குது. அப்போ அது தேவையாக இல்லையா? அதாவது எல்லாமே வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு எல்லாமே கரெக்டு தான். கடைசியாக வந்து என்னென்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு உதாரணமாக ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே நிழல் உழுது. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், இந்த மரத்துக்கு கீழே எவ்வளவு நிழல் உழுது, இந்த நிழல் மட்டும் எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எவ்வளோ சுகமாக இருக்கும், ஆனால் அந்த மரத்தை கொண்டு எங்கள் வீட்டில் கொண்டு வைக்க முடியாது, அந்த நிழல் மட்டும் இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கு, நீங்கள் அந்த மரத்தை அங்கேயே விட்டுருங்க, இந்த நிழலை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோன்னு சொல்லுவோம். எங்களுக்கு தேவையானது நிழல் மட்டும்தான், மரம் தேவையில்லை, மரத்தெல்லாம் வீட்டில் வைக்க முடியாது, நிழல் மட்டும் எங்கள் வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் சொன்னால் அந்த நிழலை நம்மளால் எடுக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் நிழலை நான் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, அதை வந்து நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அது வெற்றி கிடையாது. அதனால் அந்த மன அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்னும் தெரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அந்த நிழலுக்கு வந்து அது முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும், அது அந்த முக்கியத்துவத்தை இழக்கணும். இப்போ உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல வெயில் ரோட்டில் போகிறோம், ரோட்டில் வந்து தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி தருது, அது ஒரு பக்கத்தில் போய் பார்த்தா தண்ணி இல்லை, பார்த்தா காணல் நீர்னு தெரிஞ்சுக்கிடுறோம். இப்போ காணல் நீர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, காணல் நீர் தெரிஞ்சதுனால காணல் நீர் உங்களோட மறைஞ்சு போயிருந்தாருன்னா மறைஞ்சு போகாது, அது எப்படி தான் இருக்கும். நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்க பார்க்க காணல் நீர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் என்னென்னு சொன்னால் முதல்ல அது காணல் நீர்னு தெரியாத வரைக்கும் அதோட போராடிக்கிட்டே இருப்பீங்க, அது தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் போராட்டத்தை நிப்பாட்டிருப்பீங்க. இப்போ இதெல்லாம் நம்முடைய முயற்சி பயிற்சிகள் எம்எம் ஜமம் நம்ம நியமங்கள்லாம் பண்ணுறதுனால என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு பேக்ரவுண்ட் நம்ம கொடுக்குது. ஆனால் இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் கடைசியாக நீங்கள் அதை அது வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் காணல் நீர் தான், அதில் அங்கே ஒன்றும் சீரமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது அப்படி தான் இருக்கும், அதை நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது வெறும் நிழல் தான் சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை அப்புறப்படுத்துறதுக்கோ இது பண்ண ஒரு காணல் நீர் அப்புறப்படுத்துறதுக்கு நம்ம ஏன் முயற்சி பண்ணணும், அது இருந்தால் எடுத்துகிட்டு போட்டுன்னு விட்டுறவர். ஏன்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது.
இப்போ இங்கே நம்முடைய மனசை பொறுத்தில் என்ன இருக்குன்னா சில உணர்ச்சிகளால் பிரயோஜனம் கூட இருக்குது. அது எந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்கோ அந்த பிரயோஜனத்தை பயன்படுத்திக்கலாம். நம்ம அதை சரி பண்ணுற அவசியமே இல்லை. ஒரு ஆரம்பகால பயிற்சிகளில் நம்ம அதெல்லாம் தேவைப்படுது. இப்போ நீங்கள் மனம்போல் வாழ்வுன்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ஒரு வேலையை வந்து நீங்கள் திட்டமிடணும். நீங்கள் திட்டமிட்டு செஞ்சால் தான் செயல்பட முடியும். நீங்கள் திட்டமே விடாதபடி எப்படி வேணாலும் செயல்படணும்னு சொன்னால் அந்த வெற்றி கரைய முடியாது. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் மனம்போல் வாழும்னு சொன்னால் ஒரு செயலை பொறுத்தளவில் இது புறத்தோடு சேர்த்துக்கிடலாம், அகத்தோடு செய்யக்கூடாது. நீங்கள் அகத்தில் வந்து நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுறதுங்கிறது அது நீங்கள் வந்து ஒரு காணல் நீரை எடுத்து போராடுற மாதிரி தான், ஒரு நிழலை எடுத்து போராடுற மாதிரி தான். அது தேவையே கிடையாது. அங்கே வேலையே இல்லை. வேலையே இல்லாத இடத்துல நம்ம தேவையில்லாமல் ஒரு வேலையை கிரியேட் பண்ணிக்கிடணும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் அது ஒரு சரியான நிலைக்கு போகுது. அது எப்போ போகணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அது அதுபோக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அதுதான் நம்ம வந்து லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாம் சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஆன்மீக பரிபாஷையில் தான் முக்தி மோட்சம். சராசரி மனிதனை பொறுத்தலாம்னு சொன்னால் ஒரு மைண்ட் வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு போயிடும், ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் நம்ம எப்போவுமே இருக்கோம். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு குழந்தைய பாருங்கள். இந்த குழந்தை வந்து எத்தனை விதமான உணர்ச்சிகளெல்லாம் காட்டும். கோபப்படும், பயப்படும், மகிழ்ச்சியாக சத்தம் போடும். இப்போ இந்த ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து அந்த குழந்தைய பார்த்தோன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கோபப்பட்டதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாது, பயப்பட்டதை கில்ட்டியாக ஃபீல் பண்ணாது. ஏன்னா அது வந்து எல்லா உணர்ச்சியுமே ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. எதையுமே நான் இப்படி இந்த உணர்ச்சியை காட்டலாம், அந்த உணர்ச்சி காட்டக்கூடாதுன்னு எல்லாம் அது ஃபீல் பண்ணுறதில்ல. அது அதுவும் இன்னோசென்ட்டாக இருக்குது. அப்போ உணர்ச்சிகளை பொறுத்தளவில் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டு. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், அதில் ஒரு பகுதியை வந்து அறிவாக பயன்படுத்தி இது சரியில்லை இது சரின்னு சொல்லி நாம் அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அங்கே வந்து அகத்தை பொறுத்தளவில் அறிவுங்கிற ஒரு பகுதியே கிடையாதுன்னு நம்ம முடிச்சிடும். அறிவுங்கிற பகுதியாக செயல்பட்டாலும் கூட அது மனநிப்பு செயல்பட்டாலும் அறிவுன்னு செயல்பட்டாலும் அது எல்லாமே உணர்ச்சிகள்ங்கிற மாதிரி நேச்சுரலாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டோம்னா அகத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து அது எந்த ஷேப்பையுமே நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அது நேச்சுரலாக இருக்கிறது தான் கரெக்ட், அது இயற்கையாக இருக்கிறது தான் கரெக்டு, இன்னோசென்ட்டாக இருக்கிறது தான் கரெக்ட். அனுபவம் தாழ்ந்த அனுபவம் இருக்குது. ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த உயர்ந்த அனுபவங்கள் தான் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அனுபவமாகவும் இருக்குது. அதனால் அந்த வந்து வந்துட்டு போகிறது வரைக்கும் நல்லது. அது தங்கிட்டுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் வந்துடும். அதனால் வந்தது வரைக்கும் நல்லது. இப்போ நமக்கு என்னென்னு சொன்னால் ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து நம்மளை வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு இந்த அனுபவங்கள் தான் உதவி பண்ணும். ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு ஒரு அக்கறையாகவும் ஒரு ஆர்வத்தோடய நம்ம போவோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம்னு சொன்னால் அந்த அனுபவங்களை வந்து புறக்கணிக்க தெரியும். இது நம்ம வந்து ஆரம்பம் ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம் வந்து எதையோ ஒன்று செய்து எதையோ அடைகிறதுங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம். ஆரம்பம் ஆன்மீகத்தினுடைய முடிவு என்னன்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் விடுறது தான் அதனுடைய முடிவு. எதையுமே வச்சுக்கிடக்கூடாது. அது வந்து ஃப்ளோயிங் ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே வந்து எந்த அனுபவம் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லியே நம்ம பார்க்கக்கூடாது. அது நேச்சுரலாக இருக்கணும், அதுவாக வரணும். ஆமாம், அது அது அதுக்கு உங்கள் வேலையே கிடையாது, அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. இப்போ நீங்கள் பண்ணுறது நீங்கள் நான்னு சொல்லி ஒரு ஆள் பண்ணுறீங்களா, அதுவுமே தானாக வந்தால் அதுவும் நீங்களாக க்ரியேட் பண்ணலை. நான்கிற உணர்வு அதுவும் உங்களறியாமல் தான் வருது. உங்கள் அறிவு, உங்களுடைய மனசு எல்லாமே அதுவும் உங்களறியாமல் தான் வருது. அதுவுமே கூட நேச்சுரலாக ஒன்று ஃப்ளோவில் விட்டுற வேண்டியதான். நான்கிறதே நேச்சுரலாக விட்டுருங்க, உங்களுடைய அறிவே நேச்சுரலாக விட்டுருங்க, உங்களுக்கு வரக்கூடிய அனுபவங்களே நேச்சுரலாகவே விட்டுருங்க. முடிச்சுக்கலாமா? டைம் ஒன்று
இப்படி வச்சா சவுண்டு கேட்குமோ அதை கேட்க. சொல்லி முடிச்சிருங்க, நீங்க சொல்லி முடிச்சிருங்க. பேசுறது உங்களுக்கு கேக்குதானே பாத்துக்கிடுங்க. இல்லை, நீங்கள் அங்கே கேட்டால் எல்லாருக்கும் கேட்கணும்ல. ஹலோ, இப்போ வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிருக்கேன். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது எக்ஸ்டர்னல் ஹெல்ப் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த இன்டர்பர்சனல் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. எப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த ஒய்ஃபோ இல்லை பசங்களோ, ஐ மீன் இந்த கொலீக்ஸ், சூப்பர்வைசர்ஸ், இது மாதிரி எல்லாரும் யார் யாரையும் அதர் பீப்புள் கூட ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. இந்த இதில் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளோட தாட் ப்ராசஸ் வச்சு அதை டேக்கிள் பண்ணணும்னு பார்க்கணும். நம்ம தாட் ப்ராசஸ் வந்து என்னன்னா, நமக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கோ, நாம் எது நல்லது நினைச்சிருக்கோ அதை வச்சு தான் நம்ம யோசனை பண்ணும்போது தான் இந்த கான்ஃப்ளிக் வந்து பில்டப் ஆகுது. இந்த தாட் ப்ராசஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அது அந்த ஃப்ளோவே விட்டுட்டா சரியா போயிடும். ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணா போதுமா? அதாவது இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை தான் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னே சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுடைய மற்றவங்களோட உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ட்ராக்ஷனை வச்சு அவங்களுக்கும் உங்களுக்குள்ள முரண்பாடை வந்து நீங்கள் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. இப்போ உண்மையிலே அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான். இப்போ அடுத்தவங்களை வந்து இப்போ நீங்கள் மனைவியோடு இருக்கிறீங்க அல்லது உங்களுடைய சக ஊழியர்களோடு இருக்கிறீங்க, பின்னாலெல்லாம் சவுண்ட் நல்லா கேட்குதான். ஆமாம், அந்த எல்லாரோடையும் வந்து இருக்கும் பொழுது அவங்களோட எப்படி டீல் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து அது வந்து ஃபிசிக்கலாக உள்ள ப்ராப்ளம் தான். இப்போ எந்த நீங்கள் எப்போ எதை டீல் பண்ணாலும் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த சைக்கலாஜிக்கல் ரியாக்ஷன்லேருந்து விடுபடணுமா வேண்டாமாங்கிறது தான் நமக்கு, அதுதான் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ஒரு ரியாக்ஷன் மனசில் வந்துகிட்டே தான் இருக்கும். மகிழ்ச்சி வரும், துக்கம் வரும், உங்களை யாராவது பொழுது சொன்னோன்னா சந்தோஷப்படுவீங்க, உங்களை யாராவது எழுந்து சொன்னோன்னா வருத்தப்படுவீங்க. இப்போ இதெல்லாம் வந்து அந்த வருத்தமும் மகிழ்ச்சியும் இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலாக ஏற்படக்கூடியது. நீங்கள் அந்த மனசில் வந்து மனசு வந்து எப்போவுமே அமைதியாகவே இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து இப்போ ஒரு பிரச்சனை. அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனை வேறு, அதுதான் சைக்கலாஜிக்கல் பிரச்சனை. உங்களுக்கு உங்களை தகராறு பண்ணுறவங்கெல்லாம் தகராறு பண்ணாமல் அமைதியாகணும்னு சொல்கிறது வந்து எக்ஸ்டர்னலாக உள்ள பிரச்சனை. அவங்கள அமைதிப்படுத்துறது எக்ஸ்டர்னல் பிரச்சனை. நீங்கள் உங்களுக்கு நீங்களே அமைதி அடைகிறதுங்கிறது உங்கள் சைக்கலாஜிக்கல் பிரச்சனை. இந்த சைக்கலாஜிக்கல் பிரச்சனையில் தான் நமக்கு அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எக்ஸ்டர்னலாக வந்து அங்கே அந்த சூழ்நிலையில் எப்படி நம்ம டீல் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது நீங்கள் சாமர்த்தியமாக நீங்கள் டீல் பண்ணணும். கஷ்டம் அது நீ சுலபம்னு யார் சொன்னா? அது நீங்கள் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டுடுங்க, கஷ்டப்பட்டு செய்யுங்க. ஆனால் நீங்கள் இங்கே கஷ்டப்படாதுங்க. சைக்கலாஜிக்கலாக உங்களை வந்து இந்த மனம் வருத்தப்படுத இப்படி சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்லையே, மனசில் அமைதி இல்லையே இது சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. வெளியே வந்து சிலது முடிஞ்சதை செய்யுங்க, அங்கேயும் முடியாத நீங்கள் செஞ்சு பண்ணீங்கன்னு சொன்னால் பிரச்சனை தான் வரும். எது முடியுமோ அதை செய்யுங்க, முடியாத என்ன பண்ண முடியும், அதை ஏற்றுக்கிடத்தான் செய்யணும். அது அதனால் அங்கேயுமே வந்து என்ன சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக உள்ள பிரச்சனைகளில் வந்து சைக்கலாஜிக்கலாக ரொம்ப இது பண்ணி அவங்கள இப்படித்தான் ஆயிரணும்னு சொல்லி அவங்க அப்படி ஆகலன்னு சொன்னால் நான் ரொம்ப வருத்தப்படுவேங்கிற மாதிரி நீங்கள் சைக்கலாஜிக்கலாக இணைச்சி அவங்க இப்படி செய்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் நிர்பந்தம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்காக அவங்க அப்படி மாறணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு அவங்க எப்படி செயல்பட்டால் கரெக்டுன்னு சொல்லி அந்த சூழ்நிலைக்கு அவங்க என்ன செய்யணும் எப்படி செயல்படணுங்கிற மாதிரி சூழ்நிலையை அனுசரித்து ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு ஐடியாவை சொன்னீங்கன்னு சொன்னால்
அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா ஒரு வேலையும் நடக்குது, எல்லாருமா சேர்ந்து தான் சில வேலைகளை முடிக்கணும். சிலவங்க வந்து அதுக்கு சரியான ஈடுபாடு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொன்னால் அந்த வேலை வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம எந்த அளவில் நம்ம வந்து அவங்கள வந்து செயலுக்கு கொண்டு வந்து அதை சரி பண்ணணுமோ அதை பண்ணத்தான் செய்யணும். அது முடிஞ்ச அளவில் நம்ம எந்த அளவில் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஆனால் சைக்கலாஜிக்கலாக அவங்க நம்ம சரியாக நடக்கலைன்னு சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு வகையில் சைக்கலாஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன் வரத்தான் செய்யும். அந்த சைக்கலாஜிக்கல் ரிஃப்ளெக்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நீங்களே உங்களை சண்டையை துவைக்கக்கூடாது. நீங்கள் அடுத்தவங்களோட சண்டை போடுங்க, உங்களுக்கு நீங்களே சண்டை போடாது. இப்போ அது என்னன்னா பெரிய நான்ங்கிறது வந்து அந்த பிரஜ்ஞைன்னு சொல்லலாம், அந்த ஆன்மாவை வந்து பெரிய நான்னு சொல்லலாம். இப்போ நான்னு சொல்லி நம்மளை நினச்சிக்கிடுறோம், இதெல்லாம் நம்ம சின்ன நான்னு சொல்லிக்கிடுவோம். மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து அந்த பெரிய நான் வந்து தன்னை நான்னே சொல்லாது. இருந்தாலும் நம்ம ஒரு பேருக்கு அப்படி சொல்லிக்கிடுறோம், அந்த ஆன்மா வந்து தன்னை நான்னே சொல்லிக்கிடாது. ஆனால் உண்மையிலே நம்ம நான்னு எதாவது ஒன்று சொல்லிச்சுன்னு சொன்னால் அது சின்ன நான் மட்டும்தான் தன்னை நான்னு சொல்லும். இந்த சின்ன நான்ங்கிறது நம்முடைய பர்சனாலிட்டி தான், நாமளாக வந்து நம்முடைய தாட்டால் உருவாக்கப்பட்ட நமக்கு நாமளே நம்மளை நாமளே ஒரு இப்படி தான் நான் இப்படி சொல்லி நமக்கு நாமளே ஒரு கற்பிதம் வச்சுக்கிற மாதிரி அந்த கற்பிதமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு சின்ன பர்சனாலிட்டி தான் தன்னை நான்னு சொல்லிக்கிடுது. அது சின்ன நான் மட்டும்தான் அப்படி சொல்லும் வழியே பெரிய நான் வந்து தன்னை நான்னே சொல்லாது. இப்போ ஆன்மாவை பற்றி கொள்றதுன்னு சொன்னால் ஆன்மாவை வந்து நம்ம எங்கே இருக்குது அதை போய் பிடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஆன்மாவுக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 கடல் வந்து மீன்கிட்ட சொல்லுது, நீ வந்து கடலை பிடிச்சிக்க நான் உனக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லி கடல் வந்து மீன்கிட்ட சொல்லிச்சுனா அந்த கடல் அந்த மீன் வந்து கடலை எப்படி போய் பிடிச்சிக்கிடுறது? அது இருக்கிறதே கடலில் தானே இருக்குது, அது எங்கே போய் அது கடலை போய் பிடிச்சிக்கிடுறது? இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்னு சொல்லி நம்ம அந்த பிரச்சனைகள் பற்றியில் நம்ம இதை இப்படி டீல் பண்ணணும் அதை அப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி அந்த எக்ஸ்ப்ரெஷனில் வந்து ஒரு சால்வேஷனை நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த எக்ஸ்ப்ரெஷனில் சால்வேஷனே எதிர்பார்க்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் அங்கே நீங்கள் இப்போ அங்கே திரும்பவே வேண்டாம், நீ இருக்கிற இடமே சரியான இடம்தாங்கிற ஒரு அர்த்தத்தில் இது சொல்லிடுறாங்க அவ்வளோதான். அதனால் நீ வந்து ஏன்னா நம்ம வந்து நம்ம இருக்கிற இடம் சரியான இடம் நம்ம சொல்லணும், நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம் பார்த்தீங்களா. நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கிற இடம் சரியான இடம் இல்லைன்னுட்டு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறனால தான் அந்த பிரச்சனை விடுபடணும்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து நீ வந்து உன்னுடைய இயற்கையான இடத்துக்கு திரும்புங்கிறதுன்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் எல்லா இருக்கிறத ஒன்றும் மைண்ட் பண்ணாதேங்கிறத அர்த்தம். நம்ம எந்த உணர்ச்சி வந்தாலும் அதை ஏற்றுக்கேங்கிற மாதிரி தான். ஏன்னா எல்லா உணர்ச்சிகளுமே அந்த அந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான், எல்லா உணர்ச்சிகளுமே அந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான். அப்புறம் ஆன்மாவை தனியாக நம்பி பிடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போ நம்ம இதுக்கு நிட்டு அந்த ஆகாமிய கர்மானே ஒரு நூல் போட்டிருக்கிறோம், நீங்கள் அதை வாங்கிடுங்க, கர்மா எப்படி வரலாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் கர்மான்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய காஸ் அண்ட் எஃபெக்ட் தான், நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு விளைவு நமக்கு தான் வருது. யாரோ நமக்கு வந்து கொடுத்தோன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம வந்து வெல்லலாம் போகலான்னு நினச்சிக்கலாம். நாம் பண்ணது நமக்கு திரும்பி வருது, அப்போ நாம் பண்ணது நமக்கு திரும்பி வரத்தானே செய்யும், அது வராக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுதானே அது இயற்கையினுடைய விதி அப்படி தானே, நாம் என்ன பண்ணோமோ அதனுடைய விளைவு நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அப்போ நான் அதனுடைய விளைவை நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும். ஆனால் அதிலிருந்து என்னென்னு சொன்னால் அதில் வெல்லுறதுன்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் நல்லதை கிரியேட் பண்ணிங்கன்னா நல்லதாக திரும்பி வந்துட்டு, அப்போ நீங்கள் நல்லதாக உங்களுக்கு வரணும்னு வரும்போது நீங்கள் அதை வெல்ல வேண்டியெல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மோசமானது வந்தால் தான் அந்த வெல்லு அதை எப்படி வெல்லுறதுங்கிற கேள்வியே வரும். நல்லது உங்களுக்கு வரும்பொழுது கர்மாவை வெல்லணுன்னு அவசியம் இல்லை, கர்மாவை தான் நீங்கள் வரையறுக்கிற அளவுக்கு ஆயிரும். அப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கர்மாவே உங்கள் கையிலக்குள்ளே எடுத்துக்கிடுறீங்க. அப்போ நம்முடைய செயலை வந்து நல்ல செயலாக மாற்றிக்கிட்டு தான் உண்மையிலே கர்மாவை வெல்லுறதுங்கிற அர்த்தம். முதல்ல வந்து நீங்க புரிதலை பத்தி சொல்லிருக்கீங்க, புரிதலுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கு,
இது ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஒன்று புரிதல் தான் புரிதல் தான் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லுவாங்க. அது புரிஞ்சிருக்கு நல்லா வேணும்னுவோம். ஆனால் அது புரிஞ்சாலும் திடீர்னு அந்த அறிவுக்கு மீறி உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது பண்ணிடுறோம். பண்ணிட்ட போதும் தெரியுது ஆழமாக தப்பு பண்ணிக்கிறோம்னு. இப்போ கோவம் வந்து ஏதாவது பண்ணிடுவோம். இதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கா நம்ம நல்லா புரிஞ்சு இல்லைன்னு. அந்த கன்ஃபர்மேஷன் தான் அனுபவமா. இப்போ அதாவது இப்போ நாம் வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். ஒரு 10 வருஷமாக அந்த வீட்டிலே நம்ம குடியிருந்துட்டுருக்குறோம். நம்ம அந்த வீட்டில் இருந்து தான் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அந்த வீட்டில் இருந்து தான் போகிறோம். அப்புறம் அந்த வீட்டுக்கே திரும்பிடுறோம். பிறகு என்ன பண்ணுறோம்னா ஒரு 10 வருஷம் கழித்து நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு வசதிக்காக பக்கத்து தெருவுக்கு குடி நாங்கள் ஸ்கூல் இருக்குன்னு நினச்சி பக்கத்து தெருவுக்கு குடி போடுறோம். பக்கத்து தெருவுக்கு குடி போயிட்டு திடீர்னு ஒன்றால் என்னன்னா நம்ம ஆஃபீஸிலேருந்து திரும்பும் பொழுது நம்ம பழைய பழக்கம் 10 வருஷமாக பழகின பழக்கத்தில் நம்மள அறியாமல் பழைய வீட்டு வாசலில் போய் வண்டி நிப்பாட்டுறோம். இப்போ இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் வந்து புது வீட்டுக்கு மாறினதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியாமல் இருக்கீங்களா? புரிஞ்சு தான் இருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் ஆனால் பழைய வீட்டுக்கு போய் போய் நிற்கிறீங்க. இப்போ இதுக்கு காரணம் வந்து புரிஞ்சதில் உள்ள டிஃபெக்ட் கிடையாது. நீங்கள் புரிஞ்சதுனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன கொஞ்சம் சரியாக உட்காந்து நான் எந்த வீட்டுக்கு போனேன் நீட்டு சொல்லலாம் உட்காந்துலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது புரிஞ்சது புரிஞ்சது தான். ஆனால் நீங்கள் புரிஞ்சாலுமே என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பதிவுகள் வந்து வெளியே வரும். அப்போ பதிவுகள் வெளியே வந்தது வந்து அது வெளியே வந்த உடனே தெரிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் வந்து புது வீட்டுக்கு போன உடனேயே அந்த பழைய வீட்டுக்கு போய் வாசலில் வண்டி நிப்பாட்டின உடனே அடடா தப்பாக வந்துட்டோமேனு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச நிமிஷத்துலேயே நீங்கள் பழைய வீடு நீங்கள் திரும்பிடுவீங்க. அது அவ்வளோ போதும். நீங்கள் அதுக்காக நான் பழைய வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் ஜபம்லாம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதில்லை. நான் பழைய வீட்டுக்கே போக மாட்டேன் புது வீட்டுக்கு தான் போவேன் பழைய வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி திருப்பி திருப்பின்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து கொஞ்சம் காலம் வரும். அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் புரிஞ்சதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து புரிஞ்சதில் வந்து உங்களுக்கு எங்கே உங்களுக்கு டிஃபெக்ட் வரணும்னு சொல்லி சொன்னால் சப்போஸ் இப்போ நம்ம அடையிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சில ஞானிகள் அல்லது சில மகான்கள் யாராவது வந்து நீ அடையிறக்கு ஏதோ இருக்கப்பா இன்னும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ நமக்கு மனசில் சரி அவர் எவ்வளோ பெரிய ஞானி அப்போ அவர் அடையிறக்கு ஏதோ இருக்குன்னு சொல்கிறாரு அப்போ உண்மையில் ஏதோ இருக்கும் போலன்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றிக்கிட்டீங்கன்னே இருப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணும்பொழுது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை நாமளாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால் புரிஞ்சால் புரிஞ்சதுதான். ஆனால் அந்த பதிவுகளினுடைய இதுகள் வந்து தானாக வரும். அதனால் நம்ம ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இப்போ தியானங்கிறதே நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாமே வந்து ஞானத்தையும் லிபரேஷனையும் பெறுறதுக்கு தான் தியானமே சொல்லப்படுது. இப்போ நமக்கு வந்து தியானத்தினால நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அது திருப்தி அடையலைன்னு சொல்லும் பொழுது நீங்கள் திருப்திகரமாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதையும் விடணும்னு நினைக்க மாட்டீங்க. நம்ம எதையோ அடையணும்னு நினச்சி நம்ம போகிறோம். ஆனால் நம்ம என்ன அந்த இடத்துக்கு சேர்ந்த மாதிரி இல்லையேன்னு நினைக்கும் பொழுது தான் அப்போ நம்ம இடத்த மறுபரிசீலனை பண்ண வேண்டிய நிலைமை வருது. அப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தியானத்தை கடந்து வேறு ஏதோ இருக்குங்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட்டுரும். அந்த நிலை வந்துன்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ ரெண்டாவதுமே சிலவங்களுக்கு தியானமே ஒரு ஆனந்தமாக இருக்கலாம். நம்ம பண்ணுற தியானமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணலாம். ஆனால் இதை ஞானத்தையும் லிபரேஷனையும் அதை இணைக்கக்கூடாது. தியானம் நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறீங்க, இங்கே வாக்கிங் போகிறத என்ஜாய் பண்ணுறீங்க, அதனால நீங்கள் அப்படி போட வாக்கிங் போகலாம், அது நல்லது தான். அதே மாதிரி என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து தியானம் பண்ணுறது கூட இந்த மன ஓட்டங்களை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணும். அந்த மன ஓட்டங்களை ரெகுலேட் பண்ணுறது ஒரு வகையில் ஒரு மன ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். அதனால் அது கூட தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு முழுமுதையான தீர்வை கொடுக்காது. அதனால் தீர்வை நம்ம பெற்றதுக்கு இதை நம்ம வந்து ஒரு அளவுக்கு அதை பயன்படுத்திக்கிடலாம். பிறகு சிலவங்க சில சக்திகள் வேணும் சில இதுகள் வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க அது தியானம் அது வேறு டிபார்ட்மெண்ட். அது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது நம்ம ஞானத்துக்காகவும் லிபரேஷனுக்காகவும் தியானம் அவசியம் கிடையாது. அவருக்காக ஒண்ணுமே செய்யல. அவர் வந்து நான் இன்னும் எனக்காக நான் எதையோ ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி ஒரு இதுவுமே பண்ணல.
அவருடைய செயல் அதுக்கு பிறஞ்சேன்னா சரி, நாம் பெற்றதை மற்றவங்களும் பெறட்டுமேனு சொல்லி ஒரு மற்றவங்களுக்காக தான் பண்ணார். இப்போ அவரை பொறுத்தளவில் அவருக்கு என்ன பண்ணுவோம், பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எது தியானம் பண்ணாரோ தவம் பண்ணாரோ எதுவுமே அவருக்காக எதுவுமே பண்ணலை, அவரை மாற்றுறதுக்கு அவசியமே இல்லை. அவர் அவருடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை சுதந்திரமாக விட்டார், அது வந்து நிர்வாண நிலையில் விட்டுட்டார், அவ்வளோதான். மற்றபடி மற்றவங்களுக்கு தன்னுடைய தான் தெரிஞ்சுக்கிட்டதை ஷேர் பண்ணத்தானே செய்யணும், அதை ஷேர் பண்ணிக்கிட்டார் அவர். இல்லை, அது தேவையில்லை. நீங்கள் அப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறதே தப்பு. அதாவது அந்த இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், அது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வந்து நீங்கள் எதையாவது ஒரு நிலை அடையணும், எதையோ ஒரு நிலையில் இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துக்கு தேவை. இப்போ வந்து இந்த ஆன்மீகனாலே என்னென்னு தெரியாதவங்ககிட்ட போய் நீ உனக்கு ஒன்றுமே கிடையாதப்பா, நீ எதையுமே அடைய வேண்டியில்லைன்னு சொன்னால் அது சரியாக வராது. அவங்களுக்கு வந்து எதையோடைய நீ ஆன்மாவை தெரிஞ்சிக்க, ஆன்மாவில் இரு, ஆன்மாவை நோக்கியே பிரயாணம் பண்ணு நீட்டி சொல்லி என்னெல்லாம் ஒன்றா சொல்லலாம். ஒரு அவருக்கு வர அளவுக்கு மேலே என்னென்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நம்ம அடைகிறதுக்குன்னு சொல்லி எந்த டார்கெட்டுமே கிடையாது. இது எதையாவது அடையணும்னு சொல்லி நினச்சாலே அது உண்மையிலே நமக்கு நம்மளே போராடுற மாதிரி. அங்கே என்னென்னு சொன்னால் அது அதுவாக தான் இயங்கணும். மன சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சருங்கிறது அதுவாக தான் இயங்கணும் ஒழிய அதை நம்ம இயக்கவே கூடாது. அது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஆன்மாவை அடையணும், எப்பவும் ஆன்மாவோட இருக்கணுங்கிறது நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை நாமளாக இயக்கிற மாதிரி நாம் இயக்கவே கூடாது. அது அதுவாகவே இயங்கணும். அதை நம்ம எதுக்கு பயன்படுத்தினோன்னா எக்ஸ்டர்னலுக்கு மட்டும்தான் அதை நம்ம இயக்கிக்கிடலாம். அதை பயன்படுத்தி நம்ம ஏதாவது காரியங்களை பண்ணிக்கிடலாம். நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிறவியை கேன்சல் பண்ணிடுறோம், நீங்கள் பிறவி வேண்டான்னு சொல்லி இருந்துட்டால் போதும், அவ்வளோதான். ஆ சவுண்டாக கே உங்கள் சவுண்ட் உங்களுக்கு கேட்கல. இப்படி வச்சிடுறேன் நல்லா. இல்லை, இப்போ வந்து ஒரு சராசரி மனிதனை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சராசரி மனிதனுமே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணுங்கிறதுல ஒரு தீவிரமான எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால், பொதுவாக என்னன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறது பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியுங்கிற மாதிரி நினச்சிட்டோன்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஒரு நிறைய பணம் தேவைப்படுது, அப்போ பணத்தை சம்பாதிச்சா தான் அதிலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். நீ எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம விடுபடுறதுக்கு எதை நாடுறோம்னு சொன்னால், ஒரு பொருளாதார பிரச்சனையை வந்து பொருளாதாரத்து மூலமாக தான் சரி கட்டுறது தான் நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ இந்த இதெல்லாம் வந்து பொருளியல் சம்மந்தப்பட்ட உலகியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ இது இப்போ இதில் யாருக்கா ஒருத்தருக்கு தான் என்னன்னு நீ எல்லா விதமான இது கிடைச்ச பிறகுமே மனசில் ஒரு நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லா விதமான சூழ்நிலையுமே நல்ல சூழ்நிலையும் இருக்குது. உங்களுக்கு சூழ்நிலை எல்லாமே நல்லாவே இருந்ததுனால நீங்கள் மனசில் நல்லா இருப்பீங்களான்னு எல்லாம் சொல்ல முடியாது. நீங்களே தேவையில்லாமல் சில பிரச்சனைகளை இழுத்து போட்டுக்கிட்டு இருப்பீங்க.
அப்போ என்னென்னு சொன்னால் அப்போ உண்மையான பிரச்சனை என்னென்னா மனசுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே தான் ஒரு தீர்வு காணணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்போ ஏற்படுதோ அப்போந்தான் மனோரீதியான தீர்வுக்கு நீங்கள் தயாராகிறீங்க. இந்த இப்படி நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு சொன்னால் யார் வேணாலும் இந்த தீர்வு அடையலாம். இப்போ நம்ம இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த காலங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயோ இந்த மாதிரி பயிற்சி முயற்சிகளோ வந்து ரொம்ப குறைஞ்ச யாரோ ஒருத்தர் தான் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் இப்போ வந்து என்ன சொன்னால் மூளைக்கு மூளை நிறைய எத்தனையோ ஆர்கனைசேஷன் எத்தனையோ அமைப்புகள்லாம் இருந்து சில முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இப்போ உள்ள அட்மாஸ்ஃபியர் நல்லாவே இருக்குது. அதனால் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல காலகட்டம்னு தான் சொல்கிற அளவுக்கு எத்தனை விதமான பயிற்சிகள் எத்தனை விதமான வகுப்புகள் எத்தனை விதமான ஆசிரியர்கள் என்னெல்லாமோ சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் இப்போ நல்ல அம்சங்கள் எல்லா இடத்துலையும் விடலாம். அதனால் அந்த காலத்து மாதிரி கிடையாது. இப்போ அந்த காலத்துலலாம் யாரோ ஒருத்தர் தான் ஞானம் அடைகிறதுக்கு உள்ள சூழ்நிலை இருந்தது. இப்போ பார்த்தோம்னா ஞானம் அடைகிறக்கூடிய சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ஞானம் அடைகிறக்குள்ள வாய்ப்பு ஸ்கோப் எல்லாமே இப்போ இருக்குது. அதனால் இப்போ வந்து யாரோ ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தி ரமணர் மாதிரி ஞானம் அடையணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் மாஸ் லெவல்லே நிறைய பேர் ஞானம் அடையலாம். அதனால் அந்த காலம் மாதிரில இந்த காலத்துலேயுமே ஞானம் அடைகிறக்கு வாய்ப்பு. நீ கேளுங்க, சவுண்டு கேட்குதானே பார்த்துக்கலாம். நீ ஆன் பண்ணிக்கிட்டீங்களா? உங்களுக்கே கேட்கும்ல, நீங்கள் ஒழுங்காக பேசுனீங்கன்னா உங்களுக்கே கேட்கும். சவுண்டு எடுக்கல, இன்னும் சவுண்டை மேலே சரி பண்ணிடுங்க. சரியாக கேட்கல, அதாவது உங்களுக்கே கேட்கும்ல, நீங்கள் கேட்குறதா கேட்கலன்னு நீங்கள் எங்கிட்டே கேட்க வேண்டியதில்ல. கேளுங்க. ஆமாம் அதான் எனக்கு ஏன்னா இவ்வளோ எனக்கு கேள்வி கேட்கணும்ல கேள்வி. பிரச்சனையே சரி பண்ண முடியுமா? நெட்வொர்க் கேள்வி கேட்குறீங்க. இப்போ மனசளவில் சரி பண்ண முடியுமாங்கிற கேள்வியை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ நமக்கு ஒரு நோய் வந்துடுது. அந்த நோய் வந்து அதை மனசளவில் சரி பண்ணுறதுனா என்ன, உடல் அளவில் சரி பண்ணுறதுனா என்ன? இப்போ உடல் அளவில் சரி பண்ணுறதுங்கிறது நமக்கு நோயை குணப்படுத்தி மெடிசனெல்லாம் சாப்பிட்டான்னு சொன்னால் உடல் அளவில் சரியாகும். இப்போ உடல் அளவில் நோய் குணமானால் தான் நம்ம மனசில் உள்ள கவலை போகும்னு சொல்லி நினச்சோம்னு சொன்னால், நாம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த உடல் வந்து சரியாகிற வரைக்கும் நம்ம மனக்கவலையை வச்சுக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். இப்போ உண்மையிலே மனசில் வந்து கவலை வருது, அதை சரி பண்ணணுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே வந்து மனசில் வந்து நம்ம கவலையை சரி பண்ணணும்னு சொல்லி எந்த இதுவுமே கிடையாது. இப்போ மனசளவில் நமக்கு எந்த ஸ்டாண்டுமே எடுக்க முடியாது. கவலையாக இருந்தாலும் ஓகே, சந்தோஷமாக இருந்தாலும் ஓகே. அங்கே மனசை பொறுத்தளவில் நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்ததுன்ட்டு ஒன்றும் கிடையாது.
மனசை பொறுத்தளவு கவலையும் ஒன்று தான், மகிழ்ச்சியும் ஒன்று தான், பயமும் ஒன்று தான், வருத்தமும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். அங்கே வந்து இதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னே கிடையாது. இப்போ நம்ம உலகத்தை ஒன்றமாக இப்போ உடலை பொறுத்தளவில் ஆரோக்கியமானது உயர்ந்தது, நோயாக இருக்கிறது தாழ்ந்தது, இங்கே வந்து தான் வேறுபாடுகள்லாம் இருக்குது. மனசை பொறுத்தளவு நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உயர்ந்தது, அமைதியாக இருக்கிறது தான் உயர்ந்தது, கவலையாக இருக்கிறது சரியில்லை. இப்போ இதெல்லாம்னு சொன்னால், ஒரு ஆரம்ப காலத்துக்கு நம்ம அந்த ஒரு இப்படி ஒரு கணிதம் வச்சுக்கிட்டா, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அணுகுமுறை வச்சுட்டோம்னா கரெக்டு. ஆனால் நம்ம வந்து சரியாக புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்னு சொன்னால், அது எல்லாத்தையுமே அதை ஈக்குவலாக தான் எடுத்துக்கிடும். சப்போஸ் அதை வந்து அப்படி ஈக்குவலாக எடுக்காதபடி இது வேணும் அது வேண்டான்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு நபர் இருந்துக்கிட்டு அதை செயல்படுறார். உண்மையிலே அந்த அப்படி நமக்குள்ளே இருந்து செயல்படக்கூடிய நபரையுமே கூட என்ன சொன்னால், அதையுமே தானாக வர்றதை தான் எடுத்துக்கிடும். இப்போ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தெருவில் போகிறவரெலாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு செயல்பட போகிறதில்ல, நீங்களாக முடிவு கொண்டு தான் செயல்படுங்களே. தெருவில் ஒருத்தர் போகிறவரெலாம் சொல்லிட்டு என்ன இல்லாமல் சொல்லிட்டு போவார், அவர் சொல்கிற அப்படிலாம் நம்ம நடந்துகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி என்னென்னா, அந்த நம்ம மனசுக்குள்ளே இருந்து செயல்படைய நபருங்கிறவர் வந்து அப்படி தெருவில் போகிற ஒருத்தர் தான், அவர் என்ன வேணாலுமோ சொல்லிட்டு தான் போவார். அது கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு சைக்கோ பேஷண்ட் மாதிரி தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். அது தேவையில்லாதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து அறிவுங்கிறதே கிடையாது, அது வந்து ஏதோ ஒரு இக்னரண்ட்டில் அப்படி தான் செயல்படும். அதனால் அதை வந்து அந்த இக்னரன்ஸில் ஒரு பகுதியாக தான், நம்முடைய அறிவையுமே கூட ஒரு இக்னரண்ட்டில் ஒரு பகுதியாக தான் எடுத்துக்கணும். அறிவே இக்னரன்ஸாக தான் எடுத்துக்கணும். அதனால் அந்த அறிவை வந்து அறிவாகவே எடுத்துக்கிடக்கூடாது. அந்த அறிவு வந்து எக்ஸ்டர்னல் செயலோடு செயல்படும் பொழுது தான் அறிவுக்கு அறிவுங்கிற பேர். அது சைக்கலாஜிக்கலாக செயல்பட்டாங்கன்னா அந்த அறிவுக்கு இக்னரன்ஸுங்கிற பேர் தான் கொடுக்கும். அதை வந்து அறிவுங்கிற பேரே கொடுக்கக்கூடாது, அது அஞ்ஞானி தான் கொடுக்கும். இல்லை, இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த கர்மா தேரின்னுட்டு நம்ம சொல்கிறோம். கர்மா தேரின்னு சொன்னால், நீங்கள் நல்லது பண்ணினீங்கன்னா நல்லது நடக்குங்கிறது தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் வருதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் நல்லது பண்ணுறதுனுடைய குவாலிட்டியை கொஞ்சம் கூட்டிட வேண்டியதுதான். அது மூலமாக தான் உங்களுடைய நல்ல தீர்வுகள்லாம் வரும். நீங்கள் வீட்டை இடித்து கட்டுறதுனாலலாம் நல்லது வரணும்னு எல்லாம் சொல்ல முடியாது. இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல பாவ புண்ணியங்கள் கர்மா தேரிகள் வச்சான்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ சில இதுகள் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு வேணால் ஏதாவது சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு அவநம்பிக்கையோடு இருக்கிறீங்க, நமக்கு தொழில் நல்லா இருக்குமா மோசமாக இருக்குமா, வாழ்க்கை நல்லா இருக்குமா மோசமாக இருக்குன்னு சொல்லி ஒரு அவநம்பிக்கையோடு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களுக்கு சொல்லலாம், உங்கள் வாஸ்துப்படி இல்லாமல் நல்லா இருக்குது, நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லா வந்துடும், நீங்கள் தைரியமாக செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு, உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அதை ஒன்றா பயன்படுத்திக்கலாம். ஒரு பாசிட்டிவ் திங்கிங்க்கு அதை பயன்படுத்திக்கலாம். உங்களை பயம் காட்டுறதுக்கு அதை பயன்படுத்தினோன்னா சரியில்லாது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் உங்களை வந்து தைரியம் நீங்கள் இது பண்ணி செய்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிடலாம். மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் கர்மாவே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல சூழ்நிலையில் உருவாகும். அதனால் நல்ல கர்மாக்களை நீங்கள் ஒரு விரதமாகவே எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல சூழ்நிலையில் உருவாகும், நல்ல வெற்றிகள் எல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது இப்போ வந்து சில அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்லி சிலவங்களுக்கு இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா அது ESP சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்து சில விதமான தரிசனங்கள் காட்சிகள் இதெல்லாமே கிடைக்கும்.
இப்போ அது வந்து கனவுலையுமே கூட அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அது வந்து நம்ம நனவில் இருக்கக்கூடியதை வந்து இஎஸ்பின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறாங்க. சிலவங்களுக்கு கனவுலேயே இந்த மாதிரி பின்னால் நடக்கூடியது முன்னால் காட்டுற மாதிரி அப்படி இப்படிலாம் கூட சிலதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் வந்து நம்ம ரொம்பவும் அதில் நம்ம மனசை செலுத்தக்கூடாது. இப்போ நமக்கு வந்து ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்து நம்ம எதை செயல்பட முடியுமோ அதை தான் நம்ம ரிலை பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் யூஸுக்கு நம்ம பயன்படுத்திக்கிடணும். சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் நமக்கு அது என்ன இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். வெளியே உள்ள காரியங்களில் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பாசிபிலிட்டிஸாக நம்ம இது பண்ணோம். அதை வந்து நம்ம அதை அதை காட்டிச்சு இதை காட்டிச்சுன்னு சொல்லி அதை ரொம்ப ரிலை பண்ணக்கூடாது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து மதுரையில் ஒருத்தர், அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இஎஸ்பி பவர் உண்டு. அவர் அவருடைய நண்பருக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு சொன்னால் இவருக்கு முன்னகூட்டியே தெரிஞ்சிடும். அப்போ அந்த நண்பர்கிட்ட போய் உமக்கு ஐயா அப்படி உமக்கு ஒரு ஆபத்து வர்ற மாதிரி இருக்குது இன்னும் சொல்லி சொன்னான்னு சொன்னால் அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த நண்பருக்கு அந்த ஆபத்து வராமல் போயிடும். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா இவர்கிட்ட அந்த அந்த நண்பர்கிட்ட இதை ரிவீல் பண்ணதுனால இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இவருக்கு உடலில் வந்து ஒரு உபாதை ஏற்பட்டுரும். சப்போஸ் இப்போ சில நேரங்களில் அப்படி நண்பருக்குடைய ஆபத்தை பற்றி அவர் சொல்லாமல் விட்டுட்டாருன்னு சொன்னால் அந்த நண்பருக்கு உண்மையிலே அந்த ஆபத்து ஏற்பட்டுரும். இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர்கிட்ட அந்த ஆபத்தை பற்றி முன்னகூட்டி அறிவிப்பு பண்ணான்னு சொன்னால் இவருக்கு பாதிப்பு வருது, சொல்லலைன்னா அவருக்கு பாதிப்பு வருது. இப்போ சொல்கிறதா சொல்ல வேண்டாமான்ட்டு இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ இதனால சொன்னால் அந்த இஎஸ்பிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதை வந்து ஒரு கனவுன்னுட்டு எடுத்துகிட்டு நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் அதெல்லாம் வந்து இப்படி ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இல்லை, இஎஸ்பி இருக்குது, கனவுல சில காட்சிகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை, நீங்கள் அதை வந்து கண்டுகிட வேண்டாம். வந்துட்டுது, கனவாக வந்துட்டு வந்ததை நீங்கள் கனவாகவே எடுத்துக்கிடுங்க. அதை அதுக்கு சீரியஸாக முக்கியத்துவமே கொடுக்க வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறது எனக்கு கேள்வி உங்களுக்கு. இது ஏன் வந்ததுன்னு சொன்னால் வந்துட்டு அவ்வளோதான். வந்ததை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அதை விட்டுருங்க. அதை கண்டுக்கிட வேண்டாம், அவ்வளோதான். ஆமாம், அது நீங்கள் நீங்கள் கொண்டு வரலையே, அதுவாக தானே வருது. அதுவாக வந்ததை நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை, சிந்தனை தான். சிந்தனையினுடைய எல்லாமே சிந்தனையால் ஆக்கப்பட்டது தானே. நம்ம வந்து கனவுங்கிறது சிந்தனை தான். நம்ம நனவில் நம்ம செயல்படுறதுமே சிந்தனையுடைய உதவியோடு தான் செயல்படுறோம். நம்ம சிந்தனையுடைய உதவி இல்லாமல் நம்ம எதையுமே செயல்பட முடியாது. கனவும் சிந்தனை தான். நம்ம நனவில் வாழ்கிறதுமே சிந்தனையோடு தான், உதவியோடு தான் வாழ்கிறோம். சிந்தனையை நம்மகிட்டருந்து மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் வாழவே முடியாது. சிந்தனையினுடைய பேக்ரவுண்டில் தான் நம்ம எல்லா வாழ்க்கையுமே வச்சிட்ருக்குறோம். ஆன்மீகத்துக்குள்ள வர்றவங்க நிறைய பேர் துயரத்தில் அடிபட்டு அதுக்கப்புறம் வந்த மாதிரி தான் நிறைய விஷயம் தெரியுது. இப்போ எனக்கு வந்து துயரத்துக்குள்ளே வந்து அப்பா இருந்ததுக்கப்புறம் தான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன். சும்மா ஒரு 2 வருஷம் புக்கு படித்து அதுக்கப்புறம் ஐயாவோட இது தெரிஞ்சு அந்த புரிதல் சீக்கிரமாக தெரியுங்க. அந்த துன்பம் நிறைய இருந்து விடுபடும் போது அவங்களுக்கு புரிதல் சீக்கிரமாக தெரியும் போது. அதாவது இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் உங்களுக்கு இது இது எல்லாருக்குமே வந்து அந்த நம்ம புரிஞ்சது எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிடுது. ஆனால் அந்த புரிஞ்சது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா? இந்த புரிஞ்சது காணுமா? உங்களை டீல் பண்ணுறதுக்கு இது போதுமாங்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நீங்கள் சில நேரங்களில் இந்த புரிதலை நீங்கள் ஓரம் கட்டி வச்சுட்டு இல்லை நம்ம ஏதோ ஒன்று அடையணும்னு சொல்லி நினச்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நாமளே ஏதோ ஓரம் கட்டி வச்சிடறோம். அதனால் என்ன சொல்லி சொன்னால், புரிஞ்சது புரிஞ்சது தான், ஆனால் அதுக்கு வந்து உண்மையான ஒரு 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 முக்கியமான இடத்தை நம்ம கொடுக்கணும். அந்த புரிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான இடத்த கொடுத்து நம்ம அதை வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நம்ம அந்த எப்போவுமே நமக்கு உதவியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அது புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னாலே நமக்கு அங்கே எது அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தானே அங்கிறது தானே. அது அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு எப்போ ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஓரளவு அதை பற்றி ஒரு ஐடியா வந்ததுனால தான் நம்ம எதை அடைஞ்சாலுமே அது வந்து டெம்பரரியாக தான் இருக்கும். அங்கே பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு போகக்கூடியது தான், எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது தான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எதையுமே ரிலே பண்ண மாட்டோம். இல்லை எதையாவது ஒன்று நம்ம பெர்மனெண்ட்டாக பிடிச்சி வச்சுக்கிடலான்னு சொன்னால் தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே தானே இருப்போம். அப்போ உண்மையில் அப்படி ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு இடமே கிடையாதுங்கிறது நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம எதையுமே தேட மாட்டோம். அப்போ தான் நம்முடைய முயற்சி நிற்கும்.
அப்போ முயற்சி நின்னா தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும். அதாவது விதிங்கிறதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் நம்ம கணக்குகளை கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இது எல்லாமே வந்து விதியின் காரணமாக தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லுது, கர்மா தியரி அப்படி தான் சொல்லுது. இருந்தாலும் அதனுடைய செயல்பாடை நம்ம வந்து எப்படின்னு நம்ம சொல்லி எதனால் இந்த விதி இப்படி செயல்படுது, நம்ம என்ன பண்ணினதுக்கு விளைவாக இது நடக்குன்னு எல்லாம் நம்ம ஒன்று ஒரு கரெக்டாக ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு நம்ம இது கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு சில கெப்பாசிட்டி நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ தூரம் நம்மளை வந்து டெவலப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ என்னென்னு சொல்ல இப்போ நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே எல்லாமே விதியாகவே இருந்தாலும் ஒரு காரணகாரிய தொடர்போடு தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கேடு வரும் முன்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு, கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு மோசமான நடைஞ்சு வந்தாலும் அது சம்மந்தமாக நமக்கு ஒரு மதியில் வந்து நம்முடைய மனசில் வந்து ஒரு மோசமான காரியத்தை பண்ணணுங்கிற எண்ணம் வந்தால் தான் ஒரு மோசமான நிகழ்ச்சி நடக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு படுத்தி தான் நடக்குது. அதனால் இங்கே வந்து நம்முடைய உலகத்தை பொறுத்தலாம் ஒரு காரணகாரிய தொடர்பு இருக்குது. அப்போ சயின்ஸு சயின்டிஃபிக்காக தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நோயில் இறக்குறாருன்னு சொல்லி சொன்னால் நோய் வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தான் நோயே ஏற்படும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு காரணகாரிய தொடர்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விளைவு ஏற்படுறதுக்கு சில விதிகள் இருக்குனாலும் கூட அந்த விதியுமே கூட ஒரு காரணகாரிய அடிப்படையில் தான் அந்த விதியுமே இயங்க முடியும். அதனால் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒரு காரணகாரிய தொடர்போடு இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த விதி வந்து என்னெல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்குங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு கணக்கு எடுக்க முடியாது. அது கணக்கு தெரியணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷனை நீங்கள் வளர்க்கணும். அதெல்லாம் தேவையில்லாத வேலை அது. சொல்லுங்கள், நீங்கள் மைக் இல்லாமலே கூட சொல்லுங்கள். நம்ம ஞானம், இப்போ நீங்கள் ஞானம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஞானம்னா நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் நம்ம மனசளவில் நம்ம எதையோ ஒரு ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறோம். நம்ம இருக்கிற நிலையை விட்டுட்டு வேற ஒரு நிலைக்கு நம்ம போகணுன்னு நினச்சா தான் பிரச்சனையே. நம்ம எதுனாலும் ஓகேன்னு சொல்லி மனசை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி மனசை பொறுத்தளவு நம்ம முழுக்க அதுபோக்கில் எங்கே விட்டுறது தான், அதை அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஞானம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு எது தடையாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் தடையாக இருக்குது. நாம் வேறு ஏதோ நமக்கு அடையணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கிறத அப்படியே விட மாட்டோம். நம்ம மாற்றி அமைக்கிறது தான் முயற்சி பண்ணுவோம். அதனால் நமக்கு அங்கே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு சொல்லி சொன்னால் முதல்ல அந்த அடையிறதுனா என்ன, நம்ம அனுபவங்கள்னால் என்னங்கிற பற்றி ஒரு ஐடியா நமக்கு எல்லா பயிற்சி முயற்சிகளெல்லாம் ஈடுபட்டு பார்த்தா தான் நமக்கு சில ஐடியாக்கள் வரும். அல்லது என்ன சொன்னால் நிறைய கஷ்டங்களில் நம்ம இருக்கணும். ஒரு கஷ்டங்களில் இருந்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வரும். இந்த விடுபடணுங்கிற எண்ணம் வரும்பொழுதே நம்முடைய இயலாமையை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம கஷ்டம் நம்மளுடைய இயலாமை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம மன துயரம் நம்மளை விட்டு போகலைன்னு சொல்லும் பொழுதே கிட்டத்தட்ட அந்த அந்த துயரத்துக்கு நம்ம சரணாகதி அடைஞ்சிருவோம். இது நம்மளை ஒன்றுமே பண்ண முடியலைன்னு சொல்லும்போது நெருக்கதியாக நீங்கள் நிற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை கடந்து போயிடுவீங்க. அப்போ அந்த நிலையில் தான் வந்து நம்மளால் நம்முடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட முடியும். ஏன்னா நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய இயலாமையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு துக்கப்படும் போதும் பிரச்சனையோடு இருக்கும்பொழுது தான் நம்முடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிடும். அப்போ அந்த இயலாமையை நம்ம தெரிஞ்சுக்கிடும் பொழுது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் சில அனுபவங்கள் பல விதமான அனுபவங்களெல்லாம் அடைஞ்சு பார்க்கும்போது எந்த அனுபவமே உங்களை நிறைவுபடுத்தாது. எந்த அனுபவங்களே உங்களை நிறைவுபடுத்தலைங்கும் பொழுது நீங்கள் அனுபவங்களை கடந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மைக்கு நீங்கள் வந்து தேடுதல் முயற்சி இருந்தால் கிடைக்கும்.
இல்லாமல் இருந்தாலே அது அந்த கர்மா விதிப்படியே கிடைக்குங்களா? அதான் விதிங்கிறதெல்லாம் என்னதுன்னா நம்முடைய எக்ஸ்டர்னலாக உள்ள சூழ்நிலைகளை தான் கொடுக்கும். எக்ஸ்டர்னலாக என்ன சூழ்நிலையில் உங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த சூழ்நிலை தான் கொடுக்கும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எக்ஸ்டர்னல் சூழ்நிலைக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்ன உங்களுக்கு ஒரு துக்கங்கள் ஏதாவது இருந்துன்னு சொல்லி சொன்னால், ஒரு துயரங்கள் இருந்துச்சுன்னா துயரத்துலேருந்து விடுபடுறங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ கர்மாவில் வந்து துக்கங்கள் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் பாவம் பண்ணால் தான் துக்கமே கிடைக்கும். அப்போ உங்களுடைய பாவத்தினால தான் நீங்கள் வந்து ஞானம் அடைய முடியும்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த மாதிரி கிடையாது. இது சூழ்நிலைகளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் உங்களுக்கு வரும், நல்ல சூழ்நிலையிலும் வரும், மோசமான சூழ்நிலையிலும் வரும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய ஞானங்கிறது நம்முடைய கையில் தான் இருக்குது. அது நாம் வந்து நம்முடைய உண்மையிலே நம்முடைய ஆர்வம் நமக்கு ஏற்பட்டுன்னு சொன்னால் நம்ம எப்பவுமே மனோரீதியாக நம்ம எப்பவுமே நம்ம விடுபட்டுறோம். நம்ம புறச்சூழ்நிலையிலிருந்து விடுபடணும்னு அவசியம் இல்லை. மனசளவில் நம்ம ஒரு சுதந்திரம் அடைகிறதுங்கிறது நம்ம அறிவுபூர்வமாக நம்ம முயற்சி பண்ணி அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம மனோரீதியான விடுதலை எல்லாருக்குமே நமக்கு சாத்தியம். மனம் பார்த்தீங்கன்னா மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம் பேசிட்டாங்க. இப்போ ஆழ்மனத்தில் பார்த்தீங்கன்னா பழைய அந்த இறந்த முன்கிறவி, நடந்து போகிற கிறவி, இந்த கிறவி எல்லாமே பதிவாகி இருக்கும். அந்த ஆழ்மனத்தை நம்ம பயன்படுத்தினா எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ உங்களுக்கு இந்த பிறவியை பற்றியும் டீல் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். இதில் நீங்கள் கடந்த பிறவி என்னமோ பிறவியெல்லாம் டீல் பண்ணணும்னு சொன்னால் அது நமக்கு தேவையில்லை. முதல்ல இப்போ உள்ள பிறவியில் நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய இந்த வெளி மனசு மட்டுமே போதும். இது அடி மனசு ஆள் மனசு வரைக்கும்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அங்கே போனவங்க வந்து சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத இடத்துல நம்ம கால் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம வெளி மனசு நமக்கு கொடுக்கப்பட்டது வெளி மனசு மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த வெளி மனசுலே நமக்கு வேண்டிய தீர்வு எல்லாமே இருக்குது. அதுதான் நம்ம எளிமையானதும் சுலபமானதும் கூட. அதனால் அங்கேயே நம்ம நமக்கு வேண்டிய இதுலாம் அங்கேயே பெற்றுக்கிடலாம். இடது பக்கம் மூலையெல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள் இயங்கிட்டு இருக்கு. வலது பக்கம் மூலை வந்து இயங்கும் போது தான் அந்த எதிர்கால விஷயங்கள்லாம் தெரியும். அப்போ தான் வந்து ஒரு புதிய தகவல்கள்லாம் தெரியும். அந்த ஞான நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னா அது ஏதோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி. அப்போது வலது பிரெயின் ஆக்டிவ் பண்ண ஆகும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்களா, இல்லை இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அனுசரித்து போனாலே? இல்லை, இப்போ இதெல்லாம் சொன்னால் யோகா ப்ராசஸில் சில சக்திகள், சில விசேஷமான பவர்கள்லாம் அடைகிறதுங்கிறதுலாம் இதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இடது கையை இப்போ இடது பிரெயினை ஆப்ரேட் பண்ணுறது, வலது பிரெயின் ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிரெயின் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொன்னால் போதும். இதில் வந்து நமக்கு கான்சியஸ் மைண்ட் மட்டும் வேலை செஞ்சால் போதும். அதில் வந்து நீங்கள் என்னென்னா நீங்கள் அதுலேயுமே உங்களை உங்களை எதிர்த்து போராடாதபடி இருந்தால் போதுங்கிறதாம். நீங்கள் உங்களுக்கு நீங்களே சண்டை போடுறதுங்கிறது சொன்னால் அது தேவையில்லாத வேலை இல்லையா? நீங்களே உங்களுக்கு நீங்களே சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை நம்ம மனசே வந்து தனக்கு தானே சண்டை போடாமல் இருக்கிறதுன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். இதில் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் அடையணும்னு சொன்னால் தான் யோகா அந்த மாதிரி பவர்லாம் அடைகிறதுக்கு தான் சில பயிற்சி, அந்த பிரெயின் இந்த பிரெயின் சக்கராசு சில இது பண்ணு அந்த மாதிரி கான்சியஸ்னஸ் அது இதெல்லாம் வந்து யோகாவோட சேர்ந்தது. இப்போ அதில் வந்து ஆர்வம் இருந்ததுன்னா அது அந்த மாதிரி நீங்கள் போகலாம். இப்போ ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை, அதில் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து அதில் போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் அதுலேயும் ஒன்றும் இல்லைங்கிறது தெரியும். ஆனால் வந்து நமக்கு எதையாவது ஒன்று வேணும்னுட்டு இருக்க வரைக்கும் நம்ம அது சம்மந்தமான முயற்சி பண்ணத்தான் செய்வோம். உண்மையிலே வந்து நம்ம ஞானமும் விடுதலையும் போதும்ங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும்பொழுது தான் அந்த ஞானங்கிற பக்கத்துக்கு வருவோம், அந்த விடுதலைங்கிற ஒரு ஆஸ்பெக்டும் வருவோம். ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க.